Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Krishna Krishna Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare Rama Hare Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare Hare மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறம் அடிபணிந்து இந்தனம் பல்கலையோர் தாம் மன்ன வந்தை ராமானுசஞ்சலனாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதாஸ்ரயச காருண்யஸ்ய ததாகரோ நிரவதேராதேர்கி சித்தௌஷதம் கோரா கௌக தவாக்னி சஞ்சய கணக சம்சார மேகானில சாட்சாத் மூலதனம் சதாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு. கெடுமிடராயவெல்லாம் கேசவாய் என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகில்ல பரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடைவயல் அனந்த புறநகரம் புகுதுமின்றே இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குருந்து சேர் செருந்தி பொன்னை மண்டலற்பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம்
ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே. ஊரும் புல் கொடியும் அத்தே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான். சேரும் தன்னனம் தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறிய சொன்னும் தேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினேன். சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா. குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்தபிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். இன்னமுதம் முட்டுகே நிங்கே வா பைங்களே தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமான் பொன்னஞ்சிலை சேர் நுதலியர்தேல் சேரலர்க்கும் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரக்ஷகன் சர்வலோக சரண்யன் சாக்ஷாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் இந்த ஜீவராசிகளை அனுகிரகிக்கும் பொருட்டு இந்த பூமியில தானே இறங்கி வரான். பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சை அப்படின்னு அஞ்சு நிலைகளில் இருந்து சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்றார். இதில் அஞ்சாவதா சொல்லப்படுகின்ற அர்ச்சாவதாரம்தான் நமக்கு சுலபமாக இருக்கு. இந்த அர்ச்சாவதாரத்தை அனுபவிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அப்போ அந்தர்யாமி தத்துவம் புரியும். அந்தர்யாமி தத்துவம் புரிஞ்சுடுத்து அப்படின்னா ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் சுகமாக அனுபவிக்கவர். ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை அனுபவிக்க வந்துடுத்துனா திருப்பார்கடல் நாதனை பார்த்துடலாம். திருப்பார்கடல் நாதனை பார்த்துட்டோம்னா அங்கேருந்து வைகுந்தம் பாடலாம். அவன் அஞ்சு படி இறங்கியிருக்கான். எதுக்குன்னா நம்மளை அஞ்சு படி மேலே ஏற்றுறதுக்கு. அவன் இப்படி இறங்கினா நம்ம இப்படி ஏறணுமா. அவன் பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சை. நம்ம அர்ச்சை அந்தர்யாமி விபவம் வியூகம் பரமபதம் இப்படி அவன் இறங்கி நம்மளை அழிச்சுட்டு போகிறான். எப்படி ஒரு குழந்தை அம்மாவோ அப்பாவோ மாடியிலிருந்து வா அப்படின்றா வரமாட்டேங்கிறது, உடனே அவா கீழே இறங்கி அது கையை பிடிச்சுண்டு ஒவ்வொரு படியாக ஏற்றி இதை மேலே அழிச்சுட்டு போகிறாளும். இவளுக்கு வேலை ஜாஸ்தி. மேலேருந்து கீழே இறங்கணும், திரும்பி கீழேருந்து மேலே ஏறணும். ஆனால் அந்த சிரமத்தை எல்லாம் யோசிக்காமல் இந்த குழந்தை மேலே ஏறுற ஒரு சுகத்தை அனுபவிக்கணும். மேலே ஏறினா அதுக்கு பரமபோக்கியமான ஒரு ஆனந்தம் இருக்குது அப்படின்னு அதுக்கு காட்டி கொடுக்கணும். அதை பார்த்து அதை அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கிறத பார்த்து இவ ஆனந்தப்படணும். அதுக்கு இவ்வளவு பிரயத்தனப்படுறா போல சுவாமியும் தான் அனுபவிக்கக்கூடிய அந்த ஆனந்தத்துக்கு ஒரு குறவில்லாதபடி அதற்கு சரியாக சர்வசமம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சர்வசமமாக இந்த ஜீவனும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணுறான். அதுக்காகத்தான் இத்தனைபடி இறங்குறான். சுவாமிக்கு என்ன ஆனந்தம் உண்டோ அந்த ஆனந்தம் நமக்கும் குறையற உண்டு. அதனால தான் கோவிந்தன் விசேஷம்னு பெரியவா சொல்கிறா அப்படின்னா நான் அனுபவிக்கிற ஆனந்தம் நீ அனுபவி அப்படின்ச்சான். இப்போ இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் அப்படி கிடையாதான். அச்சுச்சோ என் ஆனந்தத்துக்கு பங்கம் வந்துருமோன்னு பயந்து இந்த ஆனந்தத்தை அபகரிச்சிருவாளோன்னு நினச்சிண்டு தபசை கெடுத்துடுறாளாம். ஆனால் சுவாமி அப்படி இல்லையா. சுவாமி என்ன பண்ணுறார் அப்படின்னா நான் எங்கே உட்காந்துருக்கேனோ நான் என்ன ஆனந்தம் அனுபவிக்கிறேனோ அந்த பரமானந்தத்தில் உனக்கும் உரிமை உண்டு, உனக்கும் அருகதை உண்டு. எப்படி அப்பா சொத்து பிள்ளைக்கு உண்டோ பாட்டனாவழி சொத்து பேரனுக்கு உண்டோ அதுபோல உப்பாற்றினாரும் இவர் தான் பரமபுருஷனும் இவர் தான். இவருடைய சொத்தாகிய ஆனந்தம் நமக்கும் குறைவில்லாதபடி கிடைக்கும். அதுவும் கலியுகத்திலே அர்ச்சாவதாரமூர்த்தி உபாசனை ரொம்ப சுலபம். எல்லா பிரிவாளும் அப்படியே கடந்து சொல்றா திரும்ப திரும்ப. அபங்கெடுத்தோம் அப்படின்னா பாண்டரங்கன்ற அர்ச்சாவதார மூர்த்தியை குறிச்சே தான் அபங்கம். பிரபந்தங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆழ்வாராதில் அத்தனை பிரபந்தங்கள்லுமே முக்காவாசி அர்ச்சாவதாரமூர்த்தி பிரபாவம் தான் காண கிடைக்கும். ராமகிருஷ்ணாதி அவதார லீலைகளை கூட அர்ச்சாவதாரமூர்த்தி பண்ணதாகத்தான் பெரியவாழ்ல நியமிக்கிறார். அதனால தான்
தொன்றடி பொடியாழ்வார், ரங்கன் தான் கிருஷ்ணனா வந்தான், ரங்கன் தான் ராமனா வந்தான் அப்படின்னு சொல்றார். மகாராஜா சுவாதி திருநாள் பத்மநாபன் தான் மத்ய கூர்ம வராக நிருசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ணன் எடுத்த கல்கியும் இவர் தான் எடுக்க போறார் அப்படின்னு. அப்ப எல்லா பிரியவாளுக்கும் இந்த அர்ச்சாவதார மூர்த்தி தான் விபவமா வந்ததை காட்டி கொடுக்கறதுனா வெரி பவர்ஃபுல். நல்லா ஞாபகம், ஏதோ ஒரு பாவப்பட்ட மூர்த்தி இல்லை, ஏதோ இத்தனை நூலுக்கு படுத்துட்டு இருக்காரு நச்சிட வேண்டாம். பெரியதான காரியங்கள் பண்ணக்கூடிய சங்கல்ப மாத்திரத்தினாலேயே அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு சுவாமி அர்ச்சாவதார மூர்த்தி. அந்த அர்ச்சாவதார மூர்த்தியின் இடத்துல பிரீத்தியும், அந்த மூர்த்தி இருக்கும்படியான பிரதேசத்துல ஒரு அபிமானமும் நமக்கு வந்துடுத்துன்னா மற்ற நம் காமங்கள் தானா மாறி போயிடும். எல்லாத்து மேலேயும் ஒரு அபிமானம் வச்சிருக்கும், இந்த ஊர் அப்படி இருக்கும், அந்த ஊர் இப்படி இருக்கும், அந்த இடத்துக்கு போனா இந்த சுகம்லாம் கிடைக்கும்னு சொல்றோம் இல்லையா. ஆழ்வாராதிகள் சுவாதித்தினால் வாழலாம் சொல்றா, திவ்ய தேசங்கள் போனோம்னா அந்த ஆனந்தம் தானா கிடைச்சிடும், இந்திரனுக்கு கிடைக்காத ஆனந்தம் எல்லாம் திவ்ய தேசத்துல கிடைச்சிடும் அப்படின்னு பெரியவர்கள் நியமனம் பண்றார். அதுல ஒவ்வொரு ஆழ்வாரும் ஒவ்வொரு விதமான திவ்ய தேசத்துல அப்படியே ஈடுபடுறாங்க. எல்லா திவ்ய தேசத்திலையும் ஈடுபடுறதுன்றது ரொம்ப கஷ்டமா, ஏன்னா ஒவ்வொரு திவ்ய தேசம் ஒன்னோட ஒன்று போட்டி போடுன்னு அனுகிரகம் பண்றது. அதுல சில திவ்ய தேசங்கள் அவாவாளுக்கு அபிமான திவ்ய தேசங்களா ஆயிடுறது, அபிமான திவ்ய தேசங்கள். இந்த சுவாமியுடைய மூர்த்திக்கு அந்த பலம். இன்னைக்கு இப்ப கூட ஃபேஸ்புக்ல சேட் பண்ணிட்டு இருந்தேன், அதுல நிசா அப்படின்னு ஒரு முஸ்லீம் லேடி, அவ எப்ப என் ஃப்ரெண்ட் ஆனான்னு தெரியாது. இன்னைக்கு ஹாய் அப்படின்னு நான் உடனே ராதேகிருஷ்ணா அனுப்பினேன். உடனே கேட்ட, வாட் இஸ் ராதேகிருஷ்ணா அப்படின்னு. நான் சொன்னேன், இது பகவானுடைய நாமம். ஓ அப்படியா அப்படின்னு. என்னோட ஃபேஸ்புக்கில் பாண்டரங்கன் ருக்குமாயோட ஃபோட்டோ உண்டு. நான் சொன்னேன், இந்த ஃபோட்டோ இருக்கு வரே அவர் தான் அப்படின்னு. ஆ அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒன்று பதிலே சொல்ல, என்ன ஆச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஐ எம் ஜஸ்ட் சீயிங் த லாட் இஸ் கிவிங் மீ காம்னஸ் அண்ட் பீஸ்ஃபுல் அப்படின்ட்டேன். பாண்டரங்கன் ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் என்னோடய ப்ரொஃபைல் பிக்சரில் பார்த்துட்டு சொன்னால் பார்த்தா சமாதானமாக சந்தோஷமாக இருக்குது. அவன் முஸ்லீம் ஃப்ரம் மலேசியா. அப்போ ஃபோட்டோவில் பாண்டரங்கனை பார்த்ததுக்கே அவளுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும்னா பிரத்யட்சமாக பத்மநாபனை பார்த்தாலாம் கிடைக்காது. அத்தனை வசத்தி அவள் சொன்னால் ரொம்ப நன்னா இருக்கு, அதை பார்க்க 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 மனசுக்கு சமாதானமாக இருக்கும். ஒரு முஸ்லீம் அவளுக்கு ராதேஷனா என்னன்னு கூட தெரியல, அந்த ஃபோட்டோ இதானமா இப்படி தான் அப்படின்னு சொன்ன உடனே நான் நிஜமா என் கண்ணில் கண்ணீர் வந்தது. பாண்டரன் எவ்வளோ வசத்தி, மலேசியா வரைக்கும் போய் அனுகிரகம் பண்ணலாம். ஒரு ஃபோட்டோ ரூபமாக சுவாமி அனுகிரகம் பண்ணுறாருன்னா அத்தனை வசத்தி. அப்போ அந்த பாண்டரங்கனும் அந்த பன்றீவரம் அத்தனை சிரேஷ்டம். அதுபோல ஆழ்வார்கள் எல்லாம் ஒவ்வொரு திவ்ய தேசத்தையும் தன் மனசு அப்படியே ஈடுபடுத்தி அந்த சுவாமியை அனுபவிக்கிறார். அதில் குலசேகர ஆழ்வார் ரொம்ப விசேஷம். அதனமோ தெரியல ஆழ்வார்களாக வந்துட்டு இருக்காது, என் தப்பு இல்லை. நான் காத்தாலே பத்மநாபிட கேட்டேன், என்னடா சொல்லலாம், பத்மநாபா ஏதான பக்த வைபவம் சொல்லலாமா, இல்லாட்டி ஏதான பாகவதம் பாராயணம் பண்ணி சொல்லலாமா, இல்லாட்டி ராமாயணம் சொல்லலாமான்னு அப்படி கேட்டு இருந்தேன். பகவான் சொன்ன, ஏன் பிரபந்தம் சொன்னா ஆகாது அப்படின்ட்டு. இல்லை பார்த்தா ஒரு பிரபந்தம் ஆயிருக்கேன், ஒரு பிரபந்தம் 4000 பிரபந்தம் இருக்கணும், ஒவ்வொன்றா எங்கெல்லாம் கிடைக்கிறதோ சொல்லிட்டு வாய், நானும் கேட்பேனும் அப்படின்ட்டேன். பத்மநாபன் சங்கல்பம் பண்ணாங்க, சரி என்ன பிரபந்தம் சொல்றேன், சரி நான் சரி அமலநாதிபிரான்னு சொல்லிடுவோம். ஏற்கனவே ஸ்ரீரங்க மகாத்மியத்தில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பகவான் சொன்னான். ரொம்ப ஸ்ரீரங்கா ரங்கா ரங்கா சொல்லிருக்க, கொஞ்சம் இடத்த மாத்திடுவோம் அப்படின்ட்டு சுவாமி. ரொம்ப ரங்க பிரபாவம் ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கு, கொஞ்சம் அதுக்கு சமன்படுத்தும்படியா ரங்கனுக்கு போட்டி போடும்படியா ஒரு சுவாமியை கொண்டு வச்சிருந்தேன். சரி என்ன சொல்லலாம் அப்படின்னு சுவாமியே சொல்லிட்டார். பெருமாள் திருமொழி திருமலை வைபவம் சொல்லிட்டார். திருமலை நிஜமாவே குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்தவிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே. எனக்கு பத்மநாபன் காத்தாலே ஒரே போட்டி தான். 9:30 9:30 8:00 9 அவர் முடிவு பண்ணார் திருமலை சொல்லுன்னு. அதுக்கப்புறம் நான் ஒத்துட்டேன். அது வரைக்கும் நான் இது இல்லை இல்லை அது வேண்டாம் அது வேண்டாம் நான் சொல்ல, இல்லை இல்லை இது வேண்டாம் இது வேண்டாம் அவர் சொல்ல, கடைசியில் போட்டு போட்டு ரெண்டு பேருக்கு சமாதான உடன்படிக்கையானது திருமலையில் தான். பத்மநாபனை சரி சொல்லு அபாடா அப்படின்னு சொல்ல, நானும் சரி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோம். அத்தனை வசத்தி திருமலை. அதுவும் குலசேகர ஆழ்வார், ஏன்னா குலசேகர ஆழ்வார் வம்சத்தனம் தான், இஷ்வாகு குலதனம் மாதிரி திருவிதாங்கூர் வம்சத்தனம் குலதனம் பத்மநாபன். அதனாலே பத்மநாபன் சங்கல்பம் குலசேகர ஆழ்வார். அதனால பத்மநாபன் குலசேகர ஆழ்வார் ரொம்ப பிரீத்தி இருக்கு. என் பய நம் பயல் அப்படின்னு தொண்டடி கொடிய ஆழ்வார் ரங்கநாதன் சொல்ல மாட்டாரான்ற மாதிரி பத்மநாபன் குலசேகர ஆழ்வார் நம்ம பய. ஆழ்வார்கள் கோஷ்டியில் நான் கொடுத்த ஒரு ஆழ்வார் குலசேகர ஆழ்வார்.
கொடுத்தாலும் கொடுத்தான், ஒன்னே ஒன்று கொடுத்தாலும் கம்முன்னு கொடுத்துட்டான் பத்மநாதன். ஒரே ஒரு ஆழ்வார் தான் கொடுத்தான், கேளநாடு ஒரு ஆழ்வார் தான் கொடுத்தது. ஆனால் பதினோரு ஆழ்வாரோட போட்டி போட்டுண்டு பார்த்துடலாம் அப்படின்னு நிற்கும்படியான ஒரு ஆழ்வார் கூர்வேல். ஆச்சரியமான குலசேகரன், குலசேகரன் நிஜமாவே பக்தர்கள் குழாத்தலே குலசேகரன். ராஜாக்கள் குழாத்திலையும், குழாம் அப்படின்னா கோஷ்டின்னு அர்த்தம், ராஜாக்கள் கூட்டத்திலையும் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. சன்னியாசிகளும் சொல்லுவா எங்கள் குலசேகரன், ஏன்னா சம்சாரியா இருந்தாலும் சன்னியாசியா வாழ்ந்துட்டு இருந்தான். உடக்காராளுக்கும் பிடிக்கும், ஏழைக்கும் பிடிக்கும், எல்லோருக்கும் பிடிக்கும்படியான ஒரு ஆழ்வார் இந்த குலசேகர ஆழ்வார். யாரும் அவர்கிட்ட மற்ற எல்லா ஆழ்வார்கிட்ட இது கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் இருந்தாலும் தொண்டடி பிடியாழ்வார் இந்த தேவதேவிகிட்ட மயங்கினது கொஞ்சம் ஒத்துக்க முடியலை. ரங்கான்னு சொன்ன விழுந்திருக்க வேண்டாம் அப்படின்னு சாயங்காலம் மாற்றி சொல்லுவேன் வச்சுக்கோங்க. ஆனால் குலசேகர ஆழ்வாருக்கு அதுபோல் ஒரு குறையும் இல்லையா. ஏன்னு கேட்டால் எல்லாரும் சம்சாரியாகவும் இருக்கார், பகவத் தியானத்திலையும் முன்னோடியாக இருக்கார், ராஜாதி ராஜனாக இருக்கார், விரக்தனாக இருக்கார், ஜனக மகாராஜா போலே, அம்பரீஷ் சக்கரவர்த்தி போலே. நல்ல செல்வம் இருந்தாலும் சுவாமியுடைய தனம் பெருசு, சுவாமியே தனம் அப்படின்னு இருந்த ஒரு ஆழ்வார். அவர் இந்த கேரளாவில் இருந்துண்டு மலையப்ப சுவாமியுடைய திருமலையை ஸ்மரிக்கிறார். கேரளாவுக்கு என்ன மலைக்கு குறைவா சொல்லுங்க, திரும்புற பக்கம் அங்கங்கே ஊரே மலைமலையாக தான் இருக்குது, மலைக்கடவுள் தான் ஊர், ஊருக்கடவுள மலை. ஆனாலும் திருமலைக்கு அத்தனை ஒரு மரியாதை இருக்கா, அதனால் அந்த திருமலை மேலே ஏதானும் ஆகணும்னு ஒரு ஆசை. அதாவது பக்தி இப்படி தான் பண்ணணும்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம் பாருங்கோ, அதெல்லாம் உடச்சிருந்து இப்படினா கூட பக்தி ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு காட்டி கொடுத்த ஒரு ஆழ்வார் இந்த குலசேகர ஆழ்வார். அதுவும் திருமலையில் ஏதானும் ஒன்று ஆகணும்னு மாடியில் நின்று இப்படி வேடிக்கை பார்ப்பார். அப்போ இந்த வட திசையிலேருந்து ஏதானும் ஒரு பறவை எல்லாம் வந்ததுன்னா, ஓ இது திருமலையில் வாழும் பக்ஷி போல இருக்கா, சந்தோஷமாக போகிறது. அது தவிர அந்த காலத்தில் ராஜாக்களுக்கெல்லாம் அந்த பக்ஷி பாஷம் மிருக பாஷையெல்லாம் தெரியும். தசரத சக்கரவர்த்தியும் சுமந்திரரும் பேசுகிறாருன்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கு. அதே மாதிரி ஆச்சரியமாக வேதத்தில் உபனிஷத் கதைகள்லாம் ரெண்டு கொக்கு பேசுறதெல்லாம் ராஜா ஒருத்தன் கேட்குறான், அதன் பிறகு போய் ரைக்வ மகரிஷியவே பார்க்குறான் அப்படின்லாம் காண கிடைக்கிற நிறைய இடங்களில் அந்த பக்ஷி பாஷை நல்லா காண கிடைக்கிற. நமக்கு தான் இன்னைக்கு தெரிகிறது நிறைய பெரிய அரிய பொருளான விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டோம், விட்டு விட்டு இங்கிலீஷ்காரன் சொல்கிறது வசத்தின்னு அழிஞ்சுட்டு கிடக்கிறோம். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது சத்தியமாக சொல்லணும்னா. என்னமோ விஞ்ஞானம் எல்லாம் நம்ம நிறைய பேசியாச்சு, இதுக்கு மேலே வேதம் பேசாத ஒரு விஞ்ஞானத்தை இனிமேல் யாரும் பேச முடியாது. இந்த பூஜ்யம்ன்ற ஒன்று கண்டுபிடிக்கலன்னா மேக்ஸே கிடையாது, பூஜ்யத்தை சொல்லிக் கொடுத்தவாளே நம்ம தான். அத்தனை வருஷத்து நிறைய கணக்கு, ரொம்ப மைன்யூட்டான ஒரு கணக்கு வரைக்கும் இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் போன்றிருக்கா, இந்த 0.000 அதில் கரெக்டாக ரொம்ப இதுக்கு மேலே சொல்ல முடியாத ஒரு அளவு சொன்னது யாருன்னா பாரத தேசம். அதே மாதிரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்டம் இந்த கோடிலையும் எக்ஸ்ட்ரா கண்ணாபின்னான வேலை சொன்னது நம்ம தான். இதுக்கு மேலே சொல்ல முடியாத ஸ்கொயரு கியூப் எல்லாம் தாண்டி எங்கேயோ போயாச்சு நம்ம. எல்லா விதத்திலையும் வசத்தி நம்முடையவர்கள், அவ்வளவு சிரேஷ்டம் நம்முடைய வேதம் இதிகாசம் எல்லாம். அதனால அந்த பட்சிகள்லாம் திருமலை வைபவத்தை சொல்ல, அடடா இப்படி ராஜாவா இருந்து வீணா போறேன்னு ஒரு கவலை வந்துருத்தான் இருக்கு. என்ன பெரிய ராஜ்யம், இதெல்லாம் ஒரு சுகமானு சொல்லி திருமலை மேல தனக்கு ஒரு சம்பந்தம் வேணும், திருமலையோடு ஒரு சம்பந்தம் வேணும். ஆனா சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன், அழகா கோவர்ந்த கிரின்னு ஒரு குன்றத்தை ஏந்தி குளிர்மழையிலேந்து காத்தவன், குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான், அன்னைக்கு ஞாலத்தை அளந்தவன் இவன் தான், உலகளந்த பெருமாளா வந்தவன். அதனால் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை. எவன் கிருஷ்ணனா வந்தானோ, எவன் உலகளந்த பெருமாளோ, அவனா தேடி கண்டுபிடிச்சு நிற்கிற இடம் எதிரான்னா திருவேங்கட மாமலை. ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே, மலையேறி மலையப்பனை தொழணும்னு சொல்லவே இல்லை, மலையை தொழுதாலே போதுன்ற ஆழ்வார். எல்லாரும் திருமலை போய் மலையப்ப சுவாமியை பார்க்கணும், மலைய திருமலை ஆழ்வார்னு தான் பேர் வைஷ்ணவ சித்தாந்தத்தில், திருமலை ஆழ்வார்னு தான் சொல்லுவார். சாதாரணமாக மனுஷால மாதிரி மலை ஏறினேன் ஏழு மலை திருமலைலாம் சொல்ல மாட்டான், அந்த ஏழு மலையுமே திருமலை ஆழ்வார். வெங்கடாத்ரி சேஷாத்ரி வேதாத்ரி கருடாத்ரி ரிஷபாத்ரி அஞ்சனாத்ரி ஆனந்தாத்ரி, இந்த ஏழு மலைகள் நாமத்தை சொன்னாலே பரமபாக்யம், ஏழு மரலையே அனந்தபுரம் சொன்னாலே பாக்யம்.
வேங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, விஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி, இது ஏழு மலையும் அத்தனை வசத்தி. அந்த மலையை தொழுதாலே நம்பினை ஓயுமே, ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே அப்படின்றார் சுவாமி நம்பாழ்வார். அந்த மலையோட ஒரு சம்பந்தம் இருந்தொடுத்தனா அஹோ பாக்யம். எப்படி ஸ்ரீரங்கத்தோட ஒரு சம்பந்தம் வேணும்ன்றார் இல்லையா ஆழ்வார், எனக்கு திவ்ய தேச வாசம் வேணும்ன்றார். சுவாதி திருநாள் எப்படி திருவனந்தபுர வாசம் வேணும்னு கேட்குறாரோ அதுபோலே திருமலை வாசம் வேணும்ன்றார். சரி என்னடா திருமலை வாசம் அவ்வளோ வசதியாக என்னவா வேணும் மனுஷனா அப்படிலாம் இல்லை, ஏதானும் அதுக்கு ஒரு சில லிஸ்டெல்லாம் போடுறார். இப்படியெல்லாம் கூட இருந்து சுவாமியுடைய அனுபவம் பண்ணலாம்னு. ஊனேறு செல்வத்து உடன் பிறவி யான் வேண்டேன், ஆனேறு ஏழ் வென்றான் அடிமைத்திறமல்லா, கூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து, கோணேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. அனுபவிச்சு சொல்றார், நல்ல செல்வம் இருக்கிறதுனால அதனுடைய உண்மையான ஸ்திதி என்னன்னு தெரிஞ்சுடுது. ஒரு எல்லைக்கு மேலே செல்வம் வந்து கொடுத்தனாலே தெரிஞ்சிடும், இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை, அதுக்கு மேலே என்ன பண்ணிட முடியும் சொல்லுங்க செல்வத்தை வச்சுண்டு. ஓரளவுக்கு சரீரத்தினுடையதான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம் அவ்வளோதான். அதுக்கு மேலே செல்வத்துக்கு ஒரு பிரயோஜனம் உண்டா அப்படின்னா தர்ம காரியங்கள்னாலே பிரயோஜனம் உண்டு. ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி அப்படின்ற ஆண்டாள். ஆச்சரியமா உய்யணுமா, நன்னா தர்ம காரியங்கள் பண்ணுங்கோ அப்படின்றா. உடனே நிறைய பைசா இருக்கு, நம்ம கோவில் கட்டணும் இறங்கப்படாது, நான் ட்ரஸ்டி ஆகிறேன், நானே மேனேஜ்மெண்ட்டு, நான் சொந்தமாக ஒரு கோவில் கட்டுறேன்னு கிளம்பப்படாது. பழைய கோவில்களெல்லாம் புனருத்தாரணம் பண்ணும்படியான ஒரு கைங்கரியம் பண்ணணும், பாகவத கைங்கரியம் பண்ணணும், பகவத் கைங்கரியம் பண்ணணும், சிரமப்படுறவாளுக்கு நம்மளால் முடிஞ்ச உபகாரம் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த செல்வத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லா பிரயோஜனம்னா ஆழ்வார் சொல்றார், ஊன் ஏறு செல்வத்து உடல் பிறவியான் வேண்டேன். செல்வம் நன்னா இருக்க இருக்கடானா சரீரத்துக்கு இன்னும் விதவிதமா சுகபோகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோன்றது. ஏதோ ஒரு இடையில சாப்பிட்டுருந்த ஒரு காலத்துல, அதுக்கப்புறம் கொஞ்சம் பர்மனண்டா தட்டு வேணும், அப்புறம் அலுமினியம் ஆச்சு, அப்புறம் தாமரம் ஆச்சு, அப்புறம் வெள்ளி ஆச்சு, அப்புறம் தங்கம் ஆச்சு, தங்கம் முழுசா வாங்க முடியாது, வெள்ளி தட்டுல ஒரு தங்க காயினை வேற புதைச்சு, அப்படி எல்லாம் உண்டு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெரைட்டியா, அப்புறம் ஏதோ ஒன்று உட்காரதுக்கு ஒரு ஆசனம் வேணும், அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு கம்ஃபர்டபுள் ஆசனம் வேணும், அதுலேயே தானாக சாயிற மாதிரி ஸ்ப்ரிங் வச்ச ஒரு ஆசனம் வேணும், அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு டிவி வேணும், அப்புறம் பெரிய டிவியாக வேணும், அப்புறம் எல்சிடியாக வேணும், எல்லாமே உட்காந்துறதுலேயும் பண்ணுற மாதிரி வேணும், அழகாக உட்காந்துறதுலேயும் சாப்பிட்ற மாதிரி வேணும், ஃபோன் பண்ணால் ஆற்று கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணும். இது என்னடா அண்ணா கடைசி உடம்பு நன்னா பெருத்து போய் டாக்டர் சொல்கிறார் நன்னா வாக்கிங் போங்கு அப்படின்னு. அந்த காலத்தில் என்ன தண்ணி எல்லாம் இறைச்சின்னு இருந்தோம், தண்ணி வீணாகாமல் இருந்தது, இப்போ குழா தானாக இறைக்கிறது, தண்ணி வீணாக போயிட்டே இருக்கு. சரீரம் கடைசியில் 108 வியாதிகள் உபாதைகள்லாம் சொல்கிறோம். ஆழ்வார் சொல்கிறார், ஊனேறு செல்வத்து உடல் பிறவி யான் வேண்டேன். நிறைய செல்வம் இருந்தால் கும்பகரணம் மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்போம், வேறு ஒன்றும் பரம பிரயோஜனமே கிடையாது. நல்லா சில பேரை பார்த்தாலே தெரியும் சரீரத்துக்கு வேலையே கொடுக்கறது இல்லையா வாழலாம் அப்படின்னு தெரிஞ்சு. அதனால் அப்பேற்பட்ட ஒரு பிறவியே வேண்டாம், ஊனேறு செல்வத்து உடல் பிறவி யான் வேண்டேன், அப்படிவிட்ட ஒரு சுடல் சம்பந்தமான ஒரு பிறவி எனக்கு வேண்டாம்ப்பா, போர் அடிச்சாச்சு. அது ராஜாவா வேற இருக்கா, காலங்காலத்தில் இவர் எழுப்புறதுக்கு அழகாக மங்களவாத்தியங்கள்லாம் கொண்டு வந்து ஸ்துதி பாடுறவாள்லாம் பாடி அவர் எழுந்த உடனே பன்னீரில் வாயை கொப்பளிச்சு இளநீரில் முகத்தை அலம்பிண்டு அப்படி எல்லாம் பண்ணிண்டு சௌகரியமாக அப்போ ஒரு மாட்டை பிடிச்சி அப்படியே பாலை கறந்து அதை பணங்கள் கண்டு எல்லாம் போட்டு தேங்காய் ஆசிரியர் விதவிதமாக பாதாம் எல்லாம் முன்னாடி நாளே ஊற வச்சு எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்புறம் அது அஜீரணமாகற அதுக்கு ஏதான ஒரு ரங்காய பொடியை சாப்பிட்டுண்டு, அதுக்கப்புறம் உடனே நல்லா ஒரு பஜ்ஜியை சாப்பிட்டுண்டு, ஒரு ஜிலேபியை சாப்பிட்டுண்டு, சாப்பிட்டது ஜீரணமாகறதுக்கு சமயம் இல்லாதபடி மாற்றி 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 கொடுத்துட்டே இருக்க, ஊனேறு செல்வத்து உடல் பிறவி யான் வேண்டேன், ஆனேறு ஏழ் வென்றான் அடிமை திறமல்ல. அவள் சரீரம் வேஸ்ட்டா அப்படின்னு அவர் சொல்ல, சரீரம் வேஸ்ட் இல்லை, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு சரீரம். ஆனேறு ஏழ் வென்றா, நப்பின்னை பிராட்டிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஏழு எருதுகள் அடக்கினவன் எவனோ அவனுக்கு அடிமை பண்ணும்படியாக. கோபகுந்தங்கள் நன்னா சாப்பிட்றது, மனபோஜனத்தில் பார்க்கணும், எல்லாம் அமக்கலமாக சாப்பிட்றது, சாப்பிட்றதெல்லாம் வேஸ்ட்டாக, நான் கிருஷ்ணனோட விளையாடுறதுக்கு தெம்பு வேணுமே அதனால் நன்னா சாப்பிட்றேன். சாப்பிட்றதெல்லாம் இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ளேயே கிருஷ்ணன் அட்டகாசம் பண்ணுறான், அங்கே ஓடி இங்கே ஓடி ஜீரணமாக பசி 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 பசின்னு புலம்புறதுகள் பாருங்க. அந்த பிரம்மபத்னி அனுகிரகம் பண்ணுறதுக்காக பகவான் குழந்தைகள்லாம் சொல்லு, கிருஷ்ணா பசிக்கிறதுடா, ஏதானா சாப்பிட கிடச்சா தேவலடா,
திரும்பி அதை இனியே இன்னொரு சந்தர்ப்பம் வர தேனுகாசுரம் கிருஷ்ணா பணம்பழம்லாம் வாசனை மூக்க துளைக்கிறதுடா சாப்பிட்டா தேவலடா. திரும்ப திரும்ப சாப்பாடை பற்றியே இந்த குழந்தைகள் பேசிட்டு இருக்கு. மாற்றி 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 சாப்பிட்றதே குறிக்கோளாக வச்சுருக்கு. ஆண்டாலே சொல்கிறான், கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறி ஒன்றுமில்லாதாய் குலத்து. இதனடி அப்படின்னா பெரிய விஷயமா இல்லை இல்லை. உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுதி. நீ எங்கள் கூட வந்ததுனால எங்கள் சாப்பிட்றதுலாம் ஜீரணம் ஆகிடுது. அது இல்லாத அப்படி கோவர்ந்தகிரி பூஜைன்னு சொல்லி அதுக்கு பேர் எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு அட்டுக்குவி சொட்டு பருப்பதமும் தயிர் வாபி நெய் அலரும் அடங்கள். பெரியாழ்வார் சொல்கிறா அன்ன கூட்டோத்சவம் பண்ணுறாளாம் கோவர்ந்தகிரி பூஜைன்னு. பெரிய அன்னத்தை மலை மாறி குமிச்சு அதில் நல்ல நடுவில் குழியை வெட்டி அதில் ஜோரா ஒரு பக்கம் தயிராக ஒரு பக்கம் நெய் எல்லாம் விடுறாளா. அதில் நெய் அருவி தயிர் அருவிலாம் வெளியிடுறான். இப்படிலாம் சாப்பிட்டா உடம்பு என்னதுக்காகும். இதில் வேற பெரியாழ்வார் சொல்கிறா உழந்தா நருணை ஓரோர் தடா உண்ண தடா தடாவா நெய்யை குடிக்கிறாள். இது கப்பில் தொன்னையில் குடிச்சா பரவாயில்லையோ தடா தடாவா முழுங்குறாள். அத்தனை தூரம் அந்த வெண்ணையும் இதுவும் அவளையே குணுங்குணாரி குற்றேற்றை அவ்வளோ வெண்ணையும் நெய்யும் கொழுப்பெடுத்து போய் அதை ரோடெல்லாம் கொட்டி விளையாடுறாளாம். கிருஷ்ணன் பிறந்த சமயத்தில் கொழுப்பெடுத்து போய் அந்த வெண்ணெய் இதெல்லாம் ஒருவர் மேலே ஒருத்தர் மேலே ஒருத்தர் வீசி அடிச்சுட்டு விளையாடுற ஆளாம். என்ன அநியாயம்னா அது கிருஷ்ணானுபவத்தில் அந்த சரீரத்துக்கு அத்தனை பலம் வேண்டி இருக்கு. அவ்வளவு சாப்பிட்டா தான் நன்னா இருக்கு. இந்த பிராமணாலெலாம் பார்த்தோம்னா நன்னா ஒரு தொன்னை நெய்யணும். நமக்கு பார்த்தாலே கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகும். தொன்னை நெய் எப்படா சாப்பிட்றா எப்படா ஜீரணமாகறதா. ஒரு தடவை ஒரு புருஷ சுத்தம் சொன்னால் அதில் அந்த நெய் காணாமலே போயிடும். அப்படி பலமாக அந்த அக்னி ஸ்வரூபம் அப்படி தகிச்சுடுறதா எல்லாத்தையும் சாதாரணமாக சொன்னாலே அவ்வளோ அழகா. இது தகிக்கிறதுனா எவன் அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசித்தகன் எவன் வைஸ்வானர் அக்னியாக இருக்கணும் அவன் சகலத்தையும் ஜீரணம் பண்ணுறான். அதனால் அவனுக்கு ஒரு அடிமை பண்ணும்படியான ஒரு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு சரீரம் கிடைச்சா தேவையில்லை. இல்லைன்னா ஊனே ரிசல்வத்து உடல் பிறவி யான் வேண்டேன் ஆனேறு ஏழ் வென்றான் அடிமை திறமல்லால். சுபத்ரா பார்த்து பார்த்து வளர்க்குறாளா லக்ஷ்மணன். இதை சாப்பிட்றா குழந்தை நன்னா சாப்பிட்றா. அம்மா போதும்மா இப்போதானம்மா பால் சாப்பிட்டேன் இந்தாடா குழந்தை ரெண்டு பழம் சாப்பிட்றா. என்னம்மா இது பழம் சாப்பிட்டேன்னு திருப்பி ஒரு லேகியம் கொடுத்துறா. எதுக்குடாண்ணா உடம்பு தெம்பாக இருக்குண்டா. லேகியம் கொடுத்தோன்னே பழம் பால் கொடுக்குறா. என்னம்மா இப்போதானே பால் குடித்தேன் லேகியம் சாப்பிட்டா பால் குடிக்கணும்டா. எதுக்குமா இப்படி படுத்துறா என்ன ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுற உடம்பு நல்லா ஃப்ரெண்ட் ஸ்டிஃபாக வச்சுக்கோ ஜம்முன்னு. எங்கேயாவது ஜுரத்துலலாம் படுத்துறாதே என்னாலும் முடிய வேணாம்னு அச்சு அச்சு தும்மின் இருக்காதே. காத்தாலே தினமோ லேசாக பணியாக இருக்குது அப்படி படுத்துக்கப்படாது. பணியை விட்டுவிடாத பணியில் படுத்துடாது. அதனால் உடம்பு சரீரத்தில் பலம் வேணும் நன்னா பலம் வேணுமே. வைதிக பிராமணாலாம் சாப்பிட்றத பார்த்தாலே எப்படி வாழலாம் சாப்பிட முடியறதுன்னு தோணும். ஆற்றுலலாம் சார்த்தம் இல்லாட்டி எதான காரியத்துக்கு வைதிக பிராமணா வந்தால் நான் சொல்லுவேன் நீங்கள் டெய்லி ஒவ்வொரு ராத்திரி வடை பாயசம் சாப்பிட்றதையும் உங்களுக்கு தானே அழகாக சம்பாவனை வச்சு கொடுக்கணும். ரொம்ப தைரியம் வேணும். நமக்கெல்லாம் ஜீரணமாகும்னு நினைக்கிறேடா சுவாமிக்கு தெரியும். ஜீரணமாகுமா வாரத்தில் ஒரு நாள் வடை சாப்பிட்டாலே கேஸாக போயிட்டுருக்கு. அவள் டெய்லி வடை அப்பளம் பாயசம்னு வெளுத்து வாங்குறாள். எத்தனையும் ஜீரணமாகிறதுனா இந்த வேத பலம். அந்த மாதிரி சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணுறவா அது அஹோபில மட்டம் அங்கெல்லாம் போகணும் இல்லை சிங்கேரி சாரதா படம் சாப்பாட்டை பார்த்தாலே பயமாக இருக்கும். போட்டுண்டே இருப்பா வேணுமா வேணுமா போதுமா போதுமான்னு கே நம்ம தான் போதுமா போதுமான்னு கேட்போம். போதுமான்னு கேட்டே பரிமாறப்படாது. வேணுமா வேணுமான்னு கேட்டு தான் பரிமாறும். அவாதான் போதும் சொல்லி நம்ம போதுமான்னு கேட்டால் பரிமாறவே படாத அர்த்தம். என்ன ஆகாரம் இருந்தாலும் போதுமான்னு கேட்டு வேணுமா வேணும் அவா மட்டும்தான் போதும்னு சொல்லலாம். சாப்பிட்றதானே போதும் சொல்லலாம். போ பரிமாற எப்படி போதும் சொல்லலாம். என்ன அநியாயம் அங்கெல்லாம் அப்படி போடுவா. அதுவும் அஹோபில மடத்தில் நிறைய ஆப்பிள் ஆப்பிளாக கொண்டு வந்துருவா. ஒரு தடவை அஹோபில மடம் ஜீயர் சொன்னார் ஆப்பிள் நிறைய சேர்ந்துருக்கு சுவாமி என்ன பண்ணலாம்னு பஜ்ஜி போட்டுட்டார் ஆப்பிள் பஜ்ஜி. அவள் மத்தியானம் சாப்பிட்டா பஜ்ஜி நன்னா இருக்கு. என்ன சுவாமி வித்தியாசமாக இருக்கு ஆப்பிள் பஜ்ஜி அசந்து போயிட்டா பக்த ஜனங்கள் ஆப்பிளில் பஜ்ஜியா இப்போ எவ்வளோ கொழுப்பு வரும் பார்த்துக்கோங்க. ஆப்பிளில் பஜ்ஜி பண்ணி சாப்பிட்டா. ஆனால் அத்தனை பேரும் கடகடன் கைங்கரியம் பண்ணுறாளா அந்த கைங்கரிய பலத்தினாலே கைங்கரிய பலத்தினால எல்லாம் ஜீரணமாக இருந்தனால சொல்ல அடிமைத்திறமல்லால் ஆனேறு ஏழ் வென்றான். ஆச்சரியமான ஏழு எருதுகளை அடைக்கணும் தர்மஸ்வரூபமே ஏழு எருதுகளாக வந்தால் தர்மத்தை அடக்கி பரிபாலனம் பண்ணக்கூடியவன் சுவாமி இவன் தர்மஸ்வரூபன். அதனால் ஆனேறு ஏழ்வென்றான் அடிமைத்தனமல்லால் கூணேறு சங்கம் இடத்தான் தந்தேங்கடத்து. இந்த சங்கு இருக்கே அது ஒரு கூன் வந்துடுதான் கொழுக்கு முழுக்குன்னு இருக்கான். ஏன்னா சுவாமியுடைய அதராமிரதம் குடிச்சு குடிச்சு கொழுக்கு முழுக்குனாய் ஒரு வளவு வந்துடுதான். நன்னா சதப்பட்டு இருக்க வாழ்க்கை அப்படி குடிச்சு இப்படி தான் இருப்பான். நிமிரவே முடியாது இந்த வயிறு வயிற்றோட இதில் தானாக இருக்கும். சரியான அனுபவம் வச்சுக்கோங்களேன் குண்டான அனுபவம் அனுபவம் வெள்ளியான அனுபவம் உண்டு.
தானாக உடம்பு இப்படி போகும், கை உள்ள அவாடா அப்படி நிற்கும். அதனால அவர் சொல்றார், கூணேறு சங்கம் இடத்தான், இடது கையில் வச்சா இடத்தான்னு ஒரு பேர் இருக்கிறார் சுவாமிக்கு. கூணேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து, அவனுடைய உத்தமமான வேங்கடத்து. கோணேரி பெருமாள் கோயில் பக்கத்தில் அங்கே ஒரு புஷ்கரணி இருக்கு, அது பேர் சுவாமி புஷ்கரணி அப்படின்னு பேர். வராகமூர்த்திக்கும் சீனிவாச பெருமாள் நடுவில் அந்த குளம், ரெண்டு பேருக்கும் பொதுவாக தீபாதி நாபாதி வச்சுருக்கார். அது பேர் சம்ஸ்கிருத சுவாமி புஷ்கரணின்னு பேர். அப்படியே தமிழ் பதம் கோன் ஏரி. அந்த இதில் பக்தியோட ஒரு தடவை ஸ்நானம் பண்ணிட்டோம்னா ஜெகஸ்வாமி ஆகிற அளவுக்கு அனுகிரகம் கிடச்சிடும். ஜெகஸ்வாமி ஆயிடலாமா, நம்ம சொன்னால் ஜெகத்து கேட்குமா. அதனால் சுவாமி புஷ்கரணி கோன் அப்படின்னா ராஜான். அந்த மாதிரி அந்த கோணேரி, அந்த கோணேரி கரையில் வாரும்படியான குருகாய் பிறப்பேன். குருகுன்னா நாரைன்னு ஒரு பட்சி, செங்கால் நாரை. அதெல்லாம் நிறைய பட்சிகள் காணவே இல்லை, மீனாவெல்லாம் காணலை. ரொம்ப வருஷம் கேஷி நேர்த்தி தான் ஒரு மீன் கொத்தியே பார்த்தேன். ரொம்ப வருஷம் அதிசயமாக இருந்தது, மீன் கொத்தி பார்க்குற அவ்வளோ பெரிய அதிசயமாக இருந்தது. மரம் கொத்திலாம் பார்த்து பல வருஷம் ஆகியாச்சு. ஒரு 20 வருஷம் முன்னாடி நான் பார்த்த பறவைகள் பல இன்றைக்கி காண கிடைக்கிறதே கிடையாது. சிட்டுக்குருவி, தேன் சிட்டு, மைனாலாம், இந்த மைனாலாம் அந்த செல்ஃபோன் டவர் வைக்கிறா பாருங்கள், அந்த வர ரேஸில் வெடித்து செதறதான் பட்சிகள்லாம், வெடிக்கிறதான் பயமாக இருக்கு. பகவான் தான் ரட்சிக்கணும் லோகத்தை. அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு அந்த குருகுன்னு ஒரு பட்சி. திருக்குருகூர்னே பேர் ஆழ்வார் துணைக்கு, சரியான பேர் திருக்குருகூர்னு பேர். அதில் ஒரு பறவையாக இருந்துட்டா போதுமா, கோணேரி வாழும் குறுகாய் பிறப்பேன். ஏன் நாரேன்ற பக்ஷியாக இருக்கு, என்னடா சந்தோஷம் அப்படின்னா, நிறைய பக்த ஜனங்கள் வந்துட்டே இருப்பா, ஏடு குண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. 24 மணி நேரமும் நாம சங்கீர்த்தம் கேட்கும்படியான ஒரு ஸ்தலம் திருப்பதி. 24 மணி நேரம் யாராவது மலையேறுவா, யாராவது இறங்குவா. 24 மணி நேரம், 7 நாள், 30 நாள், எல்லா ருதுக்கள், எல்லா அயனம், மா வருஷம் முழுக்க பக்த ஜனங்கள் ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கின் இருக்கிற ஒரு ஸ்தலம் திருப்பதி. நிறைய பேர் மலை ஏறுவோம், சில பேர் மலை ஏறி இறங்குறதையும் தபசா வச்சிருக்கோம். வந்து இறங்கி பார்க்கணும், ஒருத்தர் நல்லா இருக்கும். ஏறது ஒரு சுக்கம், இறங்குறது ஒரு சுக்கம். 3000 படி சின்னது தானே ஏறிடணும், ஆனால் எங்கூட ஏறணும் ஒரு 15 மணி நேரம் ஆகணும் ஏறி இறங்குறது. ஆச்சரியமா அதில் ஏறி இறங்கி ஏறி இறங்கி இந்த பக்தால் அப்படி வேடிக்கை பார்க்கலாம், அந்த பட்சிகள்லாம் அப்படி வேடிக்கை பார்க்கும். ஆகாரம் கிடைக்க வரைக்கும் தேடும், ஆகாரம் கிடைச்சா அப்படி உட்காந்து வேடிக்கை பார்க்கும். அதுவும் இதுக்கு ஆகாரத்து குறவு உண்டு திருப்பதியில், ஒரு குறவும் கிடையாது. சுவாமிக்கு ஏதாவது நிவேதனம் பண்ணுவா, அப்படி போடுவா, அப்படி சாப்பிடும். இப்படியே அப்படி பக்தர்கள் அங்கங்கே சாப்பிடும், அது கீழே சிந்திருக்கும், அதை சாப்பிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிடலாம். ஒன்று பகவத் பிரசாதம், இல்லாட்டி பாகவத பிரசாதம், ரெண்டு கன்ஃபார்ம்டாக கேரண்டியாக கிடைக்கும். 365 நாளும் கிடைக்கும், வெயிலோ மழையோ எப்போ போனாலும் யார் போனாலுமே அன்னதாதா, நிஜமாவே அன்னதான பிரபுன்னு சொல்கிறோம் இல்லையா ஐயப்பன், அது மாதிரி அன்னதான பிரபு அப்படின்னா மலையப்ப சுவாமி. அஃப்கோர்ஸ் பத்மநாபன் நோட் அவுட், சந்தேகமே கிடையாது. அன்னைக்கு இன்னி வரைக்கும் போட்டுட்டே இருக்கா. அப்போ அந்த பருக்கைகளை சாப்பிட்டுட்டே ஜீவசுத்தி ஆகிடுமா, ஆத்மா சுத்தி ஆகிடுமா. ஏன்னா பகவத் நிவேதனம் பண்ணாமல் சாப்பிட்ற பிரசாதம் பாபம்னு பகவான் கீதையில் சொல்கிறான். நமக்கு நிவேதனம் பண்ணுறதுக்கு முன்னாடி வாசனை, நல்ல வாசனையாக இருக்கே. சின்ன குழந்தையா இருக்கும்போது குழந்தைக்கு பரவாயில்லன்னு கொடுத்துடுறான், பெரியவாள் ஆன பிறகு வாசனை வரதேன்னு சொல்லக்கூட முடியல, ஏதாவது தப்பாக நினச்சிட்டுருவாங்கன்னு பயமாக இருக்கு. வாசனை வாசனை பிடிச்சிடுறோம், ஆவி உமக்கு அமுதம் எமக்குது, ஆனால் அந்த ஆவி முதல்ல நமக்கு தான், அப்புறம் தான் சுவாமிக்கே போகிறது. அதே ஒரு நாரையாக இருந்துட்டோம்னா சுவாமிக்கு நிவேதனம் பண்ணப்பட்ட பிரசாதம் கிடைக்கும். இதுனோண்டு வயிறு, நம்ம சொல்கிறோம் ஒரு ஜான் வயிறு, அது உடம்பே ஒரு ஜான் தான், அப்போ வயிறு எடுத்துகிட்டு இருக்கும். அந்த வயிறுக்கு அழகாக வேண்டிய பகவத் பாகவத பிரசாதம் சாப்பிட்டுட்டும் அப்படி இந்த கோணேரி கரல் அப்படி எங்கள் மரத்து மேலே அப்படியே உட்காந்து அப்படி வேடிக்கை பார்க்கலாம். இவா ஓடுறது, அவா ஓடுறது, இல்லை ஏதாவது புதுசாக ஒரு கிளி வரும் பா, அதான் கடைசியில் கிளி பக்கத்தில் உட்காந்து ஒரு கற்று கத்துனா கிளி அங்கேயிருந்து ஒரு கற்று கத்தும். வித்தியாசமாக இது என்னடா, இந்த கிளி கத்துறது வித்தியாசமாக இருக்கேன்னு பார்த்தா அந்த கிளி பாகவதம் கத்தும், சுகபிரம்மன்ற ஒரு கிளி. சில சமயங்களில் குயில்கள்லாம் கத்தும், இந்த குயில் வித்தியாசமாக கத்துறதேன்னு பார்த்தா கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்ய கவிதா சாக்காம் வந்தே வால்மீகி கோகிலம், கோகிலமாக வால்மீகி வந்துடுறார். இப்படி மாற்றி மாற்றி, அதுவும் இல்லைன்னா ஏதாவது குருடாழ்வார், குருடாழ்வார் வந்துடும். இப்படி மாற்றி 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 விதவிதமான பக்ஷிகள் வர ஒரே மரத்தில் இந்த பாகவதாளோட நம்மளும் உட்காந்துட்டோம்னா பகவான் அங்கேருந்து பாப்பா எத்தனை கோஷ்டி, ஓ இது கூட ஏதோ நாராக நிற்கிறதே, யாரோ மகாத்மா போல இருக்குன்னு சுவாமியை அனுகிரகம் பண்ணிட்டு வரோம் கூட்டத்தோட கோவிந்தா.
நம்ம கூட போனால் கோவிந்தா சொல்ல மாட்டேங்கிற ஆனந்த பக்ஷி ஜாதியில் இருந்துட்டோம் அப்படின்னா ஒரே மரத்தில், அது நிகம கல்பதரூர் அழகான வேதம்ன்ற மரத்தில் இத்தனை பக்ஷிகளும் உட்காரதான், அத்தனையும் உட்காந்து வேதஸ்வரூபனான ஸ்ரீனிவாசனை பார்க்கும்பொழுது நமக்கு தெரியாமல் நாமும் ஒரு மரத்தில் உட்காந்துட்டோம் அப்படின்னா அந்த மரத்தை சுவாமி பார்க்கும்பொழுது அப்படி அந்த மரத்தில் மத்தவா உட்கார்ந்துட்டு இருக்க அந்த பக்ஷிகள் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு காரணத்தினாலே நமக்கும் பாகவதம் ராமாயணம் அதனுடைய சாரமான சுவாமி ஸ்ரீனிவாசன் கிடச்சிருவார். அதனால் கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேனே அப்படி ஒரு ஜென்மா வாழ்ச்சி கொடுத்தனா எனக்கு போதுமே, என்னத்துக்கு ஒரு பெரிய ராஜா 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 ராஜான்னு ஒரு ஜென்மம் எனக்கு வேண்டவே வேண்டாம், இப்படி ஒரு ஜென்மத்தினாலே நான் ஒரு பிரயோஜனம் அடையவே இல்லை, ஹே பிரபோ எனக்கு கோணேறி வாழும் ஒரு குருகாய் பிறக்கணும்னு ஒரு ஆசை வந்துடுத்து சுவாமிகிட்ட சொல்லிட்டேன். இப்படி பார்த்தா குருகா இருக்கணும் குருகா இருக்கணும் அப்படி ஏரியல் வியூ மேலேருந்து இப்படி சுவாமியை கோவிலில் வட்டம் அடிச்சுட்டுருக்கலாம், ரொம்ப போர் அடிச்சுருந்தா சுவாமி கோபுரத்து மேலே போய் உட்காந்துக்கலாம், திரும்பி போர் அடிச்சா நேரம் அப்படியே அழகாக கோணேறி கரையில் உட்காரலாம், இப்படி சுவாமி திருவீதி விழா வரும்போது எங்கேயாவது அந்த மதில் மேலே உட்காந்துக்கலாம், மதில் ஓட்ட வச்சுருப்பான் அந்த மதில் மேலே எட்டி பார்க்கலாம், கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா யாரா டிஸ்டர்ப் பண்ணுறா அப்படின்னு எட்டி பார்க்கலாம், ஓ பொழுது 2:30 ஆயிடுத்தா சுவாமி எழுந்துட்டாரா சரி சரி, அப்போ அழகாக சுவாமிக்கு ஜலம் எல்லாம் எடுத்துன்னு போவாள், இப்படி கிளம்புற பெரிய கூட்டம் இருக்காது, அப்போ ஜலம் எல்லாம் கீழே சேர்ந்து தாகம் எடுத்ததுன்னா சுவாமியோட ஜலத்தையே குடிக்கலாம், இப்படி சுவாமி புஷ்கரணி ஜலத்தையே குடிச்சுடலாம், இப்படி சுவாமி அந்த சுவரசன சக்கரத்தாழ்வார் தீர்த்தத்துக்கு வந்து தீர்த்தமாடுறதெல்லாம் உண்டு அந்த ஜலத்தை குடிச்சுடலாம், சரி ரொம்ப போர்டுசன் அப்படியே பறந்து போகலாம் ஆகாச கங்கை பாப விநாச தீர்த்தத்தை குடிச்சுடலாம், மாற்றி மாற்றி சுகமாக அப்படியே காலம் கடத்தலாம், இப்படி மேலே பறந்துட்டு இருந்தால் யாரோ கீழே உட்காந்து யாரும் உட்காந்துங்க பார்த்தா யாரோ நாரத மகரிஷி உட்காந்து பாட்டு பாடிட்டு இருப்பார், இல்லாட்டி ஒரு அன்னமையா கீர்த்தனை பாடிட்டு இருப்பார், யாரோ மலை மேலே முட்டி போட்டு ஏறாருன்னு பார்த்தா ராமானுஜராக இருக்கும் பார்த்துடலாம், மகாத்மாக்கள் தரிசனம் நம்ம கேட்காதபடிக்கு தானாக வந்து அமையும், இதை விட்டு விட்டு நன்னா சாப்பிட்டுண்டு நன்னா தூங்கிண்டு உடம்பு பெருத்துண்டு அப்புறம் டாக்டர் போய் பார்த்துட்டு வெயிட்டை குறைக்கிறது மருந்தை கொடுங்க அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே, அதனால கோணேறி வாழும் குருகாய் பிறப்பேனே, இருந்தாலும் திடீர்னு மனசு அடிச்சு கொடுத்தான், ஒருவேளை குருகா இருந்தால் ஒரு சிரமம் உண்டு ரக்க உண்டு சும்மா இருக்காது, ஆகாஷ் சுதந்திர வானத்தில் ஆகாசத்தில் ஜம்முன்னு சுதந்திரமாக பறக்கணும்னு சொல்லி பறந்து 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 மலையை விட்டு எங்கேயாவது கீழே போயிட்டோம்னா, ஏன்னா எப்பொழுதுமே இந்த லௌகீக விஷயத்தை இறங்கிட்டோம்னா திரும்பி மேலே ஏறுறது கஷ்டம், இறங்குறது எப்பொழுதுமே அது படியாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் பக்தியாக இருக்கட்டும் ஏறுறது தான் கஷ்டம், இறங்குது சன நேரத்தில் இறங்கிடணும், சன நேரத்தில் இறங்கல திரும்பி ஏறது பெரிய பாடு, சாதாரண பாடலாம் கிடையாது, அதனால பார்த்தா ரச்சோ பறவையாக இருந்து எங்கேயாவது பறந்து போயிட்டேன்னா ஃபாரின்லேருந்துலாம் பறவைகள் இங்கே வருதுன்னு பார்க்குற பல ஆயிரக்கணக்கான மைல்கள் கடந்து வருது, ஒருவேளை 7 மலையும் தாண்டி எங்கேயாவது அடுத்த மலை அடுத்த மலை இந்த மலையோட வேற மலை சுகமாக இருக்குமான்னு தேடிட்டு போயிட்டோம்னா என்ன பண்ணுறது, அதனால பார்த்தா வேண்டாம் வேண்டாம் இதை விட வசதியாக திருமலையை விட்டு போகவே முடியாதபடி ஒரு விதி கிடச்சி கொடுத்தா நன்னா இருக்கும், எப்படிப்பட்ட விதி வேணும் அப்படின்னா, ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையனாவேனே. அவர் சொல்றார் போன பாசுரத்தில் சொன்னார் நிறைய செல்வம் இருக்கும்படியான சரீரம் வேண்டான்ட்டார், உடனே பெருமாள் சொன்னாராம் அப்படி பார்த்தா விடுறா சரி இந்திரலோகத்தோட சேர்த்து எல்லா லோகத்தையும் அனுபவிக்கும்படியா மின்னரசு மன்னரசு ரெண்டு சேர்த்து கொடுத்தா என்ன பண்ணுவாய், அதுக்கு பதில் சொல்றார் ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தர்சூழ ரம்பா மேனக ஊர்வசி எல்லாம் பக்கத்துல அப்படி சாமரம் வீச சுவாகத்தம் சுஸ்வாகத்தம்னு சொல்ல தேவதேவோத்தமா நம்ம தேவரே கிடையாது, ஆனால் நம்மளவா தேவதேவோத்தமா தேவதாசாரும் சொல்லுவா, அது வேறு இந்திரன் காது கொடுத்து கேட்டுகிட்டே இருப்பான், வேதத்தில் நிறைய சமயங்கள் இந்திரன்லாம் பரதெய்வதே அப்படின்னு சொல்லுவார், இந்திரன் உட்காந்து அழகாக கேட்டுட்டு இருப்பான் ஜாலியாக நம்மளை தான் சொல்கிறான், ஆனால் என்ன வேத வித்வான்கள் தான் அடைய உன்ன சொல்லவடா உனக்குள்ள கந்தரியாமி சுவாமியை சொல்கிறோண்டா அப்படின்னு, ஆனால் ரசிச்சு கேட்டுட்டு இருப்பான் நமக்கே உங்களை போல நல்லவா யாரும் உண்டா சே 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 உங்களை மாதிரி ஹதயம் யாருக்காவது உண்டா உங்களை மாதிரி அழகு யாராவது உண்டா உங்களை மாதிரி தர்மவாணி யாராவது உண்டா அப்படின்னா கேட்குற நன்னாத்தார் அவளை தானாகவே பிடிச்சிடும், அவள் பொய்யா சொன்னால் கூட நமக்கு அவளை கண்டா பிடிச்சிடும், அந்த மாதிரி எல்லா சுவாமியை கொண்டாடுற மாதிரி நம்மளை கொண்டாடுவாளாம், அதுதான் சொல்ல ஆனாத செல்வத்து அறம் பெயர்கள் தர் சூழ ஆனாத அப்படின்னா அழியாத செல்வமா, அதில் அறம்பெயர்கள்லாம் ரம்பாமீனக ஊர்வசி திலோத்தமே அவளோட சேர்ந்துண்டு ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தர்சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டே,
மகாபலி சக்கரவர்த்தி எல்லா லோகமும் அவனோட ராஜ்ய பட்டத்தில் வந்தது இல்லையா, அவன் கீழே இருந்தது இந்திரலோகம் உள்பட எல்லாம். அதனால ஆழ்வார் சொல்றாங்க, கந்த செல்வம் வேண்டாம், ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தரிசூழ வானாலும் செல்வமும் மண் அரசும் யான் வேண்டேன். லோகத்தில் ராஜாதிராசனா இருக்கணும், இந்திரலோகம் வரைக்கும் வசப்பட்டு விடுத்து நன்னா இருக்கும் இல்லையா, சம்முன்னு இருக்குமே, வேண்டான்னுட்டா, ரெண்டவே வேண்டாம். சுவாமி கேட்டார், இது வேண்டாம்னா இதை விட பெருசா உனக்கு எதாவது இருக்குன்னு தோணினா தானே இதை வேண்டான்னு சொல்லுவோம், இதை விட பெருசா ஒன்று இருந்தா தானே சி இதெல்லாம் போய் சாப்பிடுவாளா, குழந்தை ஸ்வீட் சாப்பிட ஸ்வீட்லாம் சாப்பிடாது என்ன மம்மம் சாப்பிடு அப்படின்னு, இதை விட அது பெருசு இல்லையா. ஏதோ நான் திருவிழா போய் ஒரு மிட்டாய் வாங்கிடுச்சி, திருமிட்டாயெல்லாம் வாங்குவாளா, ஈ மொய்க்கோச்சி அந்த பண்டெல்லாம் சாப்பிடப்படாது, இந்த குழந்தைங்க என்னதான் பண்ணாலும் திருவிழா ஏதான ஒரு பதார்த்தம்லாம் வச்சு விட்டா பக்ஷணம்லாம் வித்தானோ அது மேலே ரொம்ப ஆசையாக இருக்கு, அம்மா சொல்லுவாள் அதெல்லாம் தொடப்படாது, ஈ மொய்க்கிறச்சி அதுவே யாராவது தொடுவாளா பாத்திரவா, அம்மா அவனை ஸ்பெஷலாக பண்ணித்தரேன். அந்த மாதிரி இந்த வான அரசெல்லாம் அறம்பெயர்கள் போன்ற ஈ எல்லாம் முச்சுருக்கு, கண்டாமினேட்டர் சாப்பிட்டா வம்பு வியாதி வந்துடுமா, ஈ மொய்க்கிற பண்டத்தை சாப்பிட்றது எவ்வளோ கொடுமையோ அதுபோல் இந்த அறம்பெயர்கள்லாம் மொய்க்கும்படியான இந்திர செல்வம் மகா கேவலம், பக்கத்தில் போகவே படாது வம்பு, அதுவும் மோசமான கூட்டம் இவெல்லாம் பாதிகள். ஏன்னா அவா தபசபை கெடுக்கிறா பாருங்க, மாற்றி மாற்றி எல்லார் நாராயண ரிஷி தபஸ் வரைக்கும் கெடுக்கிற கூட்டம் இது, பத்ரிகாசனத்தில் நாராயணன் உட்காந்துருக்கு அவன் தபசை கெடுக்க போகிற கூட்டம் தான். அப்போ இவா செல்வத்தெல்லாம் வச்சுட்டு லோகத்தில் ஜீவிக்க முடியும்னு நினைக்கிறேன், எல்லாம் 2G 3G எல்லாம் பண்ணி அழகாக நிறைய செல்வம் சம்பாதிச்சிருக்கா, அந்த செல்வத்தை சாப்பிட்றவாளுக்கு பாபம் தானே, அவள் பாபத்தை தானே ஸ்வீகரிக்கிறான், பணத்தையாக ஸ்வீகரிக்கிறான். அதனால சொல்ல ஆனாத செல்வமும் ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தரிசூழ வானாலும் செல்வமும் மண் அரசும் யான் வேண்டேன், நிதர்சனமாக சொல்கிறார், அச்சுவை பெரினும் வேண்டேன்ற மாதிரி வேண்டாம், எவ்வளோ தெளிவாக இருக்கா பாருங்க பெரியவா, நமக்கு அப்படியா அப்படியா நல்லா இருக்குமா, சரி ரெண்டு நாள் போயிட்டு வரலாம் என்ன தப்பு இருக்குது, எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா, களவும் கற்றுமரான்னு பெரியவா சொல்லியிருக்காரு, அது என்னமோ நன்னா இருக்கும் சொல்கிறாளே, போய் பார்த்துட்டு தான் வருவோமே அப்படின்னு போயிடப்படாதான் மண் அரசும். அதனால தான் ஆழ்வார்கள் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அது வம்பு ஜாக்கிரத, நல்ல பாம்பு பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும், நான் பெட்டனிமெல்லாம் ஆற்றில் வளர்க்குறேன்னு யாரும் வளர்ப்பாளா, எப்போ கொத்துன்னு தெரியாது, எதுக்கு கொத்துன்னு தெரியாது, அதுக்கு அதுக்கு கோபம் தான் கொத்தினோம், நமக்கு கோபம்னு அவசியம் இல்லை, அதுக்கு ஏதோ ஒரு அது சுவாவமே துஷ்ட ஸ்வபாவம், அதனால் பேர் தான் நல்ல பாம்பு ஆனால் அதுக்கும் நல்லதுக்கு சம்மந்தமே இல்லை. அந்த மாதிரி இந்திரலோகமெல்லாம் கேட்குறதுனா ஃபஸ்ட் கிளாஸாக தான் இருக்கும், அங்கே போய் உருப்பிட்டவா தான் யாரும் இல்லை, அது மாதிரி இந்திரன் கிட்ட மாட்டின்னு முடிக்கிறார். அதனால வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன், அப்போ என்ன வேணும்னா தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனை, அப்படியே தேன் ஒழுகும்படியான மலர்கள் கூடிய பூஞ்சோலை உடைய திருவேங்கட், நிஜமாவே நிறைய விதமான புஷ்பங்கள் கொட்டி கிடக்கும் திருவேங்கட மலையில், அந்த 300 டிக்கெட் அங்கே லைனில் நின்றுந்தோம்னால இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒரே செண்பக மரமாக நின்றுட்டு கிடக்கும், எந்த பக்கம் திரும்பினாலும் அது இல்லாமல் ஏற்கனவே காடு, இது இல்லாமல் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் வேறு அவாவாக விதவிதமான பூச்செடிகள் நட்டு வச்சுருப்பான், சுவாமிக்கு பரிமளம் மிகுந்ததான புஷ்பங்கள் தேனி கூட்டம் அப்படியே மொய்க்கும், அதுவும் அந்த பாபநாஸ் பாபவிநாசம் இந்த பக்கம்லாம் போனால் அந்த காட்டுல இந்த சில்வண்ட மொயின்னு சப்தம் நன்னா கேட்கும், திருவேங்கட மலையில் மலையடி வாரத்தில் ஏற ஆரம்பித்து திருமலை போகிற வரைக்கும் இந்த வண்டுகள் ரீங்காரம் விடும்படியான சப்தம், அப்போ அவ்வளவு தேன் இருந்தால் தானே இது ஸ்வீகரிக்கும், அதை விட்டு கீழே இறங்க முடியாதபடிக்கு தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனை, திருவேங்கடம் நிறைய சுனை உண்டு, அங்கே அங்கங்கே தனியார் ஜலம் வந்துட்டே இருக்கும், கல்கண்டு மாதிரி தித்திக்கும் அந்த சுனையில் அப்படியே அங்கேயே தேங்கி கிடக்கும், அதில் சில மீன்கள்லாம் வாழும், திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையன் ஆவே, அந்த திருவேங்கட சுனையில் ஒரு மீனாக இருந்துவிட்டால் அங்கேயே போக முடியாது பாருங்க, அங்கேயே பிறப்போம் அங்கேயே வளருவோம் அங்கேயே ஜென்மா முடிஞ்சிடும், அதில் யாராவது மகாத்மாக்கள் ரிஷிகள்லாம் நிறைய பேர் உள்ளுக்குள்ள காட்டில் தபஸ் பண்ணுறவா இருப்பான், அவள் என்ன பண்ணுவான் அந்த மனுஷா புழங்காத ஜலமாக பார்த்து ஸ்வீகரிக்க வருவாள் நல்ல ஜலம் அப்படின்னு, அந்த ஜலத்தில் அவள் இறங்கும்போது என்னமோ புதுசாக இருக்கேன் ஒரு கடி கடிப்போம், கஷ்டப்பட்டு கர்மயோகம் ஞான யோகம் பிரபத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு உபன்யாசம் எல்லாம் கேட்டுவிட்டோம், கடைசியில் புரிஞ்சா மாதிரி இருக்குது எதை பிடிச்சிக்கிறது இல்லை, எல்லாம் நன்னா இருக்குன்னு குழம்பவே வேண்டாம், மகாத்மாக்கள் திருவடி ஒரு கடி அடியை ஒரு கடி கடிக்க எல்லா தொந்தரவும் போய் நேரம் மோட்சம், இன்றைக்கி அவரான் வேதவியாசர் வந்து தர்ப்பணம் பண்ணுவார் இல்லாட்டி அச்சுதாயணமாக அனந்தாயணமாக எதான்னு சொல்லி அந்த ஜலத்தை ஸ்வீகரிக்க
அவர் திருவடி அலம்புற அந்த ஜலத்துல அந்த பாததுடி தொண்டர் அடி பொடி பட்டாலே உயிர் சுடலாமே. இல்லாடி என்னைக்கா ராமானுஜர் ஒருவர், அவர் திருவடியில தெரியாதமா அவர் காலம் மிதிச்சுட்டு அசுசோ நாராயணா நாராயணான்னு அந்த சப்தத்திலேயே மோட்சம் கிடைச்சிடுமே. இப்படி அன்னமையா வருவார், புரந்தரதாசர் வருவார், இப்படி மகாத்மாக்கள்லாம் வரும்படியான ஒரு பிரதேசமாச்சு, அத்தியாச்சரியமான பிரதேசமாச்சு. அதுவும் அனந்தாழ்வான், திருமலை அனந்தாழ்வான் ராமானுஜரோட சிஷ்யர், அவர் மலையப்ப சுவாமிக்கு பூ கட்டி போடணும்னு சொல்லிட்டு ராமானுஜர் உத்தரவு கொடுக்க திருமலையில் போய் ராமானுஜன் ஏரின்னே ஒன்று வெட்டினார். இன்றைக்கும் அப்படியே இருக்கு, அந்த ஏரியில் நிறைய மீன்கள் உண்டு. அந்த ஏரி ஜலத்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு. சமயத்தில் தாயாரும் பெருமாளுமே உள்ளே வந்து காலை வச்சு அப்படி அலைஞ்சின்னு விளையாடுவாங்க. ஒன்று பெருமாள் காலை ஒரு கட்டி, கட்டி தாயார் காலை ஒரு கட்டி, போட்டி போட்டு மாற்றி 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 கடிக்கலாமே. நம்ம காலை கடித்தோம்னா அழுக்கு இருக்குது, புண்ணு இருக்கும், அதை சுத்தம் பண்ணி அது வாழும். அவா கால் வந்து சம்சார புண்ணையே சுத்தம் பண்ணும்படியான திருவடிகள், அந்த புண்ணே இருக்காது. ஆனாலும் ஒரு கடி செல்லமாக ஒரு கடி. உடனே தாயார் பெருமாள் டக்குனு வெடுக்குன்னு கால் எடுப்பான், தாயார் நன்னா கடிக்கட்டும். ஏன் சுவாமி கால் எடுத்திருந்தான், கடிக்கிறது ஒரே மீன், நீர் மசியமாக எடுத்தால் மட்டும் நியாயமா அப்படின்னு வளர்ந்த தாயார். எல்லாம் உம்ம ஜாதி தானே. உடனே அந்த மீன் கடிக்குமா, தாயார் திருவடி கடிச்சவா அவளுக்கு போய் மோட்சத்துக்கு குறவுண்டு. தாயார் புருஷகார் சிபாரி சனிகே சுவாமி சொன்னார், ஸ்ரீ பார்ஷ்வம் அப்படின்னா சிபாரிசு பண்ணுறவள் அவகிட்ட போய் நின்று அவள் சிபாரிசு பண்ணாலே மோட்சம் பண்ணுற நேரம் அவ கால ஒரே ஒரு கடி. மறக்கவே மாட்டாளாம் தாய் என்னமா கடிக்கிறது. இந்த குழந்தைகள்லாம் பால் குடிக்கும்போது அம்மா படி கடிக்காதேடா கடிக்காதேடி அப்படின்னு. அப்போ ஏற்பட்ட சாதாரண தாயார் அதை ரசிப்பான்னா ஜெகஜனனி, ஜெகன்மாதாவை ரசிக்க மாட்டான். அதனால தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையன் ஆவே. அப்போ சுவாமியோட திருவடி பாகவத சம்பந்தம் கிடச்சிடும். அப்போ அதில் ஒருவேளை சம்சாரம் இருக்கும் வச்சுக்கோங்களேன், அதுலேயும் நம்ம ஆண் மீனாக இருப்போம் இல்லடி பெண் மீனாக இருப்போம். அப்போ நமக்கு கல்யாணம் ஆகும், குழந்தைகள் பிறக்கும், ஆனால் எல்லாரும் அதே ஒரே குட்டையில் ஒரு மீனாக இருப்போம். அப்போ யாராம் குடும்பத்துக்கே சேர்த்து அனுகிரகம், இல்லாடி ஆற்றுல மாமா ஒத்துக்க மாட்டா, இல்லாடி மாமி ஒத்துக்க மாட்டான், ரெண்டு பேரும் ஒத்துண்டா, பசங்க ஒத்துக்க மாட்டான், பசங்க பக்தி பண்ணால் அப்பா அம்மாவுக்காக அது பெரிய கஷ்டமாக இருக்கு. மனுஷா கூட்டத்து நடுவில் எல்லாரும் சேர்ந்து ஒரே ஜாதியாக ஒரே திருவேங்கட சுனையில் இருந்துட்டோம் அப்படின்னா அப்போ எல்லாருக்கும் சேர்த்து ஒரு திருவடி பலம் கிடச்சிடுமோன்னு அபாடான்னு உலகளந்த பெருமாளுடைய திருவடி கிடச்சிடுமே. அதனால திருவேங்கடச்சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையனாவேனே. எனக்கு எப்படியும் புனரப்பி ஜனனம்னு இருக்குது, ஆசையோ நிறைய இருக்குது. புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம்னு அப்படி ஒருவேளை எனக்கு ஒரு புனரப்பி ஜனனம் கிடச்சால் என்னடா வேணும்னா, திருவேங்கட மலையில் ஒரு மீனாக பிறக்கிற ஒரு விதியை இப்பயே ரிசர்வ் பண்ணிவிடுப்பா. மலையப்பா மலையப்பன் கிட்ட என்ன வேணும் அப்படின்னாங்க. எனக்கு எத்தனை சரியா நிறைய ஜென்மா, எத்தனை ஜென்மா இருக்கு, கணக்கு விளக்கு இல்லாமல் இருக்குடா குலசேகரா அப்படியா, அதில் ஒரு ஜென்மா மீன் ஜென்மாவா போட்டு எப்படி மீனாக பிறப்பேன் இல்லையா, ஆமாம் கன்ஃபார்ம்டாக மீனாக பிறப்பாங்க. அதை மீனை திருவேங்கட சுனையில் பிறக்க வச்சுடு போதும், மீன் கேரண்டியாக ஆக போகிறேன்னு தெரிஞ்சு கொடுத்து அது எங்கேயோ போய் மாட்டிக்கிறத விட ஒரு பத்ம தீர்த்தத்தில் இருக்கலாமே, ஒரு வராக தீர்த்தத்தில் இருக்கலாமே, அதுபோல் ஒரு திருவேங்கட சுனையில் இருந்துவிடலாமே. அப்போ திருவேங்கட சுனையில் இருந்துவிட்டேன்னா மீனாக இருந்தாலும் பரம பிரயோஜனம், பக்ஷியாக இருந்தாலும் பத்மநாபன் கோவில் ஒரு பக்ஷியாக இருந்துவிட்டால் போதுமே. புறா ஜென்மா பாபம், நிறைய காமம் உண்டுது புறாவுக்கு. ஆனால் பத்மநாபன் கோவில் இருக்க புறா அது பாட்டு முட்டை போடுது, அது பாட்டு குஞ்சு பொறிக்கு நல்லா விருத்தி ஆகிட்டே தான் இருக்குது. ஏன்னா 1,00,000 கோடி பெருமாள் பார்த்துக்கிறான்னு இருக்கணும், குடும்பத்தையே பார்த்துக்கிறான்னு இருக்கணும். அதனால் நமக்கு பகவான் சம்பந்தத்தோடு இது வேணும். அவர் சொல்கிற மீனாய் பிறக்கம் திருவேங்கட சுனையில், நம்ம பத்மநாப சுனையில் மாத்தினோம் அவ்வளோதான். பத்ம தீர்த்தத்தில் வராக தீர்த்தத்தில் மீனாய் பிறக்கும் விதியுடையன் ஆவேனே. அப்போ என்னடாண்ணா அங்கேயே இருக்கலாம், தாண்டி போக முடியாதே. நம்முடைய சங்கல்பத்தினாலே எனக்கு திருமலை வேண்டான்னு கோச்சிட்டு போக முடியாது. இல்லாட்டி வேறு ஏதான ஒரு ஆசையில் பக்ஷியாக இருந்தால் பறந்து போகிற மாதிரி போக முடியாது. இந்த ஜலத்திலேயே இருந்துட்டு இருப்போம், ஜலத்தோடு ஜென்மா முடிஞ்சிருமே, ஜனதாவே இருப்போம். இதில் சமயத்தில் தாயார் பெருமாளும் விதவிதமான ரூபங்களில் விளையாடுவார். ஒரு என்னைக்காக ஒரு நாள் தோணும், அடி நான் மத்ய அவதாரம் எடுத்தோம் நீ கூட வரவே இல்லையடி. உடனே அலர்மேல் மங்கா சொல்லுவா, அதுக்கு என்ன சுவாமி இப்போ நீங்கள் மத்யமாக மாறும், நானும் மாறுறேன். உடனே ரெண்டு பேரும் மத்யமாக மாறுவாளாம், அவள் ரெண்டு பேரும் இந்த சுனையில் விளையாடுவாளாம். பெருமாளை போய் ஒரு இடி இடிக்கலாமா, தாயார் பக்கத்தில் போய் நீ யாரு நீ புதுசாக இருக்கியே அப்படின்னு கேட்கலாமா. அவள் உடனே அவ பதில் சொல்லுவாளா, நானா அலர்மேல் மங்கா, நீ எதுக்கு நீங்கள் வந்தால் இருக்கிற இடம் பத்தாம இந்த இருக்கிற இடத்துல உங்களோட இருக்கிற சுகமாக இருக்குன்னு நந்தேன்னு. அப்போ பெருமாள் தாயார் அந்த கூடி குழவி அனுபவிக்கிறத பக்கத்தில் நின்று அஷ்டசகிகள் ராதிகா கிருஷ்ண லீலை அனுபவிக்கிற மாதிரி அது தூண்டு இடம் தானே சேவா குஞ்சு. அதில் இவா ரெண்டு பேர் ஆடுறதுக்கே இடம் பத்தாது, இதில் 8 பேர், இது இல்லாமல் கோபிகைகள் வேறு இடிச்சு பிடிச்சு நங்கனா மங்கனா மந்தரே மாதவம்
இது நடுவில் அப்படி விளையாடும் பொழுது தாயாரும் பெருமாளும் இப்படி ஸ்விம் பண்ணுறதுல போட்டி போடுவாளும் ராமாயணத்தில் காண கிடைக்கிறது. தாயாரும் பெருமாளும் இந்த கோதாவரி நதி தீரத்தெல்லாம் நீயா நானான் போட்டி போடுறாள, தாயார் ஜெயிச்சுட்டே இருக்காள். அந்த மாதிரி தாயாரும் பெருமாளும் இப்படி ஸ்விம் பண்ணுறதுல நீச்சல் அடிக்கிறதுல போட்டி போடும்பொழுது யாராவது ஒருத்தர் அம்பையர் வேணுமே பார்க்கறதுக்கு. உடனே ஏதான ஒரு மீனை பார்த்து ஷாபூத்ரி எல்லாம் போட்டுவிடும், நீ ஆனானா நீ ஆனானா போட்டுவிடும், இங்கி பிங்கி பாங்கி எல்லாம் போட்டுவிடும், நீ தான் ஜட்ஜுன்னு சொல்ல நம்ம இப்படி பார்த்துட்டு தாயார் தான் ஜெயிச்சா, தாயார் தான் ஜெயிச்சா, தாயார் தான் ஜெயிச்சா. அதே ஆன்மீன வந்துடுத்துனா பெருமாள் தான் ஜெயிச்சா. அது ரெண்டு அப்படி பண்ணிட்டு இப்படியே காலத்தை கடத்தின்னு இருக்கலாமே. ஆனந்தமா சுகம்மா, இதுக்கு நடுவில் ரெண்டு பேரும் கரெக்டாக போறாளான்னு பார்க்கறதுக்கு பின்னாடியே ஒரு ஆள் போனமே, அப்போ தாயார் பெருமாள் பின்னாடியே ஒரு மீனை அப்படி அடிச்சுட்டு போகலாமே, நடுவில் ரெண்டு பேர் நடுவில் ஒழிஞ்சுக்கலாமே. இந்த கண்ணாமூச்சி விளையாடுமா மீன்கள்லாம், இப்போ பெரிய மீன் கீழே போய் ஒழிஞ்சுக்குமா, அப்போ ஒரு ஒரு மீன் தாயார் கீழே போய் ஒழிஞ்சுக்கும், ஒரு மீன் பெருமாள் கீழே போய் ஒழிஞ்சுக்கும், இதல்லவா சுகம். இதை விட்டு விட்டு ஒரு அம்பையோட போய் யார் நிற்பானாத செல்வத்து அரம்பையர்கள் தற்சூழ வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டு தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச்சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையன் ஆனே. எனக்கு அந்த ஒரு விதி வேணும். இப்பயே பத்மநாபன் ரிசர்வ் பண்ணிக்கோங்க, ஒரு ஜென்மா குருகாவோ புறாவோ பத்மநாபனோட, இன்னொரு ஜென்மா மீனாக லைனா லிஸ்ட் போட்டுக்கணும். இத்தனையும் சொல்றது திருவேங்கடத்தை பிறக்கிறதுக்காக இல்லை, அனந்தபுரத்தை பிறக்கிறதுக்காக. இத்தனையும் எதுக்கடானா பத்மநாபனோட ஒரு சம்பந்தத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஒவ்வொரு நாளாக போகும்போது ஒவ்வொரு ஜென்மாவை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ ஜென்மாவே வேண்டாம், அது உங்கள் பாடு வச்சுக்கோங்களேன். அப்படி பட்சியாக எடுத்துட்டோம்னா ஒரு ஆனந்தம். பத்மநாபர் கோவிலோட ஸ்தலவிருஷம் இருக்கே, பலாமரத்து மேலே உட்காந்து இப்படின்னா பத்மநாபம் ஒரே கூட்டமாக இருக்கே அப்படின்னு கேட்கலாமே. அப்போ அவாவா இந்த யானைக்கெல்லாம் உருண்டை போட்டு வச்சிருப்பா, இல்லாட்டி பெருமாள் உருண்டை போட்டு வெளில வைப்பாள், நிவேதனம் பண்ணுறது அதெல்லாம் போய் கொத்தி கொத்தி தின்னலாமே. பலிபீடத்தில் போடுற அன்னத்தை நாம் ஸ்வீகரிக்கலாமே, பத்மநாபனுக்கு போடும்படியான அன்னத்தை. அதை பத்மநாபன் துவஜஸ்தம்பத்து மேலேயே கருடன் மேலே உட்காரலாம், என்ன கருடா வேறே சௌக்கியமா, கருடா சுகமான்னு கேட்கலாமே. உடனே கருடன் சொல்லுவார், யாரும் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம். அவர் சொல்லுவார், நேரம்தான், நான் சுவாமி சுவாமி என் மேலே வச்சுருக்கார், நானே சுவாமிக்கு மேலே கொடியா நிற்கிறேன், எனக்கு மேலே நிற்கிற கொழுப்பு தான், எல்லாம் நேரம்தான் அப்படின்னு. இந்த ஒரு சுகம் எல்லாம் உண்டு இல்லையா, இதை அனுபவிக்கலாமே. இல்லாட்டி பத்ம தீர்த்தத்தில் ஒரு மீன் சுகமாக துள்ளி குதிச்சு ஆடி பாடி விளையாட, இல்லாட்டி வராக தீர்த்தத்தில். அதனால மீனாய் பிறக்கும் விதியுடையன் ஆவேனே. ஓ, அப்ப இது போதுமா, கோவிலுக்குள்ள நுழையும்படியா ஒரு ஜென்மா வேண்டாம், அதெல்லாம் கோவிலுக்குள்ள நுழைய முடியாது. உடனே அதுக்காக சொல்றார் ரொம்ப அழகா ஆச்சரியமா, கோவிலுக்குள்ள நுழையும்படியா ஒரு ஜென்மா வேணும், சுதந்திரமா நம்மளை கூப்பிட்டு நீ வா அப்படின்னு கூப்பிடும்படியா ஒரு ஜென்மா கிடைச்சா அப்படி இருக்கும். நம்மளை பார்த்தாலே தாழ இறங்கட்டும் அவட போட்டோம் அப்படி மிரட்டுறா இல்லையா. அதே போத்தி அந்த ஒதுக்கணும் ஒதுக்கணும், எஜமான் 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 போறோம் போறோம் போறோம். இந்த குருவாயூர் அசந்து போயிருக்க, சந்தன மறைக்கிற சொடுக்கு போட்டு விளக்க வச்சுருவோம் நம்மள, அசந்து போயிருக்க. சந்தனம் அரைக்கிறதுக்கு டெய்லி இப்படி அரைச்சி 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 அவ்வளோதான், குளிச்சுட்டு வருவோம் அப்படியே அந்த ஈரம் சொட்ட சொட்ட சந்தனம் அரைப்போம். இதுக்கு இப்படி சொடுக்கு போடுவோம், சொடுக்கு போட்டால் விலகணும்னு அர்த்தம். ஒரு மனுஷனால் கூட நம்மளை மதிக்க மாட்டான் ஷிஷு ஓய் ஓய் அப்படின்ற மாதிரி அவர் சொடுக்கு போடுவோம். ஏடா நான் குருவாயூர் எனக்கு சந்தனம் அரைக்கிறேன், பவாள்லாம் வந்தால் உள்ளே விட மாட்டேன்னு யாராவது சொல்லுவாளா, நம்மளெல்லாம் உள்ளே வந்தாலும் இப்படி ஸ்கேன் பண்ணுறான் இப்படி பார்க்குறான், பத்மநாபர் கோயில் வேலை பண்ணுறவா அப்படி ஸ்கேன் பண்ணுறாளா, யாருக்கு தெரியும், அவனுக்கு தான் விழிச்சேன். அதனால பார்த்தார் உள்ளே நுழையும்படியான ஒரு ஜென்மா கிடைச்சாலும் தேவலை, போனா போறது. எடா ஜென்மானா பின்னிட்ட சடையானும் பிரமணும் இந்திரனும் துண்ணிட்டு புகழறிய வைகுந்த நில்வாசல் மின்வட்ட சுடராழி வெங்கடக்கோன் தானுமிழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெருவன் ஆவேனே. எப்ப போனாலும் திருப்பதியில கூட்டத்துக்கு குறவே இருக்காது. ஏண்டா அப்படின்னா 30 கோடி தேவர்கள் முண்டி அடிச்சுன்னு வரவளம், நம்ம 1.5 லட்சம் பேருக்கே முழி பெதுங்கிறது ஒன்றும், 30 கோடி தேவர்கள் அது யாரும் முதல்ல வந்து நிற்கிறாரா, பின்னிட்ட சடையானும் சடாமுடி தரிச்சிருக்கும்படியான சிவபெருமான், பின்னிட்ட சடையானும் வைஷ்ணவோ யதா சம்பு, யதா வைஷ்ணவானாம் யதா சம்பு. பாகவதம் சொல்லிடுதான், ஃபஸ்ட் ஐயங்கார் யாரு பரமேஸ்வரன், முதல் மரியாதை யாருன்னா சடாரி யாருக்குன்னா பரமேஸ்வரனுக்கு தான், அதுக்கப்புறம் தான் எல்லா ஐயங்காருக்கும் ராமானுஜர் உள்பட. அதனால தான் பத்மநாபர் கை கீழே வச்சுருக்கார், ஐயங்காரன் எப்படி தெரியுமா இருக்கணும், நம்ம ருத்ர ஐயங்கார் மாதிரி இருக்கணும், நம்ம நம்ம பார்வதியோட பர்த்தா இருக்காரு பரமேஸ்வர ஐயங்கார் போல இருக்கணும், சங்கர ஐயங்கார் போல இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு ஐயங்கார். அதனால தான் பகவானுக்கு சங்கரனோட சம்மந்தப்பட்டவர் ரொம்ப பிடிக்கும், எங்களெல்லாம் விட இவாளெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பத்மநாபன். என்ன பாருங்கோ
ஐயங்கார் கூட்டம் ஜாஸ்தியா, வைதீகம் தெரிஞ்ச ஸ்மார்த்த கூட்டம் ஜாஸ்தியான ஐயங்கார் கூட்டம் கவுண்ட் பண்ணிடலாம். அவர் அண்ணா கவுண்ட் பண்ணால் நான் ஒருத்தன், நம்ம வாசுதேவாச்சாரியர் ஒருத்தன், ரெண்டு பேர் ஏதோ லிஸ்ட்ல ஒட்டின் இருக்கோம். என்னைக்கும் தூக்கி அடிக்க மாட்டாரோ நம்பிக்கை இல்லை. ராமானுஜரே தூக்கி அடிச்ச ஒரு சுவாமி, ஆனால் போத்திமார்கள் மற்றவாள்லாம் தூக்கி அடிக்கல இல்லையா. அதனால் பின்னிட்ட சடையானும் பிரமனும் எந்திரனும் இந்த மும்மூர்த்திகள்லாம் அப்படி வந்துடா அப்படின்னா, முதல்ல சிவபெருமான் வந்துடுறாராம், பின்னாடியே பிரம்மதேவர் வந்துடுறார், போனா போகிறது இந்திரனும் வந்துடுறான். இந்த லிஸ்ட்டில் அந்த மூணாவது இடத்துல அவள் மரியாதை கொடுத்துருக்கா. இவ்வளோ மரியாதை கொடுத்தவன் ஒழுங்காக இருக்க வேண்டாமா? இருக்க மாட்டாதான் எனக்கு ஓமே. இவ்வளோ பெரிய இடத்துல சுவாமி வச்சிருக்கா, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் இருக்கு. பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரன் அவள்லாம் காலங்காத்தால வந்துடுறவளாம். கௌசல்யா சுப்ரஜா அப்படின்னு கிட்டு ஓடி வந்துடுவாள். எங்கடா ஆச்சரியமா திருமலைக்கு வந்துடுவாளாம். பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீள்வாசல் முட்டி அடிக்கிறாளாம். திருமலையில போனா மட்டும் அப்படி இடிச்சுட்டு பிடிச்சுன்னு அப்படின்னு 300 ரூபா டிக்கெட்டு, 50 ரூபா டிக்கெட்டு, தர்ம தரிசன டிக்கெட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து முட்டி அடிச்சுட்டு வருவாள். அந்த மாதிரி தேவர்கள் முண்டி அடிக்கிறாங்க. நீ முந்தி நான் முந்தி எப்போ பார்த்தாலும் சண்டை வரதான் தேவர்களுக்குள்ள. அவாவா முன்னாடி இந்த ரேஷன் கடையிலெல்லாம் போய் நிற்கிற மாதிரி, அவாவா முன்னாடி கல் வைக்கிற மாதிரி இந்த கல்லெல்லாம் வச்சுட்டு வந்துடுவாள். அதுக்கப்புறம் நான் வச்ச கல்லுன்னு போய் நிற்பாள். அதுக்கப்புறம் அவளுக்கு தெரிஞ்சவள வாவா அவளுக்கு அந்த கல்லே ஒரு கல் ரெண்டாக உடஞ்சிடும், ரெண்டு பேருக்கு வச்சேன் கல்லுன்னு. அந்த மாதிரி இந்த தேவர் கூட்டம் எல்லாம் சண்டை போட்டு நீ முந்தி நான் முந்தி இந்திரன் சொல்லி, இந்திராணி நீ வா, அட ஜெயந்தா வா அப்படின்னு வரான். டெய்லி ஒரு குடுமிப்படி சண்டை நடக்குமா இந்திரன் சந்திரன் வாழ்க்கைலாம். இந்திரன் சொல்லுவான் நான் சீனியர்மா சந்திரன், அதெல்லாம் இந்திரலோகத்தோட சரி, இங்கே யார் முன்னாடி வராளோ அவள் தான். இந்திரன் சமயத்தை லேட்டாக வருவான், லேட்டாக வந்துடும், நமஸ்காரம் பண்ணணும் போவான். அப்படியே பின்னாடி பின்னாடி திருட்டு கடைசி அக்னிக்கு பின்னாடி போய் நிற்பான். கடைசி தேவன் அக்னி, இந்திரன் அப்படியே பொறுமுமா என்ன போய் பின்னாடி தள்ளிவிட்டாளே அக்னி சொல்லுவோம், சந்தோஷப்படுங்க அட்லீஸ்ட் தேவர்கள் கூட்டத்தில் அவங்களை வச்சிருக்காரு, அசுர கூட்டத்தில் தரலாமே, பாக்கியமான நீர் அப்படின்ச்சான். இருந்தாலும் மலையப்ப சுவாமியை சேவிக்கணுன்றதுனால தேவேன்னு கைகூப்பி நிற்கிறார். சிவபெருமான அந்த வம்புக்கே வரதில்லை. 2:30 சுப்பிரபாதம்னா 12:00 வந்து உட்காந்து விடுறாங்க. அதுக்கு அங்கே உட்காந்தானே இங்கே உட்காந்தானே பின்னிட்ட சடையானும் இவர் போகிறத பார்த்துட்டு பிரம்மதேவர் பின்னாடியே வந்துடுறார். ரெண்டு பேருமா சேர்ந்துட்டு பகவத் விஷயம் இவர் உபன்யாசம் பண்ணி அவர் உபன்யாசம் பண்ணி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எப்படி எப்படா பா சுப்பிரபாத சேவை, ரெண்டு பேரும் பரஸ்பரம் பகவத் விஷயம் உபன்யாசம் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பா. அதுக்கு நடுவில் இந்திரனும் வந்துடுவான். பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீள்வாசல். பெரியவா சொல்றா திருமலை போனால் பக்கத்தில் வைகுந்தம், ஏன்னா மலை இல்லையா அங்கே, அப்படி ஏறிடலாமா? 7 மலை ஏறி ஆச்சுன்னா அடுத்து 8வது படி என்னடான்னா வைகுந்தம். அவ்வளோதான், வைகுந்த நீள்வாசல். ஆனால் சுவாமியோட திருவடி அங்கே இருக்கு இல்லையா, அதான் வைகுந்த நீள்வாசலா. அந்த படி தான், அந்த படியில் வச்சாச்சுன்னா அப்படியே நேரம் அவ்வளோதான். தோ வைகுந்தம் அப்படி, ஓ இதுதான் வைகுந்தமா, வைகுந்தம் இங்கே தெரியலையே, திருமலை போய் நின்று பார்த்தா அடடடா இதுதான் வைகுந்தமா, சரி 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 சரி. அப்படி பார்க்கும்படியான அளவுக்கு மேகங்கள்லாம் முட்டி நிற்கும்படியான ஒரு திருவேங்கட மாமலை, சாதாரண மலை இல்லை. அதனால துண்ணிட்டு புகழறிய வைகுந்த நீள்வாசல். வைகுந்த நீள்வாசல்ல யாரா உள்ள விடுவான், மின்பட்ட சுடராழி வெங்கடக்கோன், பளிச்சு 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 பளிச்சுன்னு மின்னும்படியான சக்கரமுடைய வெங்கடம். சரியா, ஆழ்வார் பாடுற சமயத்துல சுவாமி கையில சக்கரம் இல்லை, ஆரம்பத்துல இருந்தது அவர்கிட்ட சக்கரம் இருந்தது, சங்கம் சக்கரம் எல்லாம் இருந்தது. எப்படி பெருமாள் அம்பரீஷ் சக்கரவர்த்திக்காக சக்கரத்தை கொடுத்தாரோ அந்த மாதிரி வெங்கடமன் தொண்டைமான் சக்கரவர்த்திக்காக பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே. தொண்டைமான் சக்கரவர்த்தி அப்படி ஒரு பக்தி பண்ணானா சுவாமிக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கறதுன்னு தெரியல. அவன் மோட்சம் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், எல்லாம் வேண்டான்ட்டான். என்னடா வேணும்னா, உன்னை பார்த்துட்டு இருந்தா போதுன்ட்டான். சுவாமியே தாங்க முடியாம, சரி என்னோட சங்கு சக்கரத்தை நீ வச்சுக்கோ, எனக்கு எதுக்கு அது அப்படின்னா, இல்லை நீ வச்சுக்கோ என் ஞாபகார்த்தமா. சுவாமி சொல்றார் எனக்கு சந்தோஷம் இருக்கும் இல்லையா, என் சங்கு சக்கரம் அவன்கிட்ட இருக்குன்னு. நமக்கு ரொம்ப பிடிச்சது, நமக்கு ரொம்ப பிடிச்சவா கிட்ட கொடுத்து வச்சா ஒரு சந்தோஷம் தானே. இந்த குழந்தைகள்லாம் சாக்லேட்லாம் யாராவது கொடுத்தா அவங்க அம்மாட்ட கொடுக்கும் பத்திரமா வச்சுக்கோன்னே, அப்புறமா தான் அதுக்கு அவ்வளோ நம்பிக்கை. அம்மா கொடுத்துருவோம், அம்மா கதை விட சாக்லேட் வாங்கல ஆசை தெரியாது, அதுக்கு வாயில போட்டுருவாளோன்னு பயம். இருந்தாலும் கொடுத்துருமா, அம்மா தரேன், அம்மா வச்சுக்கிறேன் அப்படின்னா கொடுத்துருவேன். அந்த மாதிரி இந்த வெங்கடக்கம் தன்னுடைய சங்கம் சக்கரத்தை கொண்டு போய் தொண்டைமான்க்கு கொடுத்து வச்சிருக்கா. அதனால் ரொம்ப நாளாக சங்கு சக்கரம் இல்லாமல் இருந்தார். பின்னாடி ராமானுஜர் தான் வந்து, ஏன்னா சங்கு சக்கரம் இல்லாததுனால சில பேர் ஸ்கந்தனுட்டா, சில பேர் தேவியனுட்டா, சில பேர் சூரியனுட்டா, சில பேர் சிவபெருமானுட்டா, பெரிய சண்டை நடந்துடுத்து. அப்போ ராமானுஜர் சொன்னார்,
ஒன்று பண்ணலாம். அந்தந்த தெய்வங்களுக்குரியதான ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு வந்துடும். ஒன்மழு, மான், சூலம், வேல் எல்லாம் கொண்டு வந்துருப்போம். சங்கம், சக்கரம் வச்சுட்டு கதவை பூட்டி சீல் போட்டுடுவோம். நாளைக்கு காத்தால சுவாமி எந்த ஆயுதம் தரிக்கிறாரோ அந்த சுவாமியை ஏற்றுடுவோம். இவர் என்ன வச்சுருக்காரோ அதை கொண்டு, இவர் வேல் வச்சுருந்தாருன்னா ஸ்கந்தன், ஒன் மழுவெல்லாம் வச்சுருந்தாருன்னா சிவபெருமான், அழகாக திரிசூலம் எல்லாம் சூழ ஆயுதம் எல்லாம் வச்சுருந்தாருன்னா காளி, அப்படி ஒவ்வொருத்தர் கூடிய ஆயுதம் சங்கம் சக்கரம் வச்சுருந்தா பெருமாள் அப்படின்னு விட்டாங்க. உடனே அவா அவா கதவெல்லாம் பூட்டிட்டு அவா அவா சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காளா. அடுத்த நாள் காதல் சுப்பிரபாத சேவை கதவை திறந்தா சங்கம் சக்கரம் வச்சுட்டு சுவாமி காட்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் பெருமாள்னு கன்ஃபார்ம் ஆகிடும். வேதமெல்லாம் சொல்கிறது அது சீனிவாசன் தான் அப்படின்னு. ஏன்னா அவருடைய திருமார்பலம் மட்டும்தான் தாயார் உண்டு. மற்ற எந்த பெருமாளுக்கும் இல்லாத ஒரு ஏற்றம் சீனிவாசனுக்கு. அது எல்லாத்தையும் தாயார் பக்கத்தில் இருப்பாள். இல்லாட்டி தாயார் டாலர் பண்ணி சுவாமி போட்டுப்பார். கொண்டாட்டியை டாலராக பண்ணி போட்ட ஒரே ஒருத்தர் சுவாமி மட்டும்தான், அது யாருமே கிடையாது. அவ்வளோ அழகா ஆனால் மலையப்ப சுவாமிக்கு வக்ஷஸ்தலத்திலேயே தாயாருடைய ரூபமே உண்டு. இந்த கோவிலில் போனோன்னா அவர் சந்தன வெள்ளை கொடுப்பார். அப்படி தாயார் மேலே இப்படி சாத்தின சந்தனத்தை எடுத்து கொடுப்பார். ஆனால் நம்ம கூட அதையும் கொண்டு பீரோவில் லாக்கரில் தான் கொண்டு வைப்பார். அப்போ தான் தனம் பெருகுமா. நீங்காத செல்வமான பக்தி பெருகணும்னு கொண்டு சுவாமியுள்ள இருக்கமா நம்ம டெய்லி பார்க்க வேண்டாமா? அவளோட சிபாரிசு அல்லவா இருக்கணும். அவ்வளோ வசத்தியா அந்த தாயார். அதனால ஸ்ரீனிவாசன். ஆனால் சங்கம் சக்கரம் இல்லாமல் இருந்தார், ராமானுஜர் கொடுத்தார். அதனாலேயே சங்காழி அழித்த பிரான்னு ஒரு திருநாமம் உண்டு சுவாமி ராமானுஜருக்கு. அப்போ எப்படி இவர் பெருமாளுக்கு சங்கம் சக்கரம் பார்த்தார் அப்படின்னா, உற்சவ மூர்த்தி கொண்டு பகவானுக்கு பிரத்யட்சமாக சங்கச்சக்கர கதா பத்மவாணியாக காட்சி கொடுக்குறார். விசேஷமான ஒரு சுவாமி, மாமேக்கம் சரணம் பிரஜன்னு காட்டுற ஒரு சுவாமி. ஒரு கையை தனக்கு காட்டி, ஒரு கையை திருவடிக்கு காட்டி, வசத்தியாக இருக்கக்கூடிய ஒரு சுவாமி. பெரியவாள்லாம் சொல்கிற குழந்தை சீனிவாசன் குழந்தை. ஏன் சொல்லலாம்? திருமண்ணு கூட எப்படி எடுக்கணும்னு தெரியும், நல்லா பட்டையாட்டுருக்கார். இப்படி இழுத்தார், ஜாஸ்தியாக விடுது இந்த பக்கம் இழுத்தார், மாற்றி மாற்றி ஜாஸ்தியாக இடத்துல எவ்வளோ பெருசாக எடுத்தார். திருமண் கண் மேலெல்லாம் போட்டுருக்கா, கண்ணை திறந்துருக்காரா மூடின்னுருக்காரா, கண் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாத பெரிய திருமண் சாத்தின்னு இருக்கார். அவ்வளோ சமதான ஒரு குழந்தை. அவருக்கு ஒரு கைங்கரியம் பண்ணுறவாள்னா எவ்வளோ வசதியாக இருக்கும். அந்த கைங்கரியம் பண்ணுறவாள் ஏழாம் அப்படின்னு அருளப்பாடு அப்படின்னு பத்மனா அவருக்கு அதெல்லாம் அர்த்தம் அழகாக இருக்கும். அருளப்பாடு அப்படின்னு அருளப்பாடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பேராக சொல்லுவா. உடனே சம்மந்தப்பட்டவா வந்து சுவாமிகிட்ட அனுகிரகம் வாங்கிக்கணும். அந்த மாதிரி இந்த சுவாமிக்கு டெய்லி அழகாக திருவாராதனம் எல்லாம் முடிஞ்சுட்டு சுவாமிக்கு அம்ச நிவேதனம் எல்லாம் பண்ண உடனே அவருக்கு தாம்பூலம் கொடுப்பாள். சாப்பிட்டு பார்க்கணும், அப்போ தான் தெரியும் வெங்கடக்குமனுடைய தாம்பூலம் எப்படி இருக்கும்னு. தாம்பூலம் கொடுப்பாளாம். தாம்பூலம் கொடுத்த உடனேயே ஜோலா பனி கம்யாம் அப்படின்வா. பனிக்கம்னா இந்த காலத்தில் இவள் அந்த வேர்ல்டு கப்பெல்லாம் கொடுக்குறா பாருங்க, பெருசாக ஒரு கப்பு கோப்பைன்றாள். அது வந்து அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் எச்சு இப்போ வச்சுட்டு இருந்தா. அதே இப்போ வேர்ல்டு கப்பு, ஃபுட்பால் கப்பு, இது விதமாக கொடுக்குறா. அந்த மாதிரி சுவாமிக்கு ஒரு கோல்டன் கப்பு உண்டு, பனிக்கம்னு பேர். பனிக்கம் எழலாம் அப்படின்வா. உடனே அந்த கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த சுவாமி அந்த பட்ட அடியேன் அப்படின்னு போய் அந்த பனிக்கத்தை கொண்டு சுவாமி பக்கத்தில் அப்படி நிற்பார். உடனே சுவாமி அப்படி துப்புவார். அதை வாங்குறது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால வேங்கடக்கோன் தான் உமிழும் மின்வட்ட சுடராழி, வேங்கடக்கோன் தான் உமிழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவனாவேணி. சுவாமி பக்கத்துல போய் சமயத்தை அவசரத்தில் யாரோ கூப்பிட்டு என்ன அப்படின்னு சுவாமி தாடையில் போய் இடிக்கும் பணிக்கும். ஓ இடிச்சு விடுதா சாரி அப்படின்னு சுவாமியை பார்த்து, சுவாமி ஏற்கனவே அவன் அடிச்சதே இன்னி வரைக்கும் காயலேடா. அனந்த ஆழ்வான் சுவாமிக்கு மட்டும் இந்த இடத்துல வெள்ளையா டெய்லி பச்சை கற்பூரம் சாத்தின்னு இருக்கா. ராமானுஜருடைய சிஷ்யர் அனந்தாழ்வான் அவர் கோவிலுக்கு வந்துட்டார், திருமலைக்கு வந்துட்டார், நந்தவனம் ஆரம்பிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். அழகாக அவர் மனைவி நரமாச கர்ப்பவதி. சாதாரணமாக மனைவி கர்ப்பவதியாக இருந்தால் ஆத்துக்காரரையே திருமலைக்கு போகக்கூடாதுன்னு வா, மலையெல்லாம் ஏறப்படாது, சமுத்திர ஸ்நானம் பண்ணப்படாது. அந்த காலத்தில் ஒரே காடாக இருக்கும், இவர் ஏறி இறங்கலைன்னு. அதுவும் அந்த காலத்தில் 70 வயசு தாத்தா வரைக்கும் புள்ள பெற்றுப்பா. பொண்ணு அம்மாலாம் ஒரே சமயத்தில் கர்ப்பவதியாக இருக்கிறதுனால குடுமையெல்லாம் நடந்த காலம் அது. நல்லவேளை பாட்டி மட்டும் அந்த லிஸ்ட்டில் வரமாட்டேன். ஆல்ரெடி பாட்டி, பொண்ணு, அதோட பொண்ணு, மூணு தலைமுறை கர்ப்பவதியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தாத்தாவை ஏறப்படாதுன்னு தான் இந்த காலத்தை என்ன. அழகாக இவர் அந்த கர்ப்பவதி ஸ்ரீயும் கூட்டிட்டு மலை ஏறிட்டா. அங்கே அழகாக ஒரு இடத்த பார்த்து ராமானுஜி ஏறி வெட்டலாம்னு சொல்லி மண்ணெல்லாம் வெட்டி வெட்டி கொடுக்குறா, எடுத்துகிட்டு போகிறா. அப்போ ஒரு சின்ன பையன் வந்தான், அடியன் கைங்கரியம் பண்ணுறேன்னா அதெல்லாம் கிடையாது போடா பையன் துரத்தி விட்டார்.
இது ராமானுஜர் கொடுத்த கைங்கரியும் உனக்கு கிடையாதுன்னுட்டார். இந்த பிள்ளையாண்டா அவகிட்ட போய், அம்மா நீங்கள் ரொம்ப சிரமப்படுறீங்க, பாதி தூரம் நீங்கள் கொண்டு வாங்க, மீதி தூரம் நான் மண்ணு கொண்டு போய் கொட்டுறேன் அப்படின்னுட்டார். கர்ப்பவதி வேற, குழந்தைய பார்த்தோன்னே அது அழகாக வேற இருக்கான், சரின்னு கொடுத்து விட்டா. இவர் கண்டுபிடிச்சுட்டார், என்னடி மண்ணை நான் சொன்ன இடத்துல கொட்டினியா, பாதியில் கொட்டினியா, அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது, வேலை பண்ணியிருந்தாலும் கவனம் எங்கே இருக்கு பாருங்க, மாமி மேலேயே கண்ணாக இருந்திருக்கு. மாமி என்ன பண்ணுறான்னு கவனிச்சுட்டுருக்கார். தனம் தாழ்வான் மாமா. உடனே அவர் சொன்னா, இல்லை அவர் பிள்ளையாண்டான் வந்தான், அழகாக இருந்தான், நான் கர்ப்பவதியாக இருக்கேன், சிரமப்படுறேளே மாமி, நான் பாதி கொட்டுறேன்னு சொன்னான், நானும் கொடுத்தேன், அவன் போய் கொட்டினான், அவனாகத்தான் இருக்கும் போ அப்படின்னு. உடனே மண் எடுத்துகிட்டு போக பின்னாடியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஒளி, மாமி பின்னாடி பெருமாள் ஒளிகிற மாதிரி இவ்வளோ ஒளிஞ்சுட்டார். ஒளிஞ்சு 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 போனால் இந்த பைய தான் பாஞ்சு பிடிக்க போனார். அவன் கையை விட்டுட்டு உதறி ஓடினா, இவர் கையில் கடப்பார் எடுத்துன்னு துரத்தினார். ஒரு சிதியில் அவனை பிடிக்க முடியல, கோபம் வந்து கடப்பாரியை வீசினா, இவர் கடப்பாரியை வீசி அந்த பைய திரும்பி பார்க்க காடில் அடிச்சு ரத்தம் கொட்டு 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 ரத்தம் கொட்ட 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 நேராக சன்னிதியில் ஓடி போய் அந்த பையன் மறைஞ்சு விட்டான். அப்புறம் தான் எல்லாருக்கும் புரிஞ்சு வந்தது சுவாமின்னு. பார்த்தா அர்ச்சாவதார மூர்த்திக்கு தாடையிலேருந்து ரத்தம் வழியறது. உடனே எல்லா அப்போ பார்த்தா, ஓ நீ தானா, அடி ஞாபகம் இருக்கிட்ட பிச்சு விடும் பிச்சுன்னு ஓடி வந்தேன்னு அப்படின்ட்டான். ஆனால் எல்லாரும், சுவாமி என்ன சுவாமி அடிக்கிறது அடிச்சு மிரட்டு வேற மிரட்டின்னு இருக்காள், உங்கள் சுவாமியே எங்கள் ஏரியா பக்கம் வர வேண்டாம்னு சொல்லுவேங்க, இவர் வரமாட்டான்னு அவாவா கெஞ்சின்னு இருக்கா, இவர் திருமலையில் போயிட்டு என்னோட நந்தவனம் பக்கம் இந்த ஸ்ரீனிவாசன் வரப்படாதுன்னு சொல்லுவேங்கன்னுட்டான். அவள் சொன்னால், சரி ஏதாவது மருந்தாவது போட்டுட்டு போங்க, நாங்கள் யாரும் மருந்து போட்டால் ஆகாதுன்னு சொல்ல உடனே பச்சை கருப்பத்தை குழச்சி அப்படி அப்பி அப்பி வச்சார். இன்னி வரைக்கும் அந்த காயம் ஆறவே இல்லை, 1000 வருஷம் ஆயாச்சு அடி வாங்கி. அதுக்கு மேலே இப்படி இந்த பச்சை கருப்பம் தடவிண்டே இன்னும் கூட லேசாக கொஞ்சம் ஈரம் இருக்கான் அந்த இடத்துல. இப்போ இப்படி அடிச்சுட்டு பாரு, இந்த கடப்பாறை இன்றைக்கும் திருமலை கோவிலில் முதல்ல நுழையிறோம் பாருங்க, இந்த கால் நினச்சி விட்டு ராஜகோபுரம் நுழையிறோம். ராஜகோபுரம் நுழையும் பொழுது வலதுகை பக்கம் மேலே பார்த்தா அந்த கடப்பாறை தொங்கின்னு இருக்கும், அனந்தாழ்வான் கடப்பாறைன்னு. அதை பார்த்துட்டு மலையப்பனை பாருங்களே ஃபஸ்ட் கிளாஸ் தரிசனம் கொடுப்பார். மானசீகமாக அந்த கடப்பாறை எடுத்துன்னு உள்ள நுழைங்க. மலையப்ப சுவாமி பயந்து அனுகிரகம் பண்ணுவார். சுவயம் அனுபவம், ஒவ்வொரு தடவையும் திருமலைக்கு போனால் கடப்பாறையை பார்ப்பேன், மானசீகமாக எடுத்து வச்சுப்பேன், சீனிவாசா கையில் கடப்பாறு, அனந்தாழ்வான் கடப்பாறைன்னு குழந்தை நன்னா பாருன்னுவார். இவ்வளோ பயம் உண்டு. அதில் வேற இந்த பணிக்கம் தட்டிடுமா, அப்படி எல்லாம் சுவாமி அனுபவிக்கலாம். வெங்கடக்கோன் தானுகளும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவன் ஆவேனே. அவருக்கு அந்த அந்தரங்க கைங்கரியம், சிலதெல்லாம் அந்தரங்க கைங்கரியம், லக்ஷ்மணன் போலே எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடச்சுடாது. அந்தரங்க கைங்கரியம் அங்கேயே அத்தனை பேர் வாசலில் ஜரகண்டிலாம் நிற்கிற, அவள்லாம் கர்ப்பகிரகத்தில் நுழைய முடியுமா? அந்த பட்டர்கள் அவா குழந்தைகள் இவா மட்டும்தான் நுழைய முடியும், மற்ற எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கிடையாது. அதனால் அந்த அந்தரங்க கயிறு குலசேகரன் படியை தாண்டி சுவாமி பக்கத்தில் போய் நின்று சுவாமியோட கழுத்தில் போட்டிருக்க மாலையோட வாசனையெல்லாம் முகந்து சுவாமி முகத்தை பார்த்து, தூரத்துலேருந்து பார்த்தாலும் எப்படி இருக்கார் மலையப்பன், பக்கத்தில் போய் நின்று அது முகத்தை பார்த்து அந்த திருப்பவளத்தை பார்த்து அது பக்கத்தில் கொண்டு போய் இந்த பணிக்கத்தை வைக்கணும்னா என்ன பெரிய பாக்கியம், அப்பேற்பட்ட பாக்கியமாச்சு. வெங்கடக்கோன் தானுமிழும் பொன்வட்டில் பிடித்து உடனே புகப்பெறுவனாவேனே. அப்போ அந்த மாதிரி ஒரு கைங்கரியம் பண்ணக்கூடியவனாக இருந்தால் கல்யாணம் பண்ணிவிடலாம், குழந்தைய பத்துடலாம், அவள் பிள்ளைக்கு அதை கொடுத்துடலாம். இந்த வேலையெல்லாம் கொடுக்குற மாதிரி, பேங்க் வேலை, ரயில்வே வேலையெல்லாம் பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி அவள் வேலையை கொடுத்துருவாள். ஒன்று டெய்லி போய் சுவாமி இப்படி காட்டினா போதும், அதுக்கு நல்லா பைசா உண்டு, அவள் குவார்ட்டர்ஸ்லாம் கொடுத்துருவாள், 3 வேளை சாப்பாடெல்லாம் கொடுத்துருவாள். அவாத்தில் குழந்தைகள்லாம் பிறந்தால் டிடிடி வந்து அவள் என்ன படிக்க ஆசைப்படுறதோ அதை படிக்க வைப்பா. அவள் நாட்டியம் கற்றுக்கணும்னா நாட்டியம் சொல்லி கொடுக்க ஏற்பாடு பண்ணுவாள். டிடிடியில் வேலை கடைச்சி விடுத்து லைஃப் செட்டில் ஆயாச்சு. உண்ணும் உறைவிடம் எல்லாம் ஃப்ரீ, சுவாமி தரிசனம் அதை விட ஃப்ரீ. 300 ரூபா டிக்கெட் நிற்க வேண்டாம், 50 ரூபா டிக்கெட் வாங்க வேண்டாம், எப்போ கூட்டம் கம்மியாக இருக்கும்னு பார்க்க வேண்டாம், நம்ம இட்ட வழக்கா சுவாமி இருப்பார். அதனால் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவன் ஆவேனே. சுவாமி அந்த தாம்பூலத்தை போட்டுவிட்டு அவர் உமிழும்படியான அந்த தாம்பூலத்தை வாங்கி லக்ஷ்மணன் வாங்குறான். ஸ்ரீமத் ராமாயணத்தில் அழகாக பகவான் தாம்பூலம் போட்டுட்டா பணிக்கம் தேடுறான், கிடைக்கலையா, உடனே லக்ஷ்மணன் அப்படி கை நீட்டினான். பார்த்தா எங்கடா பணிக்கமா, அடியனுடைய கையே பணிக்கம்னு சொல்ல சுவாமி அப்படி உமிழ்ந்தாரா, அதை வாங்கி லக்ஷ்மணன் அப்படியே சீகரிச்சுட்டான். சீதை அப்படியே முறைச்சா, நேரம் நான் தான் பணிக்கத்தை ஒழிச்சே வச்சேன், எல்லாத்தையும் துப்பி துப்பி கொடுத்து விடுறாரு, எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாரா, இவன் கையை அப்படி நீட்டிட்டான், ஒழிச்சு வச்சிருந்த பணிக்கம் வர்றேன் ஒன்று அப்படி முறைச்சா, அந்த கோபம் தான் பின்னாடி துரத்தி விட்டுட்டா, போடா மாயமான் பின்னாடி, அன்னைக்கு கெடுத்த இல்லை தாம்பூலத்தை, ஓடு பின்னாடி சுவாமி பின்னாடி அப்படின்னு விட்டாள். அதனால் அப்படி ஒரு கைங்கரியம் கிடச்சுட்டா தேவலை எனக்கு, ஒருவேளை அது கிடைக்கலன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும், நிறைய அதுக்கு வந்து திரும்பியும் புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு
கர்ப்பவாசம் பண்ணணும், கொஞ்சம் பயம் வந்துடுது ஆழ்வாருக்கு. திரும்பியும் போய் 10 மாதம் அம்மா கர்ப்பத்தில், அம்மா பெரிய அம்மா அப்போதான் வரும், எப்படா ஆனால் கர்ப்பத்தில் இருக்கும்போது தான் அம்மா, அது அம்மா எதானா சாப்பிட்றானா மேலேருந்து அப்படி மிளகாப்படி அபிஷேகம்லாம் வரும், சட்னி அபிஷேகமாக வரும், ஐஸ்கிரீம் அபிஷேகமாக வரும். இப்படியே பார்த்து அம்மா வேண்டாமா வேண்டாமா அப்படின்னா துடிக்கும் உடம்பு, அம்மா கேட்க மாட்டான், பஜ்ஜி கொண்டா கர்ப்பவதி ஃபஸ்ட் கிளாஸாக சாப்பிட்ட மனசே நோகப்படாது. பார்த்து பார்த்து அடுத்த ராத்திரி காஃபி கேட்டால் கொடு, டீ கேட்டால் கொடு, அதில் வேறு ஜீரணம் வேறு ஆகாது. புளிச்ச ஏப்பம், அந்த புளிச்ச ஏப்பம் நமக்கு வந்தாலே கஷ்டம், அந்த ஏப்பத்துக்கு நடுவில் இருக்கணும் அப்படி இருக்கும், பெரிய கஷ்டம் எதுன்னா கர்ப்பவாசாதி துக்கம். குலசேகராள் வேறு முக்குந்த மாலாவில் சொல்கிறார், கர்ப்பவாசாதி துக்கம், லோகத்தில் பெரிய கஷ்டம் எதுன்னா நம்ம சொல்கிறோம் ஒரே இடைஞ்சலாக இருக்கணும், கர்ப்பத்தில் அவ்வளோ இடைஞ்சல், கையை காலம் நீட்டி கூட அப்பா வர சோம்பல் கூட பிடிக்க முடியும், இப்படி ஏன்னா நம்ம முட்டியில் நம்மளே அதுக்கப்புறம் முட்டவே முடியல சொல்லணும், நம்ம முட்டியில் இப்படியே முட்டிண்டு காலம் அடக்கிண்டு இப்படி கூணி குறிகிண்டு இப்படியே கையை ஊப்பிண்டு, அவ்வளோ கஷ்டமான ஒரு இடம். அதனால் அந்த கர்ப்பவாசம் இல்லாதபடி அப்போ கூட திருமலையில் இந்த கைங்கரியம் பண்ணணும்னா முதல்ல கர்ப்பவாசத்தில் இருக்கணும், அப்புறம் பிறக்கணும், அப்புறம் வளரணும், அதுக்கப்புறம் அந்த சம்ஸ்காரங்கள்லாம் வேணும். ஐயோ இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், இதோட சம்ஸ்காரமே இல்லாமல் திருமலையோட ஒரு சம்பந்தம் தான் நன்னா இருக்கும். எப்படிப்பட்ட சம்பந்தம்னா சொல்கிற, ஒன் பவள வேலை உழவு தன் பார்க்கடல் கண் துயிலும் மாயோன் கழலினைகள் காண்பதற்கு பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திருவுடையன் ஆவேனே. திருப்பார்கடல்ல சுவாமி பள்ளி கொண்டிருக்கார், அந்த அழக வர்ணிக்கிற, ஒன் பவள வேலை உழவு தன் பார்க்கடல், அழகா அலைகள்லாம் போய் அப்படியே அடிக்கிறதாம். திருப்பார்கடல்ல ஒரு தீவு இருக்கணும், பெரிய தீவு, அந்த தீவுல சுவாமி இருக்க, நடா தீவுன்னா ஆதிசேஷன் ஒரு தீவு, அது தனியாக வேற இடம் இல்லை, ஆதிசேஷன் ஒரு தீவு, அப்புறம் கரை உண்டு, கரை காண முடியாத ஒரு கடல் திருப்பார்கடல், போய் பாருவோம் பாப்பேள் பாப்பேள் பார்க்கும்போது தெரியும் திருவனந்தபுரமே நல்லா இருக்கேன்னு தோணி போயிடும். ஒன்பளவு வேலை, ஒன்பவள வேலை, அதுவும் இது அலை அடிக்கும் பொழுது பவளம் எல்லாம் அப்படி வேலை வந்து கொட்டுமா, அப்படி ஒரு திருப்பார்கடல், ஒன்பவள வேலை உழவு தன் பார்க்கடல் கண் துயிலும் மாயோன், கண் துயிலும் தூங்கறது இல்லையா, யோகநித்ரா பண்றாரும். திருவனந்தபுரம் திருப்பார்கடல் தான் எத்தனை தடவை நிரூபணம் பண்ணிட்டாரு, யாரும் நம்ப மாட்டேங்கிறார், யாரும் ஒத்துக்கொள்ளவே மாட்டேங்கிறார். அது என்னமோ தெரியல, திருவனந்தபுரம் வந்தாலே பத்மநாபா ரட்சிக்கணும்னு வந்துடும், தேவர்கள் கூட்டம் சேட சேர்ந்து சேர்ந்து தானா பிரபோ காப்பாத்துன்னு வந்துடுறது. திருப்பார்கடல் கூப்பாடு போடும் லோகம்னு பேர், வைஷ்ணவ சம்பிரதாயம் சொல்லுவா, நல்லா கூப்பாடு போட்டு கத்தனம்னா திருப்பார்கடல் தான், பத்மநாபன் கோயில் இப்படிதான் கூப்பாடு போட்டு கத்தலாம், கூப்பாடு போடும் லோகம் அப்படின்னு பேர். ஒன்பவள வேலை உழவு தன் பார்க்கடல், நல்லா குளிர்ச்சி பொழுந்திய பார்க்கடல், சிலு 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 சிலுன்னு இப்படி தடுக்கிறது அப்படின்னு தன் தன்னா குளிர்ச்சி பொருந்தியன்னு அர்த்தம். உழவுதன் பார்க்கடல் கண் துயிலும் மாயோன் கழல் இணைகள் காண்பதற்கு, அந்த திருவடி பார்க்கணும் இந்த பிரபு, அப்படி திருவடி பத்மநாப திருவடி மேலதான் நம்ம பார்க்கணும், திருவடி அந்த தாமரை திருவடியை பார்க்கறது இல்லையே, இந்த பத்ம பாதத்தை பார்க்கறது இல்லையே, அந்த திருவடிகள் பார்க்கறது அவ்வளவு நல்லா இருக்குமா, வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேல் கள்ள நித்திரை கொள்கின்ற மார்க்கம் காணலாம் கொள். பெரியாழ்வார், பெரியாழ்வார் வேற காலம், குலசேகரவர் வேற காலம், சுகபிரம்மன் வேற காலம், ஆனால் வர்ணிக்கிறது எல்லாம் ஒரே வர்ணனை, அத்தனை பேர் வர்ணனையில் தோத்தே போக மாட்டேங்கிறார், சம்மனு அந்த அனுபவம் ஒரே போல இருக்கு, பாஷதான் மாறுறது, சொல்லும் விதம் தான் மாறுறதே ஒழிய சொல்லப்படுகின்ற பொருள் பிரமாணம் மாறுறது, பிரமேயம் ஒன்றே ஒன்று தான், பிரமாணத்தை கொண்டு எதை அறிகிறோமோ அது பிரமேயம், பிரமேயத்தை எது சொல்லி கொடுக்கிறதோ அது பிரமாணம், பிரமாணத்தை கொண்டு பிரமேயத்தை அனுபவிக்கிறவா பிரமாதா அப்படின்றா பெரியவா. பாகவதத்தை கொண்டு பகவான் அனுபவிச்சோம்னா அதுதான் விசேஷம், நாராயணீயம் பிரமாணம், நாராயணியம் காட்டி கொடுக்கிற குருவாயிரப்பன் பிரமேயம், இந்த நாராயணியத்தை கொண்டு குருவாயிரப்பன் அனுபவிக்கிறவா பிரமாதா, அவ்வளவுதான், அவ்வளவு சிரேஷ்டம். ராமாயணம் பிரமாணம், ராமன் பிரமேயம், ராமாயணத்தை கொண்டு ராமே ராமன் அனுபவிக்கிறா இல்லையா அவர்கள் பிரமாதா பெரியவா சொல்றார். அந்த மாதிரி இந்த பெருமாள் திருப்பார்கடல்ல படுத்துருக்கார், திருப்பார்கடல்ல படுத்துருக்கிற பெருமாள் அனுபவிக்கணும்னா திருமலையோட ஒரு சம்பந்தம் வேணும் சொல்ற, என்னடா சம்பந்தம்னா பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்து, இந்த வண்டினங்கள்லாம் தன 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 தன்னா தன்னா அப்படின்றது, தன 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 இப்போ சொல்ல தொண தொண தான் சொன்னான்றோம், அந்த மாதிரி அது தன 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 தனன்றதான் ஆழ்வார் சொல்ல, தன தன பண் பகரும் வண்டினங்கள்,
அது யாரோ ஒருத்தரிடத்துல போய் பாட்டு கத்துண்டு அவர் தலைவாரா அடிச்சு என்னத்தை தான் உனக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறது, உங்க அப்பா அம்மா போட்டு என்ன போட்டு படுத்துறான், நீங்க நான் சாப்பிட்டு தூங்க வரேன்ற கிளாஸுக்கு வந்துட்டு அண்ணா பாட வேண்டாமா, அது அந்த வண்டி நாங்கள் இடான்னா பாடுறதா எப்படின்னா பாட்டு கத்துண்டு பாடலையா ஸ்வபாவமாவே பாட்டு தானா வரதான், பண்பகரும் வண்டி நாங்கள் பண்பாடும் வெங்கடம், அது ஒவ்வொன்றும் விதவிதமா ரீங்காடும் அப்படின்றதான். ஒண்ணு சாமவேத கானம் மாதிரி இருக்கா, ஒண்ணு ஆனந்த பைரவியா இருக்கா, ஒண்ணு புண்ணாக வரலையா இருக்கா, ஒண்ணு பூபாலமா இருக்கா, சிலதெல்லாம் ராத்திரி எல்லாம் கத்துறான் ஜம்மன் நீலாம்பரி பாடுற மாதிரி இருக்கா சுவாமி ஆஹா என்னவா பாடுறது பாத்தியா அப்படின்றதான். இது எவ்வளவு அன்னமையா கீர்த்தனைக்கு வேற நடுவில் சொரம் போடுற மாதிரி அப்படின்றதான். பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்து, நாரதர்லாம் திருவேங்கட மலைக்கு வந்து அப்படி ஸ்ருதி சேகராராம், இந்த தம்பூராம் வந்து கரெக்டாக அந்த ஸ்ருதி பெட்டிலாம் கிடைக்கலாம் உடனே ஒரு வண்டை பார்த்தே நீ சொல்லு அப்படின் அது வை உடனே இதோட மேட்ச் ஆகுது. ஆ ரைட், எத்தனை ஸ்ருதி கேட்கறது, அஞ்சா ஆறா எத்தனை கேட்கறதா, அது கேட்ட மாதிரி எல்லாம் ஒரு அஞ்சு வண்டு சேர்ந்து அஞ்சு ஸ்ருதி ஏழு வண்டு சேர்ந்து ஏழு ஸ்ருதி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஸ்ருதி போட்டுக்கிறா, வண்டி நங்கள் பண்பாடு பண்பகரும் வண்டி நங்கள் பண்பாடும் வெங்கடத்து, இந்த வண்டினங்கள்லாம் பண்பாடும்படியான திருப்பாணாழ்வார் ரங்கநாதனுக்கு பண்பாடினா மாதிரி திருவேங்கடமுடைய வண்டுகள்லாம் பண்பாடுறதான், பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து எடா பண்ணுனா வேங்கட பண்ணு ஒன்று பாடுறதான், வேங்கடாதிரியும் அப்படின்றதான் சேஷாதிரி வேங்கடாதிரி சேஷாதிரி கரடாதிரி விஷராதிரி அஞ்சனாதிரி ஆனந்தாதிரியும் அப்படின்றதான். அது ஆனந்தாத்ரி மலர்கள் ஆனந்தாத்ரி 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 அப்படின்றது. இந்த வெங்கடாத்ரி வெங்கடாத்ரி இருக்கிறதான், பண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்து, பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்து செண்பகமாய் நிற்கும். இந்த வண்டுகள்லாம் அப்படியே ரீங்காரம் விட இது சமயத்தில் பெருமாள் தாயாரெல்லாம் அப்படி மாலையெல்லாம் போண்டு அப்படி வரலாம், இதனால நான் சுவாமி மாலையில் ஒன்று உட்காந்து வெட்டி பார்க்குறோம் ஜோடி தேடுறோம் உடனே எங்கே போனோம் என் பொண்டாடி அப்படின்னோடனே அது தாயார் மாலையில் வெட்டி பார்க்க வை இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற வை 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 இது வையாங்க அது வை காக்கா அப்படின்னு சுவாமி சொன்னார் அந்த மாதிரி, இது எங்கேயாவது வை அப்படின்னு அது வை நீ எதுக்கு சுவாமி மார்பில் இருக்க வை அப்படின்னு கொடுத்தான், அது சொல்லிதான் சுவாமி மார்பு ரொம்ப நல்லா இருக்கு தாயார் மாலைக்குலாம் வை அதுக்கேற வை அங்க இருக்காது இங்க வா ரெண்டு வை 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 மாத்தி மாத்தி பேசுறதா பண்டி நங்கள் பண்பாடும் வெங்கடத்து. இப்படி ரெண்டு பரஸ்பரம் பேச 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 உடனே ரெண்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் சுவாமி உள்ள போய்ட்டு அந்த மாலையை கழட்டி வச்சு விடுறாளாம், அடுத்த நாள் புது மாலை போடுறாளாம், உடனே இந்த வண்டுகள்லாம் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணுமே அழகா ஒரு செண்பக மரங்களா கொட்டி கிடக்கும் அது நிறைய புஷ்பமா பூத்து குலுங்கறதாம், உடனே அந்த மரத்தினர் வை 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 ஒரு பெரிய உடனே உடனே வைவா தன்னோட பொண்ணாதுக்காரெல்லாம் வந்துவிட்டாள் வை வை நீ ஏறதுக்கு அங்கே போனா அப்படின்னு கேட்கறதான், உடனே இவா வை வை நீ வா கேட்குறாள் கடைசியில் காக்கஹ காக்கஹன்ற மாதிரி உடனே காக்காலாம் வந்து ஒரு பெரிய பட்டிமன்றம் நடந்து பெருமாள் வசத்தியா தாயார் வசத்தியா இவா பட்டிமன்றம் பேசி முடிக்கிறதுக்குள்ளே பொழுது விழுந்த வை வை திரும்பி போயிடுறது இல்லாம் அந்த மாதிரி அந்த வண்டினங்கள்லாம் பண்பாடும்படியான வேங்கடத்தில் செண்பகமாய் நிற்கும் திருவுடையின் தாயாருடைய கிருபா கடாட்சம் என்னடா அப்படின்னா செண்பகமா நிக்கிறத, ஏன்னா ஒரு செண்பகம் பூத்த உடனே பெருமாளை பிரிச்சு ஹை லவ் யூ அப்படின்றான் தாயாரை பார்த்து, அப்படியே புஷ்பத்தை அப்படி பிரிச்சு அப்படி கொடுக்குறான் தாயார் பா என்ன வாசனை அப்படின்னு சொன்னார், அந்த வாசனையை பார்த்துட்டு சுவாமி எனக்கு இந்த புஷ்பம் நிறைய வேணும் அதுக்கு என்னன்னு சொல்லி சுவாமி வந்து அந்த மரத்தை போட ஒரு உழுக்கு உழுக்குன்னு உழுக்குறாங்க, சுவாமி வந்து அந்த மரத்தை ஒரு உழுக்கு உழுக்கினான்னு அப்படியே புஷ்பம் வர்ஷிக்கிறதா தாயாருக்கு என்ன இருக்கு சுவாமி, உடனே சுவாமி கீழே குனிஞ்சு அந்த புஷ்பம் எடுத்து அழகாக கட்டி இப்போ தலையில் இப்படி சூட்டுறாளாம் இதுக்கு சாட்சி யாருன்னா அது செண்பக மரமா திவ்ய லீலை கிருஷ்ண ராதா கிருஷ்ண லீலைக்கெல்லாம் சாட்சியாக சில மரங்கள் நிற்கிறது ஒன்றும் பிருந்தாவனத்தில் ராசமண்டலத்தில் நிறைய குட்டி குட்டி செடிகள்லாம் நிற்கிறது ஒன்றும் அந்த மாதிரி இந்த திருமலையில் செண்பகமாக நிற்க அந்த புஷ்பத்தை நாலு பக்தா பிரித்து சுவாமியுடைய திருவடியில் சேர்க்க அபாடா பக்தர்கள்லாம் தொடர்றதுனால பாகவத சம்பந்தம் கிடச்சுடுத்து அவ புஷ்பம் எல்லாம் பிரித்து அது மாலையாக கட்டி சுவாமிக்கு போடும்போது பகவத் சம்பந்தம் கிடச்சிடுதோ அடியார்கள் வழியாக சுவாமிகிட்ட போயாச்சுன்னா மோட்சத்தில் தள்ளுவாருண்டோ, இதை விட மோட்சம் வசத்தியா பரமபதம் வசத்தியா இல்லையே செண்பகமாய் நிற்கும் திருவுடையனாவேனு, அதுவும் திருமலையில் திரும்புகிற பக்கமெல்லாம் செண்பகம்தான். குலசேகர ஆழ்வார் பரமபதி சடம் ஒன்று உண்டு மன்னார் கோவில்னு பேர் அம்பா சமுத்திரம் பக்கத்தில் பிரம்மதேசம் பக்கத்தில் அங்கே குலசேகர ஆழ்வாருடைய சமாதி அதான் சமாதின்னு சொல்ல மாட்டா திரு அரசுன்னு சொல்லுவான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில்,
மத்திய சம்பிரதாயம் சொன்னால் பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் அந்த சன்னிதி பக்கத்தில் நல்லா செண்பக மரங்களாக போட ஜோராக வளர்ந்து மூக்க தொலைக்க தொலைக்க நறுமை. அந்த மாதிரி ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு பிறந்த இடம் மாயா, அங்கேயும் செண்பக மரங்கள், அதில் வெள்ள செண்பகம், அதுக்கப்புறம் மஞ்ச செண்பகம்லாம் உண்டு. அப்படியே மூக்க தொலைக்கிற செண்பகத்துக்கு மூக்க தொலைக்கிற வாசனை உண்டு. செண்பக பூச்சூட்டவாராய் அப்படின்றார் பிரியாக. அந்த மாதிரி ஒரு செண்பக மரமாக நான் நின்றுட்டேன் அப்படின்னா சுவாமியோட சம்பந்தம், பாகவத சம்பந்தம் வந்துருமே. செண்பகமாய் நிற்கும் திருவுடையன் ஆவேனே. சமயத்தில் தாயார் சொல்கிறாளா, சுவாமி எனக்கு அப்படி ஊஞ்சலாடணும் போல் இருக்குது அப்படின்றார். உடனே தாயாரை பார்த்துட்டு பெருமாள் பார்க்குறாரு, ஒரு செண்பக மரத்தோட கலை அப்படி சாஞ்சிருக்கான். தாயார் அப்படி தூக்கி அப்படி தொங்க விடுறாரா, தாயார் அதை பிடிச்சா இப்படி 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 ஆற்றாராம். அப்படி ஒரு ஆற்ற வேகத்தில் களம் முறியறதான் தாயார் அந்த கலையோடு இப்படி வச்சு நிற்கிறார். நான் தான் இப்போ ராஜா, நான் சொல்கிறது நீர் கேளும் அப்படின்றாள். அப்படி களம் முறிஞ்சாலும் பெருமாள் தாயார் கையில் கொம்பாக நிற்கும்படியா சுவாமி அந்த ஒத்த கலையை பிடிச்சின்னு இப்படி நிற்கிறாராம். ஏகதண்டி சன்னியாசி மாதிரி இருக்கீங்களே அப்படின்றாராம் தாயார். உடனே சுவாமி சொல்கிறார், ஆனால் ஏகதண்டி சன்னியாசி ஆனாலும் கூட நாயக்கி விட்டு அவளை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்படியெல்லாம் லீலை பண்ணும்படியா, அந்த லீலை அனுபவிக்கும்படியா செண்பகமாய் நிற்கும் திருவுடையண்ணாவேனே. அந்த திருமலையில் ஒரு மரமாக இருக்க மாட்டேனா, பேர்பட்ட பரம பிரயோஜனம். அது சுவாமிக்கோ செண்பகம் ரொம்ப பிடிக்கும். ஒன்பவள வேலை உழவு தன்பார் கடலுள் கந்துயிலும் மாயோன் கழினைகள் காண்பதற்கு பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திருவுடையன் ஆவேனே. அந்த ஒரு திரு கடைச்சு கொடுத்தா எனக்கு போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம். நல்ல கண்ணு பட்டிருக்கு உமக்கு அப்படின்னு, நல்ல ஒரு கண் விழி கிடைக்குமா, அந்த மாதிரி எனக்கு தாயாருடைய அனுகிரகத்தை அனுபவிக்கும்படியான. அதுவும் திருச்சானூர்ல தாயாருக்கு அவ்வளவு செண்பக மாலை போடுவான். எப்ப போனாலும் செண்பகம் கொட்டி கிடக்கும் அவகிட்ட. அந்த மாதிரி ஸ்ரீரங்கம் 365 நாள் செண்பகம் கிடக்கும். ஜெகநாதன் ரொம்ப உகந்த ஒரு புஷ்பம் செண்பக புஷ்பம். ஜெகநாதன் அப்பப்போ ஒரு நூலாக நுழையில இருக்கேன் இருக்கேன் இருக்கேன்னு ஞாபகப்படுத்துறார். ஆச்சரியம், அதனால அந்த செண்பகமாக இருந்துட்டேன்னா எனக்கு தேவலையே அப்படின்னா. உடனே செண்பகமாக நின்னா பிரயோஜனம் உண்டு அவர் சொன்னார். செண்பகமாக இல்லைன்னா கூட சும்மா ஒரு தண்டமாக ஒரு வீணா போன மரமாக இருந்தாலும் திருமலையில் நின்னா பிரயோஜனம் உண்டு. ஏதோ பிரயோஜனம் வேணுமான்னா திருமலையோடு ஒரு சம்பந்தம் வேணும். அதுக்கு சொல்றார், கம்ப மத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் எம்பெருமான் ஈசன் எழில் வெங்கட மலை மேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவேனே. அம்பழகா ஒரு கம்பாரிசன் பாருங்க, அந்த எக்ஸ்ட்ரீம் இந்த எக்ஸ்ட்ரீம் எழுதி கம்பேர் பண்ணா. கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து, இந்த ராஜாவெல்லாம் யானை மேலதான் வருவா. இன்னைக்கும் பார்க்கலாம் இந்த மைசூர்லாம் நவராத்திரி தசரா நடக்கும். இப்போ ராஜாலாம் ஒன்றும் கிடையாது, ராஜ்ய பரிபாலனெலாம் கிடையாது. ஆனால் அந்த ராஜா இன்றைக்கும் அந்த விஜயதசமிக்கெல்லாம் அப்படி தான் வருவாள். யானை மேலே அவருடைய உட்காந்துட்டு ராஜ வேஷம் எல்லாம் போண்டா யானையோட அவபரிசாக இருப்பாள். அது மேலே உட்காந்து அம்பாரி மேலே உட்காந்துட்டு நம்ம குதிரமாளியோட அம்பாரி முகப்பு உண்டு. அந்த மாதிரி அவர் அம்பாரி முகப்பில் உட்காந்துட்டு பத்மநாபன் ஒரு யானையை பார்த்துட்டு இருந்தார். அந்த மாதிரி அந்த கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து ராஜான்னா அந்த யானை சவாரி பண்ணுற அப்படி வரணுமா. இப்போல்லாம் அதான் அந்த வயலில் காட்டுக்கள்லாம் போகணும் அப்படின்னா அங்கெல்லாம் அந்த மாதிரி யானை சவாரி உண்டு. மேலே ஏற்றி உக்காரச்சு இப்படி போவா, போகிறவாளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். ராஜாவாக போகிறான்னு நினைப்பு 500 ரூபாய் கேட்ட வாங்கிட்டு 50 ரூபாய் கேட்ட வாங்கிட்டு யானை மேலே உட்காந்துட்டு அப்படி போவா. இல்லாட்டி ஏதாவது கோவில் யானை இருந்ததுன்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா அந்த பாகனுக்கு கொடுத்தா அது மேலே ஏறிடும். அதில் உட்காந்தாலே ஒரு திமிர் வந்துடும், அதுக்கு மதம் உண்டோம், நமக்கு அந்த மதம் ஏறிடும். அதுக்கு அறிவு இல்லை பாருங்க, நமக்கும் அறிவு குறைஞ்சு போயிடும். அப்படி ஒரு ஜந்து அது நிறைய சாப்பிடும், இத்தனை உண்டு அறிவு, அதோட பலம் அதுக்கே தெரியாது. நம்மளும் யானையும் ஒன்று தான், நல்லா சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டே இருப்போம். அதுக்கு இத்தனோண்டு ஒரு அங்குசத்தை முன்னாடி வச்சுட்டு போயிடுவான் அந்த பாகன். அது நினச்சிக்கும், நம்மளை விட இது பெருசுன்னு நினச்சிக்குமா. அந்த மாதிரி நம்ம நம்மளை விட இந்திரியங்கள் பெருசு, லௌகீக சுகம் பெருசுன்னு நினைக்கிறோம். நம்ம உத்தமமான ஆத்மான்ற சுய புத்தி இல்லாத முட்டாள் யானையாக இருக்கும். யானைக்கு மதம் பிடிக்கிறா போல நமக்கு அப்பப்போ மாய பிடிக்கிறது. அப்போ அதுலேயே உட்காந்துட்டு அரசாட்சி பண்ணும்படியான ராஜன் என்ன சொல்கிறது? அதனால் சொல்கிற கம்ப மத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து ராஜாலாம் அப்படி யானை மேலே அப்படி உட்காந்துட்டு வருவாள். சில ராஜாக்கள் தான் யானை மேலே உட்காந்துட்டு இருந்தாலும் ரொம்ப நிதானமாக இருப்பாள். சத்ரபதி சிவாஜி வாழலாம்,
அவன்லாம் யானை மேலே உட்காந்தாலே பார்க்கறதுக்கு நின்னாங்க. ஆழ்வார் சொல்றார், அந்த மாதிரி ஒரு ராஜ்யம் எனக்கு வேண்டாம். கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பம் அரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டே. முக்கியமாக இந்திரனை தாக்குறார், அவன் தானே யானை மேலேயே கடந்து அலையிறான். ஐராவதம் யானை மேலேயே கடந்து அலையிறான். யானை மேலே உட்காந்ததுக்கு துர்வாசர் கொடுத்த புஷ்பத்தை கூட யானை கழு தும்பிக்க மேலே தலை மேலே வைக்கணும், மஸ்தகத்து மேலே வைக்கணும்னா புத்தி எவ்வளோ மோசமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த ஜந்து அப்படி ஒரு ஜந்து, அது கஜராணி சமத்து பிரியதர்ஷினி. ஆனால் அது பத்மநாப சம்பந்தம் இருக்குது, அவளோட ஒரு சம்பந்தம் வந்தாச்சு. ஆனால் இந்த யானையோடு சேர்ந்து இந்திரன் கெட்டு போனானா, இந்திரனோட சேர்ந்து யானை கெட்டு போச்சான்னு தெரியுது. அதனால் அது மேலே உட்கார்ந்துட்டு இருந்தாலே மகாத்மாக்களுடைய ஆசீர்வாதத்தை கூட வீசி அடியும் படியான ஒரு புத்தி வந்துடும். அதனால் சொல்கிறார், கம்ப மதையான இதன் கழுத்தகத்தின் மேலிருந்து கும்பழகா சொல்கிறா, இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன். அது செல்வம் வேண்டாம், இந்த ராஜ்யம் வேண்டாம். அப்புறம் என்ன வேணும்னா, எம்பெருமான் ஈசன் எழில் வெங்கட மலைமை. எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணும்படியான என்னுடைய சுவாமி இருக்காரே ஈசன், எல்லாரையும் நிர்வாகம் பண்ணும்படியான ஈசனாச்சே. எம்பெருமான் ஈசன் எழில் வெங்கட மலை மேல், வெங்கடம் 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 சார். வேம்னா பாபம், கடம்னா புசுங்குதல், வெங்கடம்னா பாபத்தை புசுக்குதல் அர்த்தம். தமிழ்நாட்டுக்கார மட்டும்தான் வெங்கடம் வெங்கடாச்சலம் அப்படின்னு, வெங்கடாச்சலபதி, வெங்கடா வெங்கடேசா, வெங்கடம் வெங்கடேசன், வெங்கடாச்சலபதி. வெங்கடம்னா அர்த்தமே கிடையாது, வெங்கடேசன் அர்த்தமே கிடையாது, வெங்கடேசன்னா தான் அர்த்தம். வெங்கடேசன் வெங்கடாச்சலபதி திருவேங்கட மாமலை மேல் ஆழ்வார் எங்கேயுமே வெங்கடான்னு சொல்லவே இல்லை, வெங்கடான்னு தான் சொல்லுவோம். ராகவேந்திரருடைய பூர்வாசிரம பேரு வெங்கடநாதன்னு தான் பேர், வெங்கடநாதன். அதுதான் அவர் நினைச்சிருக்கு, பாவம் புசுங்கிட்டு தான் இருக்கு. இவன் வெங்கடநாதனான சீனிவாசன் அவனே தான் ராகவேந்திரா வந்தான் அப்படின்னு அபிப்பிராயம். வெங்கடநாதன் வெங்கடநாதனுடைய கிருபையினாலே பிறந்த குழந்தை, அதனாலே வெங்கடநாதன். இன்னைக்கும் நிகமாந்த மகாதேசிகர் ஸ்லோகம் எல்லாம் கடச்சம்னு மணி அடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா திருவேங்கடமுடையானுடைய திருமணிதான் நிகமாந்த மகாதேசிகராக வந்தது. தேசிகரோட அம்மாவும் அப்பாவும் திருவேங்கடமலை போய் சேவிக்கிறான். ராத்திரி தூங்கிட்டு இருக்கா சொப்பனம், என்னடா அவளுக்கு சொப்பனத்தில் திருவேங்கட பெருமாளுடைய மணியை முழுங்குற மாதிரி ஒரு சொப்பனம். அடுத்த நாள் காதால் பார்த்தா கோவிலில் மணியை காணும், பெருமாளுக்கு இப்படி மணி அடிப்பா இல்லையா, அது கோவிலில் மணி காணலை. அப்புறமா தான் அவளுக்குலாம் தெரிஞ்சது மணியுடைய அவதாரம் இவருங்க. அதனால் இன்னி வரைக்கும் திருவேங்கட மலையில் சுவாமிக்கு இந்த மணி அடிக்கிற வழக்கம் கிடையாது, மற்ற கோவில் அடிக்கிற மாதிரி காணாமல் போயிடுத்து. அந்த வேங்கடம் மணி தான், கண்டை தான் நிகமாந்த மகாதேசிகராக வந்து. இனிமேல் மணி எடுத்தால் நிகமாந்த மகாதேசி நினச்சிக்குவோம். அவர் ஸ்லோகம் எல்லாம் அந்த மணி அடிக்கிற மாதிரி தான் டங் 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 இருக்கும், கட 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 கடன்னு இருக்கும். நிஜமாவே மலையப்பனுடைய பிரபாவம் சொல்லி மாறாது, பத்மநாப பிரபாவம் சொல்லவே முடியாது. ஆச்சரியம், அந்த சுவாமி அவ்வளவு விசேஷமான எம்பெருமான் ஈசன் எழில் வெங்கடமலை. ஏதோ பாவப்பட்ட ஒரு மலை கிடையாது, அப்படியே ஜலம் எல்லாம் வத்தி போய் காஞ்சி போன ஒரு மலை இல்லை, இல்லாட்டி ஏறவே முடியாது, இமயமலை மாதிரி கிடையாது. எப்போ அப்படி பனி உருகும், எப்போ தண்ணி வரும், எப்போ அப்படியே உழுவுன்னு தெரியாதபடி இல்லை. வெங்கடமலை பாவங்கள் சும்மா எத்தனையோ மலைகள் இருக்கே, எல்லா மலையிலையும் ஏறினா புண்ணியம் கிடச்சிடலாம். சில மலைக்கு மட்டும்தான் விசேஷம், பழமுதிர்ச்சோலை, பழனி, அதெல்லாம் முருகன் மலை மலையாக நிற்கிறார். இந்த மலை ஏறுறதே எதுக்கடானா, மலை ஏற 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 நிறைய ஆக்சிஜனை ஸ்வாலோ பண்ணும், அதுக்காக தான் சுவாமி மலை மேலே உட்காந்து நிற்கிறார் விதவிதமாக. எதுக்கடானா, நம்ம சும்மா மலை ஏறினா ஏற மாட்டோம், சுவாமி இருக்காருன்னா ஏறுவோம் பாருங்க, நன்னா மூச்சு சுவாசிப்போம். அது பழமுதிர்ச்சோலை எல்லாம் அப்படி போனோம்னா நிறைய விரும்ப மூலிகைகள் உண்டு, அந்த மூலிகை மேலே படுற காற்று நம்ம மேலே பட்டுதுனாலே வியாதி நாசமாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் மலைமே திருவேங்கட மலைக்கு மலையேறி வரேன்னு பிரார்த்திச்சுப்பான். திருவண்ணாமலை கிரிவலம் எல்லாம் ரிஷிகள் யோகிகள் மகாத்மாக்கள்லாம் தங்கின்னு இருக்கா, அவள் மலை மேலும் யாரோ சுற்றாலேயும் ஒரு பார்வை பார்ப்போம். அதுக்காக தான் கிரிவலம் பிரதட்சணம் விசேஷம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த வேங்கட மலை அவ்வளவு சிரேஷ்டம். எம்பெருமான் ஈசன் எழில் வெங்கடமலை மேல் என்னவா இருக்கணும் அப்படின்னா, தம்பகமாய் நிற்கும் தவமுடையன் ஆவேன். தம்பகம் அப்படின்னா சில சமயங்களில் மரம் எல்லாம் இருக்கும், அது மேலே இடி விழுந்திருக்கும், இடி வந்தால் மொட்டையாக நிற்கும், அது யாரும் வெட்டவும் மாட்டா, திரும்ப துளிர்க்கவும் துளிர்க்காது. தண்டத்துக்கு தண்டத்துக்கு பிரயோஜனமே இல்லாமல் ஒரு வீணா போன ஒரு மரம். அந்த மாதிரி யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மரமாக இருந்தாலும், தம்பகமாக இருந்தாலும், ஒரு வீணா போன மரமாக இருந்தாலும், திருமலையில் இருந்தால் பிரயோஜனம் வேண்டாம். நான் தாயார் கேட்பேன், ஏன் இந்த மரம் அப்படி நிற்கிற, அது இடி விழுந்து கொடுத்துடி. ஆனால் சுவாமி சொல்ல, இடி விழுந்தாலும் அதுக்கு ஒரு பாக்கியம்,
ஏன் என்ன ஆச்சுன்னா நீ என்னன்னு கேட்குற பார், அதே அந்த பாக்கியம் கிடச்சி விடுது. உன் கிருபா கடாட்சம் பட்டு விடுத்து இல்லையா, தாயாருடைய கடாட்சம் படனமே, தாயார் கடாட்சம் திருமலையில் கொட்டி கிடக்காதான். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய், என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்று இல்லா அடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே. திருவேங்கட பெருமாளை பற்றி சொல்லும் பொழுது அவர் அக்ஷஸ்தலத்தில் இருக்கிற தாயாரை சொல்லித்தான் நம்மாழ்வார் சொல்றார். அவ்வளவு வசத்தியா பெருமாள் தனியா போனா கூட தாயார் என்ன கோச்சிட்டு போறாளா அப்படின்னா, உடனே பெருமாள் எங்கத்தை கோச்சிட்டு போகிறது, உங்ககிட்ட கோச்சிட்டு போகிறது, மாடத்துலயே உட்காந்து கூடவே வந்துட்டு இருக்கா, மற்றவாளா ஆத்துல கோச்சின்னு வெளில போய் ரெண்டு மணி நேரம் சுற்றிட்டு வரலாம், நான் எங்கே சின்ன கூடவே இல்லை வந்துட்டு இருக்கா, மகாபலி இடத்த தானம் வாங்கும் பொழுது கூட உன்னை மறைச்சல்ல கூட்டிட்டு போக வேண்டியிருக்கு, விட்டா தானே பாணி கிரகணம், சுவாமி சொன்ன மாதிரி கிரகணம் விடவே இல்லை, பெருமாளுக்கே விடலை, பெரிய கிரகணம் இயம் சீதா மம சுதான்னு பிடிச்ச கிரகணம், திருப்பார் கடல மகாலட்சுமியை பிடிச்ச கிரகணம் விடவே இல்லையா, தாயார் அகலகில்லே இறையும் அலர்மேல் மங்கை உரை மார்பா, அப்படிப்பட்ட ஒரு சுவாமி ஆச்சு. அதனால அந்த சுவாமியோட கடாட்சமும் தாயாருடைய கடாட்சமும் சேர்ந்து படும்படியா வீணா போன ஒரு வரமா மரமா நிக்கிற ஒரு வரம் எனக்கு வேணும், தவம் எதிரா பெரிய தவம்னா திருமலையில ஒரு மரமா நிக்கிற தவம். என்னமாச்சாரியார் திருமலைக்கு போறார், 7 வயசுல போறார், ஆத்துல அவர் எப்போதும் அண்ணா பாட்டு பாடிட்டு இருப்பார், ஏதோ சும்மா கானம் பாடிட்டு இருப்பார், அவள்லாம் எப்பொழுதும் திருப்பதி பெருமாள் உபாசனம் பண்ணக்கூடிய ஒரு குலம் அவள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஆத்துல ஒன்று வேலை பண்ண மாட்டேங்கிற கூட்டு குடும்பம் வேற ஒரே சண்டை வந்து கொடுத்து உடனே அவள் அப்பா திட்டுதுன்னு திட்டினார், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் உசுரை வாங்கி தொலைகிறார், போ காட்டுக்கு போய் தரப்பையாக எடுத்து அடுத்துடுவான்னு சொல்லி கையில் கத்தி கொடுத்து அனுப்பிச்சிட்டான். இந்த குழந்தைக்கு கோபமான கோபம் ரோஷம், காட்டுக்கு போச்சு அப்படி தரப்பையாக இருக்குன்னு அடுத்துட்டே இருந்தது, இவ சொன்னதெல்லாம் கோபம் வந்துடுது, கவனிக்காமல் இப்படி அடுத்தது நேராக கையில் பட்டு எடுத்து, 7 வயசு குழந்தைக்கு கையில் பட்டு ரத்தம் கொட்டுறது, வலி துடிக்கிறது, என்னமோ பண்ணுறது, ஓன்னு அழறது, என்னடாண்ணா இத்தனை பேர் இருந்து என் வழியை சரி பண்ணுறதுக்கு யாரும் இல்லையே, அம்மா இருக்கா அப்பா இருக்கா பந்து இருக்கா எல்லாரும் இருக்கா, ஆனால் இப்போ என் வழி எனக்கல்லவா அப்படின்னு நினைக்கும்போது தூரத்தை யாரோ கோஷ்டி பஜனை பாடின்னு வந்தாள், ஜோராக கோவிந்தநாமம் பாடின்னு வந்தாள். இதை கேட்டவொன்னு அந்த குழந்தைக்கு இந்த வழி மறந்து போயிடுத்து, இவளை பார்த்தது நல்லா காட்டுவாசி கூட்டம், நீங்கள்லாம் எங்கே போகிறீள் அப்படின்னு உடனே அவள் சொன்னால், நாங்கள்லாம் திருமலைக்கு போகிறோம், திருப்பதி கோவிந்தனை பார்க்க போகிறோம், ஏடுகுடலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, குக்கர் கூட கோவிந்தான்னு. உடனே அந்த குழந்தை கேட்டாங்க, நானும் வரட்டுமா வாயே அப்படின்ட்டா. உடனே இதை ஆடிட்டு பாடிட்டு போகிறதான் அந்த கை வலி மறந்து போயிடும், அந்த கையில் தட்டிட்டே வேறு பிரச்சனை பாடிட்டு போகிறது, நடந்து போயாச்சு திருமலை ஏறியாச்சு, காலில் செருப்பு போட்டுன்னு இருக்கு, ஒரு இடத்த களைச்சி போய் படுத்துட்டு இருக்கு, குழந்தை சாப்பிடவே இல்லை, 7 வயசு குழந்தை ஒழுங்காக ஆகாரம் சாப்பிட வேண்டிய வயசு அல்லவா, சாப்பிடாம மலையில போய் தூங்கி எடுத்து கொஞ்ச நேரத்தில் குழந்தைய எழுந்துரு எழுந்துருன்னு சப்தம், யாரான்னு கண்ணை திறந்து பார்த்தா யாரும் இல்லைனா பக்கத்தில் ஒரு தட்டு இருக்கு, லட்டு ஃபஸ்ட்லா சாப்பாடு எல்லாம் திருவேங்கட மலையில் கேட்கணுமா சாப்பாட்டுக்கு, நெய் மணக்க 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 மூட நெய் பெய்து முழங்கி வழிவார ஒரு பொங்கல் விடுவார். அதனால அழகா பார்க்கறா, உடனே குழந்தை சாப்பிடுன்னு சப்தம் கேட்கற உடனே இந்த குழந்தை கேட்கற, அம்மா நீங்க பேசுறீங்க சப்தம் கேட்கறது எனக்கு உங்களை தெரியலையே, உடனே அந்த குரல் சொல்லித்தான், குழந்தை நீ நிற்கிறது சால கிராம மலைடா, திருப்பதி மலை சுயம் சால கிராமம்டா, நீ இதில் போய் செருப்பு போட்டு நிற்கிறேடா குழந்தை, சுவாமி எது கூட சொல்லிட்டு இருந்தா செருப்பு போட்டு போடவே போகவே படாது நிசமாவே, என்னது சிலதெல்லாம் சாஸ்திரத்துக்கு விரோதமாக பண்ணுற வேறு வழியே இல்லை, அதுதான் காரணம் இல்லை, கிருஷ்ண பிரேமி ஆனால் தான் செருப்பே போட மாட்டார், சில மகாத்மாக்களுக்கெல்லாம் அது முடியறது முடியறது, அது ஆச்சரியம் ஆஃபரிடுமா தயவு செஞ்சு அத்தியாச்சரியமா, இந்த மலையில நீ செருப்போடு நிக்கிறடா குழந்தை, இந்த செருப்பை கழட்டி வீசி எரிஞ்சுட்டு பாருடா அப்படின்னா, உடனே இந்த குழந்தை செருப்பை கழட்டி வீசி எரிஞ்சு பார்க்கலாம், சாட்சாத் அலர்மேல் மங்கா அம்மவாரும் அவள்லாம் அலர்மேல் மங்கா, அவ அதை கடைசியில் அலமேலு மங்காவாக்கிட்டா, அலர்மேல் மங்கா தாமரை மேல் இருக்கக்கூடிய மங்கைன்னு அர்த்தம், அது அவளுக்கு வராமல் அலர்மேலு மங்காவாய் கடைசியில் அலமேலு ஆகிட்டு அவள் பாவம், அலமேலு மங்கா அலமேலு மங்காவாரு அம்மவாரு அப்படின்னு, அலர்மேல் மங்கா ஜம்முன்னு நிற்கிறா, திருவடியில் விழுந்தா அம்மா அப்படின்னு பெருமாளுனுக்காக காத்துட்டுருக்கா, சாப்பிட்டு மலையேற வழியை பாருங்கிட்டான் தாயார், உடனே தாயார் கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டுட்டார், இப்படி திரும்பி பார்க்குறா தூக்கி வாரி போடுறது, அது வரைக்கும் மரம் செடி கொடியாக தெரிஞ்சது எல்லாமே ரிஷிகளாக தெரியறது, அங்கே இருக்கிற ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு செடியும்
ஒரு மரம் பார்த்தா அப்படி சாஞ்சின்னு இருக்கு. பார்த்தா ஒரு ரிஷி இப்படியே தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ஒரு மரம் பார்த்தா ஒரு சேஜர் நல்ல வசரமா போய் அதுக்கப்புறம் இப்படி கை காலெல்லாம் இருக்காம இருக்குன்னு பார்த்தா ஒத்த காலம் ஒருத்தர் ரிஷி தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ஒரு மரம் இப்படி வளைஞ்சு வளைஞ்சு தபஸ் பண்ணிட்டு இருக்கு. ஒரு ஒருத்தர் அஷ்டாவக்கிற மாதிரி உடம்பு அப்படி என்னமோ கூணி குறுகி கூர்மதாசர் மாதிரி தபஸ் பண்ணிட்டு இருக்கார். தூக்கி வாரி போடுறது அன்னமையா பிரத்யட்சமா பார்க்கற அங்க இருக்கிற மரம் செடி கொடி புல்லு பூண்டுலேருந்து எல்லாம் மகாத்மாக்கள் மகரிஷிகள், அங்கே இருக்கக்கூடிய சிறுத்தப்புலியிலேருந்து மான்லேருந்து எல்லாம் பாகவதர்கள். அதனால தான் சுவாமி ராமானுஜர் திருமலை ஏறமாட்டேன்னுட்டார். அப்போ மலைமேல இருக்கிற பெரியவாள்லாம் இல்லை இல்லை நீங்கள் வந்து ஏறினாத்தான் சரியாகும்னு சொல்ல ராமானுஜர் முட்டிக்கால் போட்டு ஏழு மலையும் ஏறினார் அப்படின்னு காண கிடக்கார். ஏழு மலை ஏறும்பொழுது கடைசியில் ஒரு இடத்துல ஒரு கால் ரொம்ப களைச்சி போயிடுத்து அப்போ ஒரு இடத்துல உட்காந்தார். அந்த இடத்துக்கு இன்னி வரைக்கும் முழங்கால் முறிச்சான் அப்படின்னு தான் பெயர். அந்த இடத்துல ஒரு ராமானுஜர் சந்நிதியும் அதெல்லாம் மலை ஏறினா பார்க்கலாம், கால் கொண்டு மலை ஏறினா பார்க்கலாம். பஸ்லையோ கார்லலாம் போனால் பார்க்க முடியாது. மலை ஏறினாலே உடம்புக்கு ஒரு பலம் கிடைச்சது. எத்தனையோ ஏழு ஜனங்கள்லாம் இருப்பா, அவள்லாம் பிரார்த்தனை பண்ணிப்பா, மலையப்பா ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுத்துரு, சரி நீ என்ன பண்ண மலை ஏறி வந்து ஒன்று பார்க்குறேன், இது பிரார்த்தனையா? ஏறினா ஒரு நிச்சயமா பார்த்துட்டு தானே போறோம், கஷ்டப்பட்டு ஏற போறது நம்ம ஏறினாலும் பெனிஃபிட் நமக்கு தான். பிரயத்தனம் எல்லாம் சுவாமி மலை ஏறதுக்கு வேற தனியா வேற ஒரு கொடுக்கணும் நமக்கு அனுகிரகம். ஆனா அந்த ஜனங்கள் மலை ஏறுறதே தவமா வச்சுட்டு இருக்கா. வேற ஒண்ணுமே இல்ல, கோவிலுக்கு போறேன்னு பைசா தான் முடிஞ்சு வச்சுப்பா, ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ அஞ்சு ரூபாவோ, சில பேர் முடிஞ்சு வச்சுப்பாவா கோவிலுக்கு போறேன்னுவா. இங்கேருந்து பஸ்ஸுக்கு எல்லாம் காசு செலவு பண்ணிடுவா, பஸ்ஸுக்கு போகிற வழியில் சாப்பாடுக்கெல்லாம் செலவு பண்ணிடுவான், கேடா கோவிலுக்கு போறேன்னுடுவா, கோவில் உண்டியில் போய் ஒரு அஞ்சு ரூபா போட மாட்டான். ஆனால் அந்த மலை ஏறுறதே தவம். அது நிஜம். டிடிடியில் இன்றைக்கும் போனோம்னா மலை ஏறுறவ மட்டும் ரெண்டு தடவை சுவாமி தரிசனம் பண்ணலாம். ஒரு தடவை பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துப்பான், நம்மளை ஞாபகமாக ஃபோட்டோ எடுத்துட்டு திருப்பி அங்கே போய் லைனில் நின்னோம்னா அந்த ஃபோட்டோ அந்த கையில் ஒரு பேண்டெல்லாம் கட்டி விட்டுறோம், அதை வச்சுண்டு திரும்பவும் லைனில் நின்று ரெண்டாவது தடவை சுவாமி தரிசனம் பண்ணுற அதிகாரம் மலை ஏறுறவாளுக்கு மட்டும்தான். இந்த காரில் போகிறவாள்லாம் அவள் சாமான அவளாக பார்த்து செக்யூரிட்டி செக்கின்லாம் பண்ணி ஏர்போர்ட்டில் கூட இவ்வளோ கஷ்டம் இல்லை, திருப்பதில் அவ்வளோ கஷ்டம். அது ஸ்கேனர் வழியாக போய் அது பேக்கெல்லாம் விட்டுடுவாள் நல்லவா, சில பேர்லாம் அந்த பேக்கெல்லாம் திருப்பி எடுத்து வண்டியில் வச்சுட்டு அப்புறம் மலை ஏறணும். அதே மலை ஏறுறவா இருக்கா பாருங்கோ, அவளுடைய பேகை கீழே கொடுத்துட்டோம்னா மலையில் கொண்டு வந்து சேர்த்துடுவாள். நீ சுமக்கவே வேண்டாம், மலை ஏறுற இல்லையா, உன் சமய நான் பார்த்துக்கிறேன், யோகக்ஷேமம் வகாமியகம்னு ஒரு இடம்னா திருமலை. சுவாமி நம்ம பேக் எத்தனை பேக் கொடுத்தாலும் இங்கேருந்து அதை கொண்டு மேலே கொண்டு வந்து கொடுத்துருவா, மேலே அங்கே போய் வாங்கிக்கிறேன் நம்ம பேக் இதுன்னு அடையாளம் சொல்லி வாங்கிக்கிறோம். அப்போ மலை ஏறுறது பெரிய தவம். அப்போ அந்த மலையிலேயே ஒரு தம்பகமாக நின்னா, ஒரு வீணா போன மரமாக நின்னா எவ்வளோ பெரிய தவம். அதனாலே ஆழ்வார் சொல்கிறார், கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன், எம்பெருமான் ஈசன் எழுவேன்கட மாமலை மேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடையன் ஆவேனே. எனக்கு அப்படி ஒரு தவம் கிடைச்சுட்டா தேவலையே. சில சமயத்தை சாபத்தினால மரமா நிற்போம், நல்ல கூப்பரன் மணிகிரீவன். ஆனால் எப்பேற்பட்ட சாபம்னு அனுகிரக சாபம். கோகுலத்தில் கண்ணநாத்தில் கொல்லையில் மருதமரமாக நிற்கிற பாக்கியம்னா சும்மாவா? அந்த மாதிரி சொல்ல ஏதான தப்பு பண்ணி பாபமாக மரமான் போ அப்படின்னு யாராவது சாபம் கொடுத்தா கூட அந்த மரமாக திருமலையில் நிற்கணும், அந்த மரத்துலேயும் வீணா போன மரமாக சாபம் கொடுத்துடணும், அதுவும் திருமலை மேலே நிற்கணும். தம்பகமாய் நிற்கும் தவமுடைய அது தவம் சாப் திருமலையில் வீணா போன மரமாக நிற்கிறதே ஒரு தவம். சமய சில பேர் மரம் மாதிரி நிற்கிறேன், மனுஷாலாக இருந்தாலும் மரம் லிஸ்டில் தான் நம்மளெல்லாம் நிறைய பேர் வச்சுருக்கா, மரம் மாதிரி நடுவில் நிற்கிற அறிவு இருக்கா அப்படிங்கிற ரோடில் அவர் சொல்ல. அந்த மாதிரி ரோடில் நின்று திட்டு வாங்குறத விட திருமலையில் நின்னா தவமாவது கிடைக்கும். தம்பகமாய் நிற்கும் தவமுடையன் ஆவேனே, அவ்வளோ சுகமா அப்படின்னா ஆமாம் ஆமாம். ஒருவேளை மரமாக இருந்தால் கூட யாராவது வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டான்னா அது ஒன்று இருக்கு இல்லையா, யாராவது வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டான், இல்லாட்டி ஒரு செண்பக செடியாக இருந்தால் யாராவது எங்கள் ஆற்றுக்கு போகணும் அப்படின்னு செடியை பிடிக்கணும் நம்பாத்தில் வச்சுட்டான்னா இந்த வம்பே வந்தாலும் ஜனங்கள் நம்புறதுக்கு இல்லை. கோவில் வரைக்கும் எதானே எடுத்து வந்துருவாள். ஏன்னா சிவன் கோவில் சொத்து தான் குலநாசம் சொல்லியிருக்கான், பெருமாள் கோவில் சொத்துன்னு சொல்லலை. அதான் தான் பத்மநாபர் சொத்து அவாவா அடிச்சு பிடிக்கலாமான்னு காத்துன்னு கிடக்கா. பெருமாள் கோவில் சொத்து குலநாசம் சொல்லலை, சிவன் கோவில் சொத்து தானே குலநாசம் சொல்லியிருக்கான். அதனால் அங்கே நிறைய பேர் கோவிலில் போய் பூ பிரித்து ஆற்று கொண்டு வந்து சுவாமிக்கு போடுவான். அப்படிப்பட்டவாலாம் நிறைய தெரியும். சில கோயில்கள் கோவிலெலாம் போவோம், அழகாக பூவெல்லாம் பிரித்து விட்டு சரி சுவாமிக்கு ஏதோ கட்ட போகிறாள்னு பார்த்தா எங்காவது சாமிக்குன்னு தான் நந்தவனம் கோவில் சாமிக்கு, கோவில் சாமி கொடுக்க மாட்டோம், எல்லாமும் வியாபரிச்சுட்டு போயிடுதான். அந்த மாதிரி யாரும் அதான் பண்ணிட்டு என்ன பண்ணுறது. அதனால் யாருமே எடுக்க முடியாதபடி ஒரு வஸ்துவாக ஆயிடணும்.
எப்படிப்பட்ட வஸ்துவானா அடுத்த பாசுரத்தை சொல்றார், நின்னணைய நுண்ணிடையார் உருப்பசியும் மேனகையும் அன்னவர்தம் பாடலுடும் ஆடலும் ஆடலவை ஆதரியேன் தென்னதனவன தென்னவன வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் அண்ணனைய பொற்குவடாம் அருந்தவத்தன் ஆவேனே. திரும்ப திரும்ப இந்திரலோகத்தை அப்படி தாக்கு தாக்கு தாக்குறார். நாங்கள்லாம் இந்திரலோகத்தை திட்டுறோம்னா எல்லாம் ஆழ்வார் கொடுத்த தைரியம் தான், வேற ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு கரிச்சு கொட்டுறார், கிட்டத்தட்ட காரி உமிழறார். இதெல்லாம் ஒரு சொத்தாச்சி அப்படின்ற காரி உமிழறார். சத்தியமா ஒவ்வொரு பாத்திரத்திலையும் இந்திரலோகத்தை காரி உமிழறார். மறந்தும் பழாதீங்கோன்றார். இந்திரலோகத்தை என்னடா ரொம்ப வசதி அப்படின்னா, ரம்பா மேனகா ஊர்வசி திரோத்தனன். இந்த முகம்மதியர்கள்லாம் அதுதான் சொல்றா. அவள்லாம் அப்பப்போ அந்த ஹியூமன் பாம்பா மனித வெடிகுண்டா மாதிரி எல்லா இடத்துலையும் அட்டகாசம் பண்ணுறா இல்லையா. அவளுக்கு என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த மாதிரிலாம் நீ கொன்னாய் அப்படின்னா இந்த ஹோலி ஜிகாத்தெல்லாம் சொல்ல புனித போர் அப்படின்லாம் சொல்லிட்டு மற்ற மதத்தில் அவளை மாற்றணும், இல்லாட்டி அவளை கொண்டு போடணும். கொண்டு போட்டால் என்ன கிடைக்கும்னா, அவள் ஒரு சொர்க்கம்னு ஒன்று சொல்கிறான். அங்கே ஒரு 74 விதமான கன்னிகைகள் இருப்பான், அவளை அனுபவிச்சுட்டே இருக்கலாம். இதுதான் இதுக்கு தான் இந்த பாடுபடுத்தி தொழிலாள லோகத்தையே அவள் ஃப்ளைட்டை கொண்டு போய் இதை இடிக்கிறா, துப்பாக்கியை கொண்டு வந்து பாம்பேயில் சுடுறா, எல்லையை தாண்டி வந்து தீவிரவாதம் பண்ணுறா அப்படின்னா, 74 விதமான ஸ்திரீகளை களைப்பில்லாமல் முடிவில்லாமல் அனுபவிப்பதற்காக இதுதான் அவளோட பரமமோக்ஷம். அதுக்கு மேலே அவள் சொல்கிறதே கிடையாது. இதுக்கு அதுக்கு என்ன பண்ணுவா ட்ரைனிங், இங்கே அழகான ஸ்திரீகள் எல்லாம் கொடுத்து பார்த்தியா, இந்த மாதிரி சூப்பர் ஸ்திரீகள்லாம் அங்கே இருக்கா சொல்லி சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி 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 தான் இந்த கசாப்னா சின்ன பையன் தானே பாவம், அந்த வயசில் அப்போ தான் எவ்வளோ வயசு, அதில் போய் இவ்வளவு நடக்கணுமா அவனுக்குன்னா, அந்த ஸ்திரீ அந்த சம்போகத்தை காட்டி காட்டி மயக்கி 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 கீழே விழ வச்சு நாசம் பண்ணுறான். அடுத்தவாளை நாசம் பண்ணு, நீயே நாசமாக போகணும், ஆனால் அங்கே நல்ல இடம் கிடைக்கும்ன்றாள். அந்த தான் இந்திரலோகம். பெரியவாள்லாம் காரி உமிழும்படியான ஒரு ஸ்தலம் இந்த இந்திரலோகம். ரொம்ப அழகாக ஆழ்வார் சொல்கிறார், மின்னணைய நுண்ணிடையார் உருப்பசியும் மேனகையும் கொடியடையா. ஸ்திரீகளுடைய அங்கம் எப்படி இருந்தால் புருஷாளுக்கு பிடிக்குமோ அதுபோல ஒரு லட்சணங்கள் இருக்கா, கொடி இடையா. அந்த இடையில அப்படி அத்தனையோ பெரிய பெரியவாளம் தோத்து போய் விழுந்த ஒரு இடையா, கடந்த அலையர்தான் மனசு. மின்னணைய நுண்ணிடையார் உருப்பசியும் மேனகையும், ஊர்வசியும் மேனகாவெல்லாம் பார்த்தா அவ்வளவுதான். ஜென்மாவே எழுதி கொடுக்கலாமான்னு சொல்ற அழகான ஒரு ஸ்திரீயை பார்த்தா அவளுக்கு கடுமையாக இருக்கலாம், அவள் சொல்கிறபடியெல்லாம் கேட்கலாம்னு புத்தி வருதா இல்லையா. எத்தனை பேர் நாசமாக போயிருக்கா. அந்த மாதிரி வீணா போகிறது ஒரு நல்ல இடம் போகணும்னா இந்திரலோகம். நான் நன்னா வீணாக போனோம் உருப்படாமல் போன நல்ல இடம் சொல்லுங்களே, இந்திரலோகம் போ அவ்வளோதான். உருப்படவே கூடாது எனக்கு அப்படின்னு இந்திரலோகம் போனால் தானாக உருப்படாமல் போயிடும். மின்னணைய நுண்ணிடையார் உருப்பசியும் மேனகையும், அவளுடைய ஸ்திரீ அழகை சொல்றால் அன்னவர்தம் பாடலோடும் ஆடலவை ஆதன் பாடிட்டே இருப்பா ஆடிட்டே இருப்பா. நம்ம டிவியில பாக்குறோம், இதுக்கு அதுக்கு பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. இது டிவி லோகம், அது இந்திரலோகம். ஆக மொத்தம் எல்லாம் ஆடல் பாடல். இங்க இவ ஆடுறா, அங்க அவ ஆடுறா, இங்க இவா பாடுறா, அங்க அவ பாடுறா. கடைசியில் ரெண்டு இடத்தையும் வீணா போயிட்டு நம்ம தான், அவா இல்லை. ரெண்டு இடத்துல வீணா போற ஒரே ஆள் நம்ம மட்டும்தான். ஆடலவை ஆதரியேன் ஆச்சரியமா, அவளுடைய அன்னவர்த்தம் பாடலுடும் ஆடலவை ஆதரியன். நான் அவளுக்கெல்லாம் ஓட்டே போட மாட்டேன், அவளை நான் ஆதரிக்கவே மாட்டேன். அன்னவர்தம் பாடலுடும் ஆடலவை ஆதரியேன். எத்தனையோ பேர் ரொம்ப சாதாரணமா மயக்கிறானே, அது ஒரு ரதி தேவி எல்லாம் பார்த்தா அவளைதான் தோத்து போயிடுவோமா. அவளை கொண்டு வந்து கைங்கரியம் பண்ண வைக்கிறான் பெரிய ரிஷிகளுக்கெல்லாம் இந்திரன். அந்த மாதிரிதான் நாராயண மகரிஷி கிட்ட அனுப்பிட்டான் பத்ரிகாசிரமத்துல. ரம்பா மேனகா திலோத்தமையெல்லாம் வந்தாள், விதவிதமாக டான்ஸ் ஆடினாள். எப்படின்னா அவள் போட்டுருக்கிற வஸ்திரங்கள் நழுவி விழுந்து அவளுடைய அங்கங்கள் தெரியும்படியாக நாராயணன் முன்னாடி ஆடுறாள். எல்லாத்தையும் பாலு சுவாமி சிரிக்கிறாள். வெக்கப்பட்டு இவெல்லாம் கடகடன் ட்ரெஸ்ஸை போட்டாள். என்ன இந்த மாதிரி அழகெல்லாம் காட்டி மயக்கலான்னு வந்திருக்காளா, அவள் தலை குனிஞ்சுட்டு இருந்தாள். ரொம்ப அழகி நடப்பா அவங்களுக்கெல்லாம், ரம்பையை பார்த்தா மேனகையை பார்த்து நீ ரொம்ப அழகி நடப்பா, அவன் கண்ணும் மூஞ்சும் அப்படின்னு சுவாமி. அவள் வெக்கமாக போயிடுத்து, எத்தனை பேர் என்னை பார்த்து என் காலையே நீயே தெய்வம்னு விழுந்திருக்கா. சுவாமி சிரிச்சார், மன்மதன் இவெல்லாம் கூடி வந்திருக்காளாம். பகவான் நான் அழகினா யாருன்னு காட்டுமா அப்படின்னா, அப்படின்னு அப்படி தடவினார், சில இடங்கள் அப்படி தட்டினார். அது அப்போ அதுலேருந்து கோடி அழகிகள் வந்தாளாம். இவாள்லாம் பார்த்த உடனே இவாளுக்கே தெரிஞ்சு போயிடுத்து, நம்ம எல்லாம் மிஸ் யூனிவர்ஸ்லாம் கிடையவே கிடையாது,
நல்லா கண்டரா இப்போ பாவாளை பார்த்தோன்னே அவன் அப்படி சரிதா போட்டுனான் முகத்தில் அவன் முகத்தில் காட்டப்படாது அப்படின்னு. அப்போ நிறைய தேவர்கள்லாம் வந்திருக்கார். சுவாமி சொன்னார், உங்களுக்கு வேணால் நான் ஒரு நீங்கள் இவ்வளோ தூரம் என் தவத்தை கெடுக்க வந்ததுக்கு நான் உங்களுக்கு பரிசு தரேன். பயந்து நடுங்கினான். நம்ம காசு பரிசுனா சாபந்தான் எல்லோரும் கொடுத்துருக்கா. நாராயண ரிஷி சொன்னார், இந்த கோடி பேரில் யாராவது ஒருத்தியை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட ஐஷண்ட்டு போய்க்கோங்க வச்சுக்கோங்க பரவாயில்ல, என்னுடைய சன்மானமாக உங்கள் லோகத்துக்கு கொண்டு தரேன். இந்திரன்கிட்ட போய் சொல்லுங்க என் தவசெல்லாம் கெடுக்க வேண்டாம், இந்த மாதிரி வளம் கெடுக்க வேண்டாம், அவனுக்கு நான் ஒரு அழகான ஸ்திரீயை தரேன்னு சொன்னான். அதில் ஒருத்தி ஐஷ்ணு போனால் அவ தான் ஊர்வசி. ஊருன்னா தொடை, அதுலேருந்து வந்ததுனாலே ஊர்வசி. அவள் அங்கே போய் ஆடினாளா இந்திரன் பார்த்தான், இவர்கிட்ட போய் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. அப்போ இவன் கிட்ட தப்பு பண்ணால் அப்படி தோத்து போவானா, அதுபோல் இவரிடத்துல பக்தர்களிடத்துலையும் நடக்கா. மதன பரிகர அப்படின்ச்சான் குந்தமாவில் குலசேகர ஆழ்வார். ஏ மன்மதா தஸ்மா ஜாகிரத ஜாகிரத, சிவபெருமான்கிட்ட பொசுங்கி போனாய், மறந்து போயிடுத்தோ, நான் திரும்பி எதானும் பண்ணணுமோ ஒழுங்காக ஓடி போயிடு பயிலுங்க. கரும்பு விலெல்லாம் எடுத்துன்னு வந்தால் முறிச்சு போட்டுரு, கரும்பு முறிக்கிற மாதிரி முதுகில் முறிச்சு போட்டு ஓடி போயிடுங்கிட்ட. அதனால் அன்னவர் தம் பாடலோடும் ஆடலவை ஆதரியேன். அப்போ என்ன வேணும்னா, தென்னவன வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்தில், அந்த வண்டுகள் பாடுறது இவா பாடுறதோட நன்னா இருக்கும். சமயத்தில் இவாள் சங்கீதம் ஒன்று பாடுபாடுவா, காண சகிக்காது காட்டுத்தனமாக கத்தி தொலைவா. சாஸ்திரிய சங்கீதம் தான், எல்லாம் முறப்படி பாடுவான பக்தியே இல்லாமல் தியாகராஜ கீர்த்தனை பாடுவான். மார்கழி மாத உற்சவம்னு மெட்ராஸில் பண்ணுற அட்ராசிட்டி இருக்கு பாருங்க, தாங்காது. ராம அதுவும் நிதிசால சுகமா, ராமுடு சந்நிதிசால சுகமானு பாடுவான், நமக்கு பத்திண்டு வரும். ஏதோ தியாகராஜ கீர்த்தனை பாடுறாளுன்னு மனசுல சமாதானமே ஒழிய, நிஜமாவே ராமன் சந்நிதிவனும் பாடவே மாட்டான், யார் கை தட்டுறான்னு பாடுவான். அதனாலதான் சங்கீதம் வேற சங்கீர்த்தனம் வேறேன்றோம். சங்கீர்த்தனம் மனசை உருக்கும், சங்கீதம் புத்தியை மயங்கடிக்கும், அவ்வளவுதான். சங்கீதத்துக்கு ஒன்றும் பெரிய விலை கிடையாது, சங்கீர்த்தனத்துக்கு தான் விலை உண்டு. சங்கீதம் என்ன பெரிய விஷயமா, வண்டுகள் பாடாத சங்கீதமோ குயிலினங்கள் பாடாத சங்கீதமோ. அதனால் சங்கீதத்தை நாங்கள் தூஷணை பண்ணலை, சங்கீதம் பாடுறதா பக்தி இல்லாமல் பாடினா அந்த சங்கீதத்தினாலே பிரயோஜனம் இல்லை. தியாகராஜர் பாடுவார் அப்படி இருக்கும், இந்த புரோச்சேவெல்லாம் பாடினா அப்படி இருக்கும், ஆஹான் இருக்கும். புரந்தரதாசர் ஜெகதோதாரனா, புரந்தரதாசரை பாடி நீங்கள் கேட்கணும், நிஜமாவே கிருஷ்ணன் கையில் வெண்ணெய் வச்சு அப்படி தமிழ் தமிழ்ந்து வந்து அதல்லவா ஜெகதோதாரனா கீர்த்தனையுடைய பரம பிரயோஜனம். மீரா பஜன் மீரா பாடி கேட்கணும், அப்படியே உடம்பெல்லாம் உருகி அப்படியே துவாரகாநாதனோட இரண்டரை கலக்கிற ஒரு பாவம் சித்தி அடைஞ்சோம். இவர் சொல்றார், இந்த வண்டினங்கள்லாம் வெங்கடத்துல பாடுறதை கேட்டாலே சாமவேத காணம் மாதிரி இருக்கு, இதை கேட்க 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 சுவாமி கிட்ட பிரீத்தி வர்றதுன்ற. பண்பாடும் தென்னவன வண்டினங்கள், அதுக்கு திருவேங்கடம் வரலையா, தென்னோ 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 அப்படின்றது. பரத்வாஜ பட்சிகள்லாம் கிருஷ்ணான்னு சொல்ல வராம கீச்சூ கீச்சூ அப்படின்றது, அதுபோல தென்னோவன வண்டி நங்கள் பண்பாடும் வெங்கடத்துள். ஆச்சரியமா அந்த வண்டுகள் ரீங்காரம் விடும்படியான வெங்கடத்துல அண்ணனைய பொற்குவடா மருந்தவத்தன் ஆவேனே. இந்த திருமலையில் ஏழு மலை இருக்கு இல்லையா, இந்த மலை சிகரங்கள் உண்டு. அந்த மலை சிகரமா இருந்துட்டா போதும், இந்த மலை சிகரமா இருந்துட்டோம் யாரும் வெட்டி எடுக்க முடியாது, பிரிவே கிடையாது. ஒருவேளை பட்சியாக இருந்தாலும் மீனாக இருந்தாலும் மரமாக இருந்தால் கூட பிரிச்சுடுவாளோ. ஆனால் ஒரு சிகரமாக இருந்துட்டோம் அப்படின்னா அப்படி சுவாமி கோவிலையே தாங்கிட்டு இருக்கலாம். தலைக்கு மேலே என்ன, தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடுறோம் என்னடா, சுவாமி கோவிலே தலைமையில இருக்குது. யாராவது எங்கேயாவது விசேஷம் வாங்கணும்னா மன்னிக்கணும், சுவாமி கோவில் தலைமையில இருக்கணும், தலைக்கு மேலே காரியம் இருக்குது, அதுதான் சொல்ல முடியும். புருஷாலெலாம் சொல்லுவாள் தலைக்கு மேலே காரியம் இருக்கு, நான் முடிவெட்ட போகணும்னு. பெரிய காரியமே தான், தலைக்கு மேலே காரியம் இருக்குன்னா முடிவெட்ட சவரம் பண்ண போகிறோம்னு, அவ்வளோதான். அதனால் தலைமுடி வெட்ட போகிறேன், தலைமுடி வெட்டிக்க போகிறேன்னு யாரும் சொல்ல மாட்டான். கஷ்டப்பட்டு பிராமணாலாக பிறந்துவிட்டு தலைமுடி வெட்ட போகிறேன், தலைமுடி வெட்ட போகிறேன், தலைமுடி வெட்ட போகிறேன், எதுக்கு அந்த காரியம் பண்ணணும், அவசியமா. நம்மளாம் அந்த காரியம் பண்ண போனால் பிரச்சனையே வந்துடுது, தலைமுடி வெட்டிக்க போகிறேன், சில பேர் தலை வெட்ட போகிறேன்னு வா, இன்னும் பார்த்தோம் ஆத்த மாமிகள் தலையை கொஞ்சம் வெட்டப்படாதான்னு வா, என்னமோ ஒரு 50 தலை இருக்கா மாதிரி, இல்லை ராவண மாதிரி 10 தலை ஒரு தலை வெட்டினா பரவாயில்ல, மாமிகள்லாம் தலையை வெட்டப்படாத, அவன் தலையே வெட்ட மாட்டேங்கிறான் அப்படின்னு எங்ககிட்ட வேற கம்ப்ளைண்ட் பண்ணுவான், குருஜி தலையே வெட்டிக்க மாட்டேங்கிறான், தலையே வெட்ட மாட்டேங்கிறான். நான் சொல்ற தலையெல்லாம் வெட்டாதடா பாவன்டா பண்ணிடாதே அப்படின்னு, என்னமோ இளநீர் ரிசீவரா மாதிரி. இவர் சொல்றார், நான் ஒரு குன்றமா இருந்துட்டேன்னா தலைக்கு மேல ஒரே காரியம் சுவாமியோட காரியம். அது என்னடானா, சுவாமியும் இருப்பார் பாகவதாலும் இருப்பார், அண்ணனைய பொற்குவடாம். ஒரே தலையிலேயே சுவாமி பக்தாவை வச்சு நம்ம தலைக்கு மேலே 1000 விஷயங்களை வச்சுருக்கோம், தலையெல்லாம் திங்கிறா ஒருத்தர் அப்படின்னு. கேரளத்துக்கு தலையை திங்கிறா, தலையை திங்கிறான்னு, அது என்ன கோணை சீமா திங்கிறதுக்கு,
அவனா தலையை திங்கிறா தலையை திங்கிறா தலையை மண்டை காயறது அப்படின்னு. தலைக்கு மேலே சுவாமியையும் பாகவதரசனை மண்டை காயவே காயாது. வசுதேவர் போல் தலைக்கு மேலே வச்சுட்டோம். தலைக்கு மேலே சுவாமியை வச்சுட்டா அதுக்கு மேலே பாகவதம் வந்து கொடை பிடிச்சிருவான். ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறார் பாருங்க, சுவாமிக்கு கொடை பிடிக்கிறாரா இல்லை வசுதேவருக்கு கொடை பிடிக்கிறார். கூட நடுவில் சுவாமியும் வந்துட்டார் கேட்கல, அவ்வளோதான் வசுதேவருக்கான கொடை. பகவான் இப்படி பார்த்தேன் எங்கள் அப்பா நினைகிறார் பாவம். உடனே நேராக வந்து ஆதிசேஷன் கொடை பிடிச்சான். பகவான் கேட்டான், எனக்கு ஏன்டா கொடை பிடிக்கிற, உனக்கு யார் பிடிக்கிறா, நான் வசுதேவர் கொடை பிடிக்கிறேன், நீ தலைக்கு மேலே இருக்கிறதால உனக்கும் சேர்த்து கொடை ஆயிட்டேன் அப்படின்ட்டாங்க. சென்றால் கொடையா அந்த மாதிரி இந்த திருமலையில் ஒரு சிகரமாக இருந்துட்டேன் நான். பத்மநாபர் அஸ்திவாரம் ஒரு கல்லாக இருந்துட்டா, பத்மநாபர் தாங்கும்படியான ஒரு வஸ்துவாக இருந்துட்டோம். இந்த பல்லக்கு வாகனம் ஒரு பத்மநாபர் தூக்கும்படியான ஒரு பல்லக்காக இருந்துட்டோம். அந்த மாதிரி அண்ணனைய பொற்குவடாம் அருந்தவத்தன் ஆவேனே, அப்படிப்பட்ட திருமலையில் ஒரு சிகரமாக இருந்துட்டேன்னா அதுவே அருந்தவம். அதெல்லாம் மகாபாக்யவான், அகோபாக்யம் மகோபாக்யம் என்னடா, திருமலை மேலே சிகரமாக இருந்து சுவாமியையும் பாகவதாளையும் சுமக்கும்படியான ஒரு பாக்யம். இந்த சிகரம் சிகாமணி, எல்லா மலையும் வசதி தான், இருந்தாலும் திருவேங்கட மலை வசதி, அந்த சிகாமணியாக நான் அருந்திருவேன். அப்போ மகாத்மாக்கள் திருவடி தூடி மேலே விழுமான தொண்டர் அடிப்பொடி. திருமலையிலேயே ஒரு இடம் உண்டு, சுவாமி முதல்ல இறங்கின இடம்னு உண்டு, விஷ்ணு பாதம்னு பேர். அதுக்கப்புறமா தான் சுவாமி கோவில் இறங்கினார். விஷ்ணு பாதம் தான் பீக், அதுதான் திருமலையோடைய பெரிய சிகரம். அந்த சிகரமாக இருந்ததுன்னா சுவாமியோட திருவடி படும் எவாடம். அப்போ சுவாமி வந்த வழியிலே 33 கோடி தேவர்கள் வருவாள். சிவபெருமானுடைய திருவடி, பார்வதி தேவியோட திருவடி, ஸ்கந்தனுடைய திருவடி, வள்ளி தேவான திருவடி, எல்லா உத்தமர்களுடைய திருவடி, அது இல்லாமல் பாகவதோத்தமர்களுடைய திருவடி, இத்தனையும் வருமே. அதனால் இதுவே அருந்தவம். இதை விட்டு யாராவது அம்பா மேனக ஊர் வச்சு டான்ஸ் போய் பார்த்துட்டு இருப்பாளா, பார்த்துட்டே இருப்போம். ஃபஸ்ட் கிளாஸாக ஆடுறாளே, என்னவா இருக்கார் அம்பா அப்படின்னு பார்த்துமா, டக்குன்னு பார்த்தா கீழே விழுந்துட்டு இருப்போம். ஐயோ ரம்பாவா காணுமே, இந்திரன் சொல்லுவான், டைம் ஆயாச்சு, நீ கீழே விழ வேண்டிய சமயம், கீழே விழுந்து தொலை, க்ஷீணே புண்ணியே மர்த்திய லோகே விஷத்தி, நம்பவே பிராது இந்திரலோகத்தை. டைம் ஆயிடுதுன்னு முன்னாடி கூட சொல்ல மாட்டான், தள்ளி விட்டுட்டு அப்புறம் சொல்லுவான். இந்திரன் மோசமானவன், கிளம்ப போறேள் இன்னும் அரைநாள் தான் இருக்கு அப்படின்னா சொல்ல மாட்டான். ஒரு வார்னிங் பீரியட் கொடுக்கப்படாதா, எக்ஸ்பைரி டேட், இந்த எஸ்எம்எஸ் எல்லாம் வரும், உங்களோட ஆஃபர் முடிஞ்சாச்சு, இன்னி தான் லாஸ்ட் டே. அந்த மாதிரி ஒன்றுமே சொல்லாமல் இந்திரன் கணக்கு பண்ணிட்டு இருப்பானா, நம்மளுக்கு விதவிதமாக சாப்பாடை கொடுத்து டான்ஸ் ஆட வச்சுட்டு. எதனடானா ஒரே சமயத்திலேயே ரம்பா மேனக ஊர்வசி திலோத்தமா எல்லாரையும் ஆட வச்சுருவான். நமக்கு புண்ணியம் நிறைய உண்டு, தெரிஞ்சுக்கோங்க. இந்திரலோகத்துடைய கொடுமைகள் எல்லாம், நரகலோகத்துடைய விசேஷங்களும் இந்திரலோகத்து கொடுமைகளும் ஒருத்தர் உபன்யாசமானும், அப்போ தான் தெரியும். என்னடான்னா அதில் வந்து நமக்கு இத்தனை நாள் இத்தனை பேர் டான்ஸ் பார்க்கலாம்னு இருக்கும். இப்போ ஒரே நாளில் இந்திரன் ரொம்ப கெட்டிக்காரன், இதிலெல்லாம் அடுத்த வாழை கெடுக்கிறது மகா கெட்டிக்காரன். ரம்பா மேனக ஊர்வசி திலோத்தமா எல்லாரும் 4 பேரையும் ஆட வச்சுருவான். யாரை பார்க்குறதையும் 4 பேரையும் பார்த்துட்டு இருப்போம். இதில் 4 நாள் இந்திரலோகத்தில் இருக்க வேண்டிய சேர்த்து 4 மணி நேரத்தில் கிடச்சிடுவோம். 4 நாள் இந்திரலோகம் வாசம் அப்படின்னு இருக்கும். அதை 4 மணி நேரத்தில் கரைச்சி விட்டு அப்படியே தள்ளி விட்டுடுவான். டான்ஸ் கண்டினியூ நான் பார்த்துக்கிறேன்னு விடுவான். மகா மோசமான ஒரு இடம். அதனாலே சொல்கிறார், அன்னவர்தம் ஆடலும் ஆடலவை ஆதரி. எனக்கு வேண்டவே வேண்டாம், என்னை ஏமாத்துற ஒரு ஸ்தலம் அதே திருவேங்கட மலை, என்னை ஏமாத்தாது. இந்த திருவேங்கட மலையில் ஒரு சிகரமாக இருந்துட்டேன்னா எனக்கு அனுகிரகம், நான் கஷ்டப்பட்டு தபசு பண்ணி சம்பாதிக்க வேண்டாம், அதுவாக தானாக கிடச்சிடும், அதனால் வேறு எதுவும் வேண்டாம். பெருமாள் இப்படி பாதாராம், நிஜமாவாடா சொல்கிறேன்னா, கன்ஃபார்ம்டா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த பாசுரத்தில் ரீகன்ஃபார்ம் பண்ணுறா. வானாளும் மாமதி போல் வெண்குடை கீழ் மன்னவர்த்தம் கோணாகி வீற்றிருந்து கொண்டாடும் செல்வரியேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடமலை மேல் காணாராய்ப்பாயும் கருத்துடையேனாவேனே. ஆழ்வார் சொல்கிறார், எப்படி அங்கே போனாலும் க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகே விஷந்தீன்னு கீழே விழணும். அதை விட திருவேங்கட மலையிலேருந்தே மேலேந்து கீழே விழுந்து ஆனாலும் உய்யும்படியான ஒரு வஸ்துவா ஆயிடணும். அதான் சொல்ற, வானாலும் மாமதி போல் வெண்குடை கீழ் மன்ன வர்த்தம், அழகா வெண்கொற்றக்குடைன்னு சொல்லுவான். ராஜாவுக்கெல்லாம் ஒரு கொடை உண்டு, பெருமாளுக்கெல்லாம் அந்த விதானம் கட்டி தொங்க விடுறாளே அது போல ராஜாக்கள்லாம் அப்படி கொடை வச்சிருப்பாள். அந்த கொடையெல்லாம் அப்படி இருக்கும்னா முக்காவாசி அடுத்த ராஜாக்களை ஜெயிச்சு அவ கிரீடத்தை கொடை மாதிரி பண்ணிண்டு, இத்தனை ராஜாக்கள் முடியெல்லாம் நான் வந்து சில பேர் கால் கீழே படியாக வச்சுப்பா, சில பேர் கொடையாக வச்சுப்பா, இவாள்லாம் எனக்கு கொடை பிடிக்கிறா. அஸ்வமேத யாகம்னா என்னடான்னா, எத்தனை ராஜாக்களும் நான் அவனை ராஜான்னு ஏற்றுக்கிறது கொடை பிடிக்கிறது,
இந்த காசியாத்திரைக்கு பின்னாடி உடம்பிடிச்சுட்டு போவாள். அதுபோல இங்கே உடம்பிடிப்பாள். அதனால வானாளும் மாமதி போல், வானத்தை ஆழ்கின்றது மாமதி அப்படின்னு நட்சத்திர கூட்டங்கள் தாரா கணங்களுக்கெல்லாம் பிரகாசமாக நடுவில் இந்த சந்திரன் இருக்கான் இல்லையா, அவன் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறான். பகல் பொழுதுல சந்திரன் கிடையாது, ராத்திரியில் இந்த சந்திரன் பளபளன்னு ஜொலிக்குமா, இந்த தாரா கணங்கள் எல்லாம் எத்தினுடுது பளிச்சு பளிச்சுன்னு மின்னுமா, அப்போ சந்திரனை பார்த்து அந்த நட்சத்திரங்கள்லாம் கைகூப்புமா. அது மாதிரி வானாலும் மாமதி போல் வெண்கொடை கீழ் வீற்றிருந்து மன்னவர்த்தம் கோணாகி வீற்றிருந்து, அந்த மாதிரி ராஜாதி ராஜனாக சார்வபவனாக இருந்துண்டு மன்னவர்த்தம் கோணாகி வீற்றிருந்து ராஜாதி ராஜாக்களுக்கு ராஜாவா இருந்துண்டு ஜோர் அஸ்வமேத யாகமெல்லாம் பண்ணி பிருத்மஹா சக்கரவர்த்தி இருந்தார் பாருங்க, தசரத சக்கரவர்த்தி இருந்தார் பாருங்க, அது மாதிரி ராஜாக்களுடைய கோணாக இவர் ராஜாதிராஜ ராஜகுலோத்துங்க ராஜகாம்பீரிய ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகுலசேகர் லைனா லிஸ்ட் போடுவா பாருங்க, அந்த மாதிரி கோணாகி வீற்றிருந்து கொண்டாடும் செல்வரியே. அப்படிப்பட்ட ஒரு செல்வம் எனக்கு வேண்டாம், அது எனக்கு விலையே கிடையாது, அது இம்ச, அது இம்சை அல்லவா. அதனாலதான் திருப்பதி தானம் பண்ணி நாங்கள்லாம் பத்மநாபதாசர்னு சொல்லிட்டார் ராஜா மார்த்தாண்டவர்மன் மகாராஜா. பம்பே வானாம்பா, நாங்கள் ராஜான்னுவோம், எங்கள் கூட இருக்கிற நாலு பேர் சேர்ந்து எதிர்நாட்டு ராஜாவோட சேர்ந்து கூட்டி கொடுத்துருவான், அவன் வந்து ஜெயிச்சிருவான், கடைசியில் யார் அம்பின்னு இருந்தோமோ அவளே முதுகில் குத்துவா, வம்பே வேண்டாம், நாங்கள் பத்மநாபதாசர்களாக இருக்கோம், எங்கள் வம்சத்தை நீ பார்த்துக்கோன்னு கொடுத்துட்டார். அன்னைக்கு அவர் கொடுத்தாரோ இன்னி வரைக்கும் திருவிதாங்கூர் ராஜ சமஸ்தானம் படைச்சிருக்கு, இல்லாட்டி இந்திரனே ஏமாத்திட்டு போயிடுவான். அதனால் வானாலும் செல்வம் எனக்கு வேண்டவே வேண்டாம், கோணாகி வீட்டிலிருந்து கொண்டாடும் செல்வரியே தேனார் பூஞ்சோலை திருவேங்கட மலை மேல், தேன் வழியும்படியான சோலை திரும்ப திரும்ப அதே சோழ தேனார் பூஞ்சோலை திருவேங்கட மலை மேல் காணாராய் பாயும் கருத்துடையன் ஆவேன். என் மனசில் ஒரே ஒரு கருத்து தான் இருக்கிறடான்னா, திருவேங்கட மலையில் ஒரு ஆறு நதியாக உற்பத்தி ஆகணும், ஒருவேளை காவேரி தாமிரபரணி கங்கா அப்படின்னா எங்கேயோ உற்பத்தியாகி பல பிரதேசங்கள் வழியாக வந்து கடைசியில் சமுத்திரத்தில் சங்கமிக்கணும். கஷ்டப்பட்டு உத்தமமான மலையில் உற்பத்தி ஆகி கண்ட இடத்துல பாஞ்சு கண்ட மனுஷா நாய் நெறியெல்லாம் நக்கி குடிச்சு இப்படியெல்லாம் போய் கடைசியில் உப்புக்கடலில் போய் கலக்கணும். இந்த இம்சையே வேண்டாம். ஆனால் ஆறா பாயினம் ஆறு சுவாவமாக மேலேந்து கீழே பாயும், அது திருவேங்கட மலையில் அப்படியே ஜோராக ஒரு அருவியாக இருந்துட்டோம், அங்கேயே மேலே தோன் அப்படி கொட்டும், இது கொட்டி அழகாக அப்படியே போகுமா. ஆனால் திருமலையை தாண்டி வெளில போக முடியாதபடி திருமலைக்கு போகிறதுக்குள்ள வத்தி போயிடுமா. பகவானோட உற்பத்தி ஆகி பகவானிடத்துலேயே ஆத்தியந்தம் அவங்கிட்டே, எவன் ஆத்தியந்தம் இல்லாதவனோ அவனிடத்துலேயே அந்த உற்பத்தி ஆகி அவனிடத்துலேயே முடியும்படியா ஒரு காணாராய் பாயும் கருத்துடையன் நன்னா அப்படி அருவி கொட்டுமா. இந்த பாப விநாசம் ஆகாச கங்கையெல்லாம், அப்ப என்னைக்காவது ஒரு நாள் தாயார் அப்படி வராளாம், சுவாமி தலையெல்லாம் கொஞ்சம் பிசுக்கு பிசுக்குன்னு இருக்கு வாடி, இந்த இதில் குழி, நீ தலைக்கு குழி நன்னா நான் தேய்ச்சி விடுறேன்னு சொல்லி தாயார் பெருமாள் தாயார் இப்படி முடியாது பெருமாள் தாயார் முடி அலசி விட, அதை அப்படியே அலசிண்டு அவள் திருமேனி அப்படியே தொட்டுண்டு அவள் திருவடியை தொண்டு அப்படியே கீழே போக 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 அந்த ஆனந்தம் தாங்க முடியாம மயங்கி கிடக்க அப்படியே பூமி உரிய அப்படியே முடிஞ்சு பெருமாளை திருமுடியில கேசாதிபாதம் காதாதி கேசம் இல்லை, ஒரு காணாரார்னா நேர பெருமாள் தலை டன்னு வேணும். எவனுடைய திருவடி சடாரியா சாதிச்சா சுகம்னா அவன் திருமடியில வேணுமா, அந்த முடி அப்படி அளவ அலையா அப்படியே அலைய அந்த திருமுடி அப்படியே தடவிண்டு அப்படி நெத்தி அப்படி தடவிண்டு அப்படி புருவத்தை தொட்டு பார்த்து அப்படி கண்ணை தொட்டு பார்த்து மூக்கை தொட்டு பார்த்து அந்த செங்கனி வார பகவான் அப்படி இழுக்க கொஞ்சம் உள்ள போய் அப்படி தாடையில விழிஞ்சு கழுத்துல இறங்கி வக்ஷஸ்தலத்தை அப்படி தடவிண்டு ஜோரா வயிற்றுல போய் குகை பிரதேசம் தொட்டுண்டு தொடைய தொட்டுண்டு முட்டியை தொட்டு முழங்கால தொட்டு கணுக்கால தொட்டு அப்படி வாதங்கள் எல்லாம் அப்படி தொட்டுட்டு ஹாய் அப்படி முடிஞ்சுடும். அவ்வளவுதான் பாதாதி கேசம் மாதிரி கேசாதி பாதம் திருமுடியிலேந்து திருவடி வரைக்கும் சுவாமி அனுபவிக்கிறோம். எப்படி அபிஷேகம் பண்ணா அந்த பால் சுவாமி திருமுடியிலேந்து அப்படி திருவடியில வந்து நேர பாகவதா கையில சேர்ந்து அவர் சீகரிக்கிறாள், அந்த மாதிரி காணாராய் பாயும் கருத்துடையன் ஆவே தூய பெருநீர் யமுனைன்றா. கண்ணன் அனுபவிச்சுட்டு அவபாட்டு ஓடுறாளே, அந்த மாதிரி எங்கேயும் ஓட முடியாதபடி அங்கேயே ஓடி ஆடி விளையாடி அங்கேயே ஜென்மா முடியும்படியானவும் மழை காலத்தை பார்க்கணும். அங்கங்கே அருவியாக கொட்டும், வெயில் காலத்தில் போனால் அந்த அருவிலாம் காணாது, ஆனால் அந்த அருவி போகிற தடம் மட்டும் தெரியும். அந்த மாதிரி காணாராய் பாயும் கருத்துடை, அதுவும் பாபவினாசம் ஆகாசங்கள்லாம் பெரிய திருமலை நம்பிகள் ராமானுஜர்லாம் போய் தீர்த்தம் ஆடுவாளோ, இல்லாட்டி இந்த கப்பில தீர்த்தம் சிவபெருமான அப்பாடா எல்லாரும் சிவபெருமான் என் தள்ளி வெள்ளம் கப்பில தீர்த்தம் அவர் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு அப்பாடா நன்னா இருக்கு சுவாமி
அப்படின்னு கபில தீர்த்தத்தில் இருக்கிற மாதிரி காணாராய் பாயும் கருத்து உடையான் ஆவேன். அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை எனக்கு வாய்ச்சுட்டா எனக்கு அதுவே போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம். சுவாமி அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சிடுமே. யமுனை அனுபவிக்கிறா போல, கங்காதேவி அனுபவிக்கிறா போல, சுவாமி அனுபவிக்கும்படியான ஒரு கருத்துடையான் ஆவேனே. ஒரு காணாரா பாணி எப்படி எல்லாம் சொல்றாரு பாருங்க. பக்ஷியா சொன்னார், மீனா சொன்னார், அடுத்து என்ன சொன்னார், செண்பகம் தானே முன்னாடி வரதும் இல்லையா, சரி வச்சுப்போங்க, செண்பகம், அப்புறம் தம்பகம், அப்புறம் பொன்மெட்டில் தான் மூணாவது முக்கியமான அந்தரங்க கைங்கரியத்தை விட்டுட்டு. ஒன்று மீனா, ஒன்று பறவையாக பிறக்கணும் இல்லாட்டி மீனாக பிறக்கணும், சுவாமிக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணும்படியா, பொன்வெட்டில் பிடிக்கும்படியாக ஒருத்தராக பிறக்கணும் இல்லாட்டி பொன்வெட்டியாகவே பிறக்கணும், இல்லாட்டி ஒரு செண்பகமரமாக பிறக்கணும், அப்புறம் ஒரு தன்பகமாக பிறக்கணும், ஆச்சரியமாக ஒரு சிகரமாக பிறக்கணும், ஆறாக பிறக்கணும், ஆறாச்சா ஏழாச்சா நீங்கள் பார்த்துக்கோங்க கணக்கு. அப்போ இத்தனை விதமாக கூட சுவாமி அனுபவிக்கலாம் பார்த்துக்கோங்க, இத்தனை விதமா சுவாமி அனுபவிக்கிற ஒரு பாக்கியத்தை உண்டு. ஏதோ ஜலஸ்வரூபமா இருந்தா சுவாமி அனுபவிக்க மாட்டோம்னு கிடையாது, ஜலமா இருந்தாலும் மலையப்பன் அனுபவிப்பேன்றார். ஜலமா இருந்தா கூட அப்படியே அலைஞ்சிட்டே இருக்கணுமா, அதை விட அப்படியே கடக்கும்படியா ஒரு இடமா இருந்தா தேவலை, பக்த பாததூளி படும்படியா இருந்துட்டா தேவலையே. அடுத்த பாதத்தில் சொல்ற, பிறையே ரிஷடையானும் பிரமனும் எந்திரனும் முறையாய பெருவேள்வி குறை முடிப்பான் மறையானான் வெறியார் தன் சோலை திருவேங்கடமலை மேல் நெறியாய் கிடக்கும் நிலையுடையனாவேனே. ரொம்ப அழகா 30 கோடி தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய சுவாமியா சொல்றார், ஆண்டா சொல்றார். 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய், எல்லா தேவர்களுக்கும் அவரவர்களுக்கு வேண்டியபடி அனுகிரகம் பண்ணி அவர்களுக்கு வேண்டிய துக்கங்களை நாசம் பண்ணும்படியான ஒரு சுவாமியா இருக்காரே, எல்லா தேவர்களும் ஒத்துக்கொள்ளும்படியான ஒரு ஆதி மூலம் ஆதி பீஜாயவா இருக்காரே. பிறை ஏறு சடையானும் சந்திரசேகரன்ற, பிறை ஏறு சடையான் சந்திரனை தலையில வச்சுருக்க சந்திரசேகர், சந்திரசேகர, சந்திரசேகர் அப்படி வந்துடுறார் பரமாச்சாரியார். பிறையேறு சடையானும் பிரமனும் இந்திரனும், முதல்ல பாருங்கோ சரியா பார்த்தா வைஷ்ணவ ஆளுக்கு சிவபெருமான் ஆகாதுன்னு, நாயன்மார்களுக்கு பெருமாள் ஆகாதுன்னு, ஆனால் முதல்ல சிவனே, முதல்ல பிரம்மனும் பிறையேறு சடையானும் மறப்படாத, முதல்ல பிறையேறு சடையானும் பிரமனும் இந்திரனும் ஆழ்வார்கள் அப்படி பார்த்தா முதல்ல சிவபெருமான் தான் நிற்கிறாள் அந்த கோஷ்டியில். அழகா திருப்பார்கடல்ல எல்லாரும் போய் ஸ்தோத்திரம் பண்றாளாம், பெருமாள் இப்படியே தேடுறான், எங்கடான முதல்ல சிவன் தெரியறான்னு பார்க்கலாம், அவர் தெரிஞ்சாரா இவளோட பேசலாம், இல்லாட்டி இவளோட பேச வேண்டாம் அப்படின்னு சுவாமி தேடுறாரு. பிறையே ரிஷடையானும், அதனாலதான் தக்ஷ யாகம் நடக்கிறது பாருங்க, சுவாமி இப்படி பார்த்தா எங்க சிவஸ்தலம் காணவே, சரி வேண்டான்னு சொல்லணும். அதுக்கப்புறமா திரும்பியும் சிவஸ்தலம் கொடுத்த உடனே சுவாமி வராரு. எங்க சிவத்வேஷம் இருக்கும் அங்க சுவாமி வரமாட்டேங்கிற, எங்க நாராயண துவேஷம் இருக்கும் அங்க சிவன் எட்டி பார்க்க மாட்டேங்கிற. நாராயண துவேஷம் பண்றவா தன்னுடைய பக்தனா இருந்தாலும் சகாயம் பண்ண மாட்டேன், நாராயணனுக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயனா வந்து ராவணன் தலையா இருக்கிறார். அவன் 10 தலையை அடுத்து ஆகுதி பண்ணிருக்கான் இல்லையா அவருக்கு சிவபெருமானுக்கு, அதெல்லாம் கிடையாதுரா, நீ நாராயண துவேஷம் பண்ணிட்டா பேல உன் தலையை அறுக்கிறது, நான் சகாயம் பண்றேன்னு ஆஞ்சநேயரா வந்து ராம கைங்கரியம் பண்ணி ராவணன் தலையை 10 உதிர சீவிட்டாரா சிவபெருமான். நல்ல முன்னாடியே உபதேசம் பண்றா, உருப்படுறா தாசோகம் கோசலேந்திரசிய சிவனான நானே அப்படி சொல்கிறேன், நீ என்னடா ஓவரா தலையாடுற, வாழாடுறது நியாயம் இல்லையன்னு நான் கேட்கலாம். அதனால பிறையேறு சடையானும் பிரமனும் இந்திரனும் முறையாய பெருவேள்வி குறை முடிப்பான், அவாவாளுக்கு அவாவா அவாவிட்ட பிரார்த்தனை பண்ணும் பொழுது ஒரு அனுகிரகம் பண்ணமே இவன் பகவான் அவா வழியாக அனுகிரகம் பண்ணான், அவாளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணான், குறை முடிப்பான், மறையானான், வேதஸ்வரூபனான இருக்கான், மறையாவான் பெரியார் தஞ்சோலை திருவேங்கட மலைமே. ஆச்சரியமான அற்புதமான பரிமளம் மிகுந்த குளிர்ந்த சோலையம் பெரியார் நீதி கூட சொல்லிட்டு இருந்து தொண்டடிப்படி ஆழ்வார். ஆச்சரியமா இந்த விரியான வாசனைன்னு அர்த்தம், துளப விரியார் அப்படின்ற ஆச்சரியம் அந்த மாதிரி சொல்ல, விரியார் நல்ல பரிமளம் மிகுந்த சோலை உடைய குளிர்ச்சி பொருந்திய சோலைகளுடைய திருவேங்கட மலை, பெரியார் பூஞ்சோலை திருவேங்கட மலை மேல் நெறியாய் கிடக்கும். ஒரு நெறி வேண்டாம வாழ்க்கலன்றோம், ஒரு சொல்ல திருவேங்கட மலையில் ஒரு நெறியா இருந்தாலே போதும், நெறினா வழி, அடிப்படி இப்படி போறாள் பாகவதர்கள் திருமலைக்கு போற வழியா இருந்துட்டோம்னா இப்படி லைனா பக்தர்கள் வந்துட்டே இருப்பா,
அப்போ என்னடா பக்தி மாறவே மாறாது. சத்சங்கம் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்தால் பக்தி நன்னா வருமோன்னு அந்த மாதிரி அந்த ரொத்தையடி பாதையாக இருந்துவிட்டா அப்படி ராமானுஜர் போவார், சங்கர பகவத் பாதர் போவார், அப்போ மும்மதாச்சாரியர் போவார். மூணு மதாச்சாரர்களும் ஒத்துண்ட ஒரு சுவாமி மலையப்ப சுவாமி, மூணு மத சம்பந்தப்பட்டவாளும் பூஜை பண்ணுற ஒரு சுவாமி மலையப்ப சுவாமி இன்றைக்கும் உண்டு. வடகலையார் தென்கலையாரெல்லாம் அடங்கியிருக்க இடம் திருமலை. எல்லாரும் உனக்கு பங்கு உண்டு, எனக்கு பங்கு உண்டு. ஒரு சந்தர்ப்பத்தில் 12 வருஷம் மத்வ சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒரு மகாத்மா பூஜை பண்ணிட்டு இருந்த ஒரு மலையப்பன், இன்னைக்கு மத்வாளுக்கு அங்கே உரிமை உண்டு. ஆதிசங்கர பகவத் பாதர் தான் அங்கே ஆக்கர்ஷண யந்திரமே ஸ்தாபிதம் பண்ணான். ரெண்டு இடத்துல தான் ஸ்தாபிதம் பண்ண, ஒன்று காஞ்சிபுரம், இன்னும் திருவேங்கடமலை. அதனால்தான் கூட்டம் அலமோதறது. சங்கர் ஆகர்ஷண யந்திரம் ஸ்தாபிதம் பண்ணியிருக்கார், மத்வ சம்பிரதாயத்தை சேர்ந்தவா பூஜை பண்ணியிருக்கா, வைஷ்ணவா கேட்கவே வேண்டாம், ராமானுஜர் முதற்கொண்டு அத்தனை பேரும் கைங்கரியம் பண்ணியிருக்கா. அப்படி மூன்று மதம் சம்மந்த மூணு மதமும் இந்த பிரம்ம தத்துவத்தில் ஆத்ம தத்துவத்தில் முன்னு கொண்டு முடியட சண்டை நடக்குது, குடுமி பிடி சண்டை. ஆனால் திருமலைக்கு போனால் எல்லா குடுமையும் அவங்க கையில் இருக்குது. அத்வைதி குடுமையோ துவைதி குடுமையோ வசிஷ்டாத்வைத குடுமையோ எல்லா குடுமையும் எங்கள் கையில் இருக்குது, சும்மா இருக்கூடா அப்படின்றது. எல்லாரும் வந்து சுவாமியை சேவிக்கும்படியான ஒரு சுவாமி. அதனால் அவர் சொல்கிறார், அந்த அவள்லாம் அனுபவிக்கும்படியாக சுவாமியை பார்க்க போகும்படியான ஒரு ஒத்தையடி பாதையாக நிறையாய் கிடக்கும் நிலையுடையனாவேனே. அந்த பாதையில் சமயத்தில் அப்படி பூவராக மூர்த்தி வராக வேஷம் போட்டு சத்தம் போட்டு போவார். இன்னி வரைக்கும் எத்தனையோ தடவை மலையேறியிருக்கேன். ஒவ்வொரு தடவை மலையேறும் பொழுதும் முதல்ல காட்சி கொடுக்கறது வராக சுவாமி தான். ஒரு சத்தம் வேறு போட்டுனாருங்கன்னு கேட்பார், இருட்டில் வேறு அப்படி அலைவர். 7 மலை ஏறுற வரைக்கும் என் கூடவே வருவார் சுவாமி. அப்படி நிறையாய் கிடக்கும். அப்போ அப்படி ஒத்தடி பாதையாக இருந்துட்டேன்னா எல்லா ஆச்சாரிய புருஷாளுடைய திருவடி தூளி கிடைக்குமே, தொண்டரடி பொடியை தேடவே வேண்டாமே. நிறையாய் கிடக்கும் நிலையுடையனாவேனே. அது இல்லாம ஆர்த்தி ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானின்னு 4 விதமான பக்தர்களும் நடக்கும்படியான நெறியாய் இருந்துட்டா போதும். அவ சொல் அனுபவிக்கும்படியான ஒரு வழியா இருந்துட்டா அதுவே பரமபாக்கியம். இருந்தாலும் பார்த்தா இன்னும் சுவாமி பக்கத்துல போனா தேவலையே, வழியா கிடக்க இன்னும் பக்கத்துல போனா தேவலை, எவ்வளோ பக்கத்துல போனோம்னா படியா இருந்துட்டா தேவலே. செடியா எவல் வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியா நேவிங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம் பயரும் கிடந்து அங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய்க்கான்பேனே அப்படின்னா ஆச்சரியமா. நம்ம நரசிம்மர் அவர் ரொம்ப பிடிக்கும் வாசப்படி அப்படின்னு. அதுக்கப்புறம் படி மேல ரொம்ப காதல் வச்சது குலசேகர ஆழ்வார். எந்த ஆழ்வாருக்கும் தோணாத ஒரு ஐடியா, ரொம்ப அழகா சொல்ற, செடியாய வல் வினைகள் தீர்க்கும் திருமாலே. ஸ்ரீஹப்பதியான பிரபு திருமலைக்கு போனா இதுவரைக்கும் தீராத வினையெல்லாம் தீர்த்து வச்சிருவார். கோவிந்தா ஏடுகுடலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, அந்த ஜனங்கள் கோவிந்தா கோவிந்தா அப்படின்வா. அந்த நாம சங்கீர்த்தனம் ஒழிக்கும்படியான ஒரு திருமலை. அந்த வழியில போறவாள் நாமத்தை சொல்லிட்டே தான் போவா, அந்த நாமம் தான் ஏற்றணும். இல்லாட்டி 3000 படிலாம் யார் ஏறுறது? அந்த நிறைய பேர் திருமலையில் கடை வச்சிருப்பான் அந்த படி போற வழியில. அவ என்ன பண்ணுவா, குடும்பமே அந்த கடையில வேலை பண்ணும். எப்படி தெரியுமா, கீழே தான் எல்லாம் கொண்டு வரணும். அவ ஒரு 1000 படிக்கு ஒரு கணக்கு வச்சுப்பா, அந்த 1000 படியில நான் நிற்கிறேன், இந்த 1000 படியில நீ நின்று குடும்பமா படிப்படியா ஏறி 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 மத்தியத்தில் ஒரு கடை போடுப்பா, டீ காஃபி எல்லாம் விற்பா. இதை விற்றுவிட்டு இதில் கிடைக்கிற பணத்தை கொண்டு மலை இறங்கி போய் வாழ்வா. திருப்பியும் பொழப்புக்கு மலை ஏறணும். மலை ஏறுறதும் இறங்குறதும் இப்படியே வாழ்க்கை, என்ன சுக்கம், பாக்யமாச்சே. அதுலேயே யாராவது சொந்தக்காரன் வந்தானே, ஒருத்தர் கடையில் உட்கார வச்சு இப்போ பாதி மலை மீதி மலை ஏறி சுவாமியை பார்த்து திரும்பி கீழே வருவா. அப்படியே காலம் போயிட்டு இருக்கும். அங்கே ஜீப்பெல்லாம் ஓட்டுவாங்க நிறைய பேர் டிரைவராக. அந்த மலை ஏறி பக்தாவை கொண்டு போகிறது, திரும்பி மலை ஏறி கீழே இறக்கிறது. தாயார் பெருமாள் தரிசனம் ட்ரிப் அடிச்சுட்டே இருப்பா, ஷட்டில் மலை ஏறி பெருமாளை காட்டுவா, திருப்பி கீழே வந்து தாயார் காட்டுவா, அந்த பணத்தை கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ்வா. காத்தால மலை ஏறணும், 3 மணிக்கு எழுப்பிடுங்க, நாளைக்கு 3 மணிக்கு ஒரு கோஷ்டி மலை ஏறணும்னு சொல்லியிருக்கான். ஜீப்பில் அழிச்சுட்டு போகணும், ஜாலியாக மலை ஏறி இறங்கிட்டு இருப்பா. நம்ம ஒரு வாட்டி வாழ்க்கையில் ஒரு தடவை இல்லாட்டி வருஷத்தில் ஒரு தடவை மலை ஏறியாச்சு, நாள் மலை ஏறின மலை ஏறின மலை ஏறினேன்னுவான். சில பேர் பிரார்த்தனை பண்ணிப்பா, குழந்தை பிறந்தா மலை ஏறுறேன் அப்படின்னு அண்ணா பிரார்த்தனை பண்ணியிருப்பா. குழந்தையெல்லாம் பிறந்திருக்கும், திருமலைக்கு போகிற பாக்கியமே வாய்க்கலன்னு இவா சொல்கிறா. அது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல. கடைசியில் மலை ஏறுவேன் எப்போ தெரியுமா,
இவா எந்த குழந்தை பிறக்கணும்னு பிரார்த்தனை பண்ணாலும் அந்த குழந்தைக்கு ஒரு கல்யாணம் ஆகி அதுக்கு ஒரு குழந்தை பிறந்து அதை தூக்கின்னு மலையிடுவார். அது வரைக்கும் காத்துன்னு இருக்க ஒரு நல்ல சாமி வருவான் வருவான் எங்கே போக போகிறான், ஒரு நாளாவது வருவான் அப்படின்னு ஒரு சுவாமியை நம்மளை படிப்படியாக ஏற்றுற ஒரு சுவாமி. படி ஒவ்வொரு படி ஏறும்பொழுது ஒவ்வொரு வல்வினையும் அருந்து போகிறான். செடியா எவல்வினைகள் தீர்க்கும் திருமாலே. ஏன்னா கோவிந்தா 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 அப்படின்னா மூன்று எழுத்துடைய பெயரால் கத்திர வந்தும் அன்றே பராங்கதி கண்டு கொண்டான். இந்த ஒவ்வொரு படி ஏற 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 கோவிந்தா வருமா? இந்த கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னால் நம்ம ஒரு படி ஏறினோம்னா ஒரு பிராரதம் கீழே இறங்கும், ஆனால் ரெண்டு படி ஏறினா ரெண்டு பிராரதம் இறங்கும். நம்ம ஒவ்வொரு படியாக ஏற ஒவ்வொரு மேலே இருக்கிற ஒவ்வொரு பிராரதமாக கீழே இறங்கி அப்படியே செத்து போயிடுமா, தற்கொலை பண்ணிட்டு இருமா. நம்ம இங்கே ஒரு படி ஏற ஒரு பிராரதமாக திருமலையிலேயும் குதிக்குமா, அச்சோ ஏறாதே ஏறாதே ஏறாதேன்னு பிராரதம் சொல்லுமா. நம்ம ஒரு படி ஏறணும்னு ஒரு பெருமாள் அங்கேயிருந்து பிராரதம் தள்ளு தள்ளுவாங்க, கீழே வந்து செத்து போயிடும். இப்போ ஒவ்வொரு படியாக ஏற பிராரதம் எல்லாம் தற்கொலை பண்ணிக்கும் ஒரு இடம் திருமலை. செடியா எவல் வினைகள் தீர்க்கும் திருமாலே. தாயார் சொல்கிற எத்தனை பிராரதம் இருக்கு ஒவ்வொன்றையும் தள்ளி விடுங்கோ, ஏன்னா நூறு படி ஆகிடுது, நூறாவது பிராரதம் தள்ளுங்கோன்னு தாயார் பெருமாளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாளாம். திருமாலே செடியா எவல் வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியா நல்ல நஜம்மாவே நெடியானே. இப்போ ஆசை பத்மநாபர் 18 அடி நிற்கணும் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் அவ்வளோதான். நெடியானே பத்மநாபர் நின்று பார்க்கலையே அப்படின்னா திருப்பதி போய் போனால் பார்த்தா பார்த்துடலாம், சம்மனு நிற்கிறான் நெடியானே. ஏழு வாசல் தாண்டி இங்கேருந்து பார்த்தாலே அத்தனை வசனம்னா பக்கத்தில் போய் நின்று பார்த்தா அவ்வளோ வசனமாக இருப்பார். நெடியானே வெங்கடவா, பெரிய நெடியவன் உலகளந்த பெருமாள் தான். நெடியானே வெங்கடவா, பாவங்களை பொசுக்கிறதுல கில்லாடி, பாவத்தை சுட்டு பொசுக்கிட்டு தான் மறுவேளை சுட்டு பொசுக்கிடுவேன் அந்த பயலை அப்படின்னு. இந்த மாதிரி சுவாமி சொல்றார், வெங்கடம் ஏறியா சுட்டு பொசுக்கிடுவேன். நெடியானே வெங்கடவா சுட்டு பொசுக்கிடுது சமயத்து சுட்டு பொசுக்கினா தேவன். அது பண்றது ஒரே ஆள் யாருன்னா திருப்பதி பெருமாள். வெங்கடவா நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம் பயரும் கிடந்தி அங்கும். எல்லாரும் வராளா, யாருன்னு அடியவர்கள் வரா வானவர்கள் வரா, அவளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ரம்பா மேனக, அவருக்கு ரம்பா மேன என்ன கோபம் தெரியல, இந்த ரம்பா வந்துடுறாளாம். இப்போ யாரெல்லாம் முதல்ல நிற்கிறானா, அடியவர்களா, அடியவர்கள்லாம் பார்த்துட்டு தான் சுவாமி வானவர்களை பார்ப்பாராம். வானவர்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அறம்பயர்களை பார்ப்பாராம். நம்மளை தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கார் சுவாமி சீனியாரிட்டி படி. நமக்கெல்லாம் கன்ஃபார்ம்டு டிக்கெட் ஆர்ஏசி கிடையாது, ரிசர்வேஷன் அகெயின்ஸ்ட் கேன்சலேஷன் கிடையாது. வானவர்கள்லாம் சுவாமி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காராம். இன்றைக்கி பக்தர்கள்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அவள் திருப்தி ஆன பிறகு நேரம் இருந்தால் எனக்கு தோணித்துன்னா அலர்மையில் மங்கா வேறு எதுவும் வேலை சொல்லலைன்னா அப்புறம் அப்பாயின்மெண்ட். வளர்மையில் மங்க அதான சொன்னான தோபாரு பக்தாவை பார்க்குற சமயம் சும்மா கடை அப்படின்னு விடுவார். சுவாமி ஏதான அடி இந்திரன் கூப்பிட்டுருக்காண்டி, சும்மா அவனுக்கு வேறு வேலை கிடையாது, இங்கே அடியவர்கள் இத்தனை பேர் வராது விட்டு அங்கே போவீரோ, அதெல்லாம் வேண்டாம் விடுங்கோ. இப்போ இந்திரன் கிட்ட நான் பேசிக்கிறேன் அந்த பையகிட்ட, ஆத்திரம் கொஞ்சம் வேலை இருந்து நான் சொல்லிக்கிறேன் விட்டுடு. சுவாமி கேட்டார், ஆத்திரம் உனக்கு வேலை அடி, எனக்கு என்ன வேலைன்னு கேட்டானா எனக்கு அசிஸ்டண்டாக இருக்க வேலை தான் அப்படின்னு விடுவாங்க தாயார். அப்படியே வக்குள மாளிகா தாயாருடைய தாயா சீனிவாசனோட அம்மா ஸ்வயம் யசோதா. என்ன தவம் செய்தனே யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க. யசோத கிருஷ்ணன் கிருஷ்ணனா இருந்து சுவாமி அம்மான்னு கூப்பிட்டு தீரலையாம். அதனால யசோதா கலியுகத்துல வகுல மாளிகாவா வர, வகுலம் வகுலம்னா மகிழம்பு, மகிழம்பு மாலை, அதான் வகுல மாளிகான்னு பேர். இன்னைக்கும் ஐயங்கார் நிறைய பேர் வகுல மாளிகான்னு பேர், ரொம்ப ஸ்டைலான ஒரு பேர் இது. அந்த வகுல மாளிகாவா வந்துட்டாலாம் சீனிவாசம் அம்மா 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 அனாதப்பைய பிள்ளையா எடுத்துன்னு வளர்த்துட்டு இருக்காள் வகுல மாளிகா. அந்த வகுல மாளிகா அப்படி கிச்சன்லேயே பார்த்துட்டு இருக்காள், அம்மா பசிக்கிறது இருடா, இப்போ தான் சக்கரை பொங்கல் ஆகிட்டு இருக்கு, அம்மா பசிக்கிறது இருடா, புளியோதரை இப்போ தானே பசிஞ்சுட்டு இருக்கேன், புளிக்காசல் ஆயிருக்குடா, மூக்கு வாசனை தொலைக்கும். திருப்பதிக்கு போனாலே பெருமாள் பசி கொடுத்துருவார். நிறைய பேருக்கு சுவாமியை பார்த்தா பரப்பா என்னடா அண்ணா பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்க. ராத்திரி 10 மணிக்கும் கொடுப்பார் விடிக்காமல், 2:30 மணிக்கு 2:30 மணிக்கு சேவை செஞ்சால் சுட சுட சாம்பார் சாதம். அப்படி கை ஏங்கும் திருப்பி கொடுக்க மாட்டாளா அப்படின்னு சுட சுட சாம்பார் சாதம். அப்படி ஒரு தயிர் சாதம் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார ஒரு சக்கரை பொங்கல். இப்போ பட்டர்லாம் அப்படி தான் இருப்பார். யார் இப்படிலாம் பாவமாலாம் இருக்கவே மாட்டார். கொழுக்கு முழுக்கு நல்ல பெருமாளுக்கு சமமாக நடப்பார். அப்படி பெருமாள் அடியவர்களுக்கு அனுகிரகம் பண்ற ஒரு சுவாமி. அடியவரும் வானவரும் மரம் பயரும் கிடந்து இயங்கும். நிறைய பேர் எல்லாரும் பாருங்க சர்வீஸ் பண்ண போறேன்னா திருப்பதி போறேன்னு சொல்லுவார். ஏன் பத்மநாபன் பண்ண வேண்டான்றவளா,
ரங்கநாதனுக்கு பண்ணால் வேண்டாம் திருப்பதியில் போய் சர்வீஸ் பண்ணால் அதுவே ஒரு மரியாதை. ஏன்னா தங்கிறதுக்கு இடம், திங்கிறதுக்கு சோறு எல்லாம் கொடுத்துருவா. இது இல்லாமல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு தரிசனம் வேறு கொடுத்துருவா, இல்லை போகும்போது லட்டு வேறு கொடுப்பா, இவ்வளோ சௌகரியமாக யார் வச்சுருப்பா. அதனால் எல்லோரும் அவ்வளோ ஒரு கோஷ்டி ரெடி பண்ணிவிடுவாள். நான் நிறைய பேர் எங்கிட்ட பெருமையாக சொல்லுவேன், நல்லா திருப்பதிக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஒரு 50 வருஷமாக அழிச்சுட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஒரு ஒத்த பைசா அவள் செலவு பண்ண மாட்டான், வரவாலே ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டு விடணும். இவள் லெட்டர் எழுதி இவள் பேர் எழுதி கொடுத்துருவா, அவ்வளோதான். அதுக்கு கழுத்து ஒரு ப்ளூ ரிப்பனை வேறு கட்டி விட்டுடுவா, கட்டி விட்டுடுவா, தங்குறது இடம் கொடுத்துருவா. கரெக்டாக டைமுக்கு சாப்பாடு. அது சில சமயத்தில் சுவாமி பக்கத்துலேயே வேறு கைங்கறி, என்னடா அந்த சரகண்டி சரகண்டி எல்லோரும் தள்ளி விடுறது தான் வேலை. நமக்கு பத்திண்டு வரும், அவள் அசரவே மாட்டான். நம்ம திரும்பி பார்ப்போம், எப்படியாவது அவளை ஏமாத்திரி உள்ளே போகலான்னு பார்த்தா பிடிச்சி தர தரம் எடுத்து கொண்டு வெளில விட்டுடுவாள். எங்கேந்திரா பலம்னா சுவாமியோட பிரசாதம் சாப்பிட்டு சாப்பிட்டு பலம். அத்தனை கூட அப்படி பிடிச்சி நிறுத்தி வைப்பான், அத்தனை பலம் அடியவர்கள்னா அவனுக்கு கைங்கரியம் பண்ணி கைங்கரியம் பண்ணி சரீரத்தில் அத்தனை பலம். அடியவரும் அடியாரும் வானவரும் மரம் பயரும் கிடந்து அங்கும். இந்த படியில் ஏறதுக்கு கூட்டம் முண்டி அடிக்குமா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு யார் யாரை தள்ளுறா ஒன்றும் தெரியாது. சத்தியமாக திருப்பதி போனால் பந்தம் பாசனா தானாக விட்டு போயிடும். பாத்துக்காரி பக்கத்தில் நிற்கிறான்னு பார்த்து ஏம்மா அப்படின்னா, யா ஏமண்டி அப்படின்னு வாவா. இன்னும் நான் பாத்துக்காரி தெலுங்கு பேசலாம் பார்க்கறது ஆந்திராக்காரி நிற்பா. திடீர்னு பார்த்தா ஒரு மகராஷியன் செப் அப்படியே பார்ப்பான். யார் எல்லாம் ஜோடியெல்லாம் மாறி போயிடும், ஜோடியெல்லாம் மாறி போயிடும். குழந்தை கையை பிடிச்சோம் பார்த்தா பக்கத்தில் யாரோ பொம்பளை கையை பிடிச்சின்னு இருப்பான். அவரோட முறை மறப்பா, ஏய் என்ன அப்படின்பா. அவன் நல்லா அப்படி வர இருப்பான், பார்த்தா குழந்தைய விட்டுருவோம். எல்லாம் பந்த வேலை தானாக விட்டு போயிடும், நம்ம விடவே வேண்டாம். திருப்பதி போனால் அதுவாக விட்டு போயிடும். அடியாரும் வானவரும் மரம்பயரும் கிடந்து இயங்கும். படியாய் கிடந்து என்ன அனுபவம் பாருங்க. இத்தனையும் சொன்னார், இப்படானா படியாக கிடந்தா போதுமா? என்னடாண்ணா சுவாமி பக்கத்தில் இருக்க ஒரு படி, பகவான் படியாக கிடந்த என்ன பண்ணுவாய்? உன் பவளவாய் காண்பேனே, உன்னுடைய செம்பவளவாய காண்பேனே. கீதை சொன்ன வாயாச்சே, மாமேக்கம் சரணம் விரஜன் சொன்ன ஒரு வாயாச்சு, சக்கரதேவ பிரபன்னாயன் சொன்ன ஒரு வாயாச்சு, வராகமூர்த்தியா வந்து சித்தே மனசு சுஸ்வஸ்தி அகம் ஸ்மராமி மத்பக்தம் சொன்ன ஒரு வாயாச்சு, நிலம் மாவலி மூவடித்தான் மகாபலி கிட்ட வரைக்கும் பேசின வாயாச்சு, கோபிகளை பார்த்து அடிய அழகியே சுந்தரின்னு குப்ஜியை பார்த்து சிரிச்ச ஒரு வாயாச்சு, எவ்வளோ அழகான வாய், வெண்ணெய் உண்டு உலகமுண்ட பெருவாயாச்சு, வெண்ணெய் உண்ட வாயனாச்சு, கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் அப்படின்றான் அமலநாதி பிரான்ல. திருப்பானாழ்வார் சொல்றார், உலகம் உண்ட பெறுவாயா அப்படின்ற பெரியவா, மூ உலகு உண்டு உமிழ்ந்த முதல்வ அப்படின்றான். இந்த வாய் அவ்வளோ பெரிய வாயா, யசோதா அந்த வாய்க்குள்ளதான சர்வ லோகத்தையும் பார்க்கற, சமஸ்த லோகத்தையும் பார்க்கறா. சுவாமி வாய்க்குள்ள உலகத்தையே காட்டி அவ்வளோ பெரியவா, அவர் ரொம்ப வாய் ஜாஸ்தி சுவாமிக்கு தான், எவ்வளோ பெரிய வாய் அப்படின்னு உலகமே அடக்கி வச்சுட்டு அவாவாளை பற்றி பேசும்படியான ஒரு வாய். 30 கோடி தேவர்கள், அது இல்லாதபடி 7-14 லோகங்கள், வைகுந்த லோகம், அது இல்லாதபடி பக்த ஜனங்கள், இத்தனையும் ஒரு வாயில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வச்சுட்டுருக்காரு. நல்ல வா கெட்டவா பிடிச்சவா பிடிக்காதவா பணக்காரா ஏழா எல்லாரும் அந்த வாய்ப்புள்ள இருக்கும். அத்தனை வசதியான ஒரு படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. ராத்திரி சன்னதி ஒரு அரை மணி நேரம் அடைப்பான், அந்த அரை மணி நேரத்தில் நீ உண்டு நான் உண்டு பவளவாய் உண்டு நான் உண்டு ஜாலியாக பார்த்துட்டு இருப்பேன். அப்படி சரகண்டின்னு தள்ளிண்டே இருக்கா, படியாக இருந்தால் தள்ள மாட்டாள். இத்தனை பேர் நிற்பா, இத்தனை பேர் நிற்கிறதுனாலேயே அவள் பாத்து தூளி படுறதுனால அகம்பாவம் வந்தே துளையாது. அகம்பாவம் வராததுனால உன்னை விட்டு நான் பிரியவே மாட்டேன், உன்னை விட்டு பிரியாததுனால பவளவாய் நீ தான் பேசிகிட்டே இருப்பேன், சிரிச்சுட்டே இருப்பேன், அதை பார்த்துட்டே இருப்பேன், அப்படியே இருப்பேன். படியா கடப்பை இது போதுமே, நீ என்ன தள்ள முடியாது, நானும் உன்னை விட்டு பிரிய முடியாது, உன் தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அத்தனை பாகவதா ஏறி ஏறி மெதிப்பாள், இத்தனை பேருடைய திருவடி தூடி படபட படியாய் கிடந்து உன் பவள அச்சேதன வஸ்துக்கு பவளவாய் அனுபவிக்கிற ஒரு புத்தி வருமா அப்படின்னா, பாகவதா திருவடி பட்டு 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 அச்சோ அவள் அப்படி மேலே நிற்பாளா, அடி அந்த பவளவாயை பாறேண்டி அப்படின்னு வாழாம், அந்த திருக்கையை பாறேன் திருவடியை பாறேன் அப்படின்னு வாழாம். இன்னமும் சொல்கிறாலே நம்மளும் பார்ப்போம், அப்படியே பார்த்துடலாம். சத்சங்கம் கேட்டு கேட்டு பத்மநாபரோட அபிமானம் வரா போலே. படியாக கிடக்க இவாள்லாம் படிப்படியாக படித்து 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 எத்தனை தடவை சொல்கிறேன் கோவிலுக்கு வானா சொன்னேன் கேட்டியா நீ, அப்படி படி மேலே நின்று பேசுவான் எப்படி இருக்கார் பார், படித்து படித்து சொன்னேன் கேட்டியா, அப்போ உடனே படி நினைக்கும் நம்மள தான் சொல்கிறா போல இருக்கு.
படியா சொல்றேன், என்ன கேட்கறியா, எத்தனை பாட்டி சொல்றது அப்படின்னு மாதிரி, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, செடியாய் அவள் வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம் பயரும் கிடந்து இயங்கும், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. பத்மநாபன் கோயில படியா இருந்தோம், அப்ப தெரியும் ராத்திரி போத்தி கதவை அடைச்சுட்டார்னா பெருமாள் அப்படி நெட்டி எல்லாம் முறிச்சுட்டு அப்படி இறங்குவார் பத்மநாபன். அப்பா அப்படி அப்படி சோம்பல் முறிப்பார் சுவாமி. இந்த படியில நின்று ஒரு கால் அப்படி கீழே வச்சு சமயத்தை ரொம்ப போர் அடிச்சு கொடுத்தனா தாயார் பக்கத்தில் உட்காந்துடே சொல்ல அப்படின்னு வரா, உட்காந்துட்டு ஒரு கால் அப்படி படி மேலே அப்படி வச்சுப்பார், அப்படி ஒரு கால் அப்படி படி மேலே வச்சு அப்புறம் அப்படின்னு வாங்க. இதை வேற தாயார் ஸ்ரீதேவி பூதேவி இது சில பெரியவா சொல்றா, இருக்கிறது ஸ்ரீதேவி நீலாதேவின்றார், சில பேர் நீலாதேவி பூதேவி அப்படின்றா. ஆகும் தான் நீலாதேவி கன்ஃபார்ம்டா இருக்கா, பிரேமஸ்வரூபிணி. அவ உட்காந்துட்டு சொக்கட்டான் விளையாடுவாளாம், காயெல்லாம் வேணுமே சொக்கட்டானுங்க, தேவர்கள் ஒவ்வொருத்தரையா காயா நிக்க வச்சுருவாங்க, உருட்டுறது கட்டையை வச்சு உருட்டுற மாதிரி வாழ உருட்டுவாளாம், உருட்டி உருட்டி விட்டு செஸ் எல்லாம் உண்டு இல்லையா, அந்த மாதிரி சொக்கட்டான் விளையாடு, 30 தேவர்களை வச்சுட்டு நீ வெட்டுறேன் நான் வெட்டுறேன்னு எல்லாம் வெட்டிண்டு அழகாக அந்த படியில் உட்காந்துட்டு தாயார் அழகாக இருந்தால் அவங்க ஒரு பழம் சாப்பிடுங்க, இளநீர் சாப்பிடுங்க எடுத்து கொடுக்க, நல்லா சாப்பிடுவார், அப்போ ஒரு கன்னி மகன் அதையும் ஒரு கடி கடிச்சு பாருங்க, அப்படி எல்லாம் சாப்பிட்டுட்டு புஷ்பத்தெல்லாம் போட்டு வாரி அரைச்சி விளையாடிட்டு அப்புறம் காத்தால சமத்தா போத்தி ஒரு போய் படுத்துட்டு இருக்கார், அவர் கதவை திறந்த சுவாமி படுத்துட்டு இருக்கா, பகவான் போத்தி வந்தபடி தான் படுத்துருக்கு, அதுக்கும் முடிச்சுதான் இருக்கு, அதனால தான் சுவாமியை காத்தால பார்த்துட்டோம்னா எல்லாம் கொடுத்துருவாங்க, நல்லா தூக்கம் தூங்குற மாதிரி போத்தி ஒரு சமயம் எடுத்து அப்படின்னு பெருமாள் உன்னை தாங்க சமத்தை அப்படி உட்காந்துட்டு போவாங்க. நம்ம பார்க்கும்போது எல்லாம் அப்படி உட்காந்துருக்கான், போத்தி கதவை சாத்தினா பண்ற அட்டகாசம் தாங்காது, தாங்க உண்ணாது, தாங்க உண்ணாது அப்படின்றாள் இல்லையா பாட்டில், அந்த மாதிரி தாங்க உண்ணாது. அந்த மாதிரி இதெல்லாம் யாரா பாக்குறான்னா, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, அடி அலமேலோ அப்படின்னு வரான், இழுப்பாரா சுவாமி, அலமேலோ அடி பத்துவோ இங்க வாய அப்படி இழுப்பாராம். இதெல்லாம் சொல்லக்கூடிய அந்த பவளவாய் அந்த கணீர் சப்தம் கேட்டுண்டு படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, அது இல்லாதபடி சுவாமி பக்தாளை பத்தி பிரவச்சனம் பண்ணுவாரா, அதை வேற கேட்டுட்டு படியாய் கிடந்த வாய் ஆண், சில பேர் வாய் நோக்கின்வா கேரளால இவர் சொல்றார், அந்த மாதிரி நான் வாய் நோக்கியா இருக்கேன், உன் பவளவாய் நோக்கிண்டே கிடக்கிறேன், அழகனாச்சே படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, எத்தனையோ சொன்னாராம், நன்னா இருந்தது, பரவாயில்ல, பக்ஷியா இருக்கலாம், நாரையா இருக்கலாம், பொன்வட்டில் எடுத்துன்னு போற அர்ச்சகரா இருக்கலாம், செண்பகமா இருக்கலாம், தம்பகமா இருக்கலாம், சிகரமா இருக்கலாம், நெறியா கிடக்கலாம், காணாரா பாயலாம், படியா கிடக்கலாம், இதுல ஏதானும் ஒன்னா இருந்தாலும் பரவாயில்ல, இது இல்லாம எனக்கு தெரிஞ்ச சொல்ற ஆழ்வா, இதெல்லாம் என்னோட சாய்ஸ் பிரபு, இதுக்கு மேல வேற சாய்ஸ் இருந்தா இட்ஸ் அப் டு யூ, யூ டிசைட், நீ முடிவு பண்ணிக்கோ, எனக்கு தோன்றபடி யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள், இப்படி எல்லாம் ஒரு ஐடியா இருக்கு, இப்படி எல்லாம் பண்ணலாம், உன்னோட பிளான் என்ன அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் தான் பிளான், இந்த ஜென்மா முடிச்சு என்னடா பண்ணலான்னு இருக்க, வைகுந்தம் வரியா, இல்லை சுவாமி வைகுந்தம் வரப்பல ஒரு அபிப்பிராயம் இல்லை, இப்போ என்னடா அபிப்பிராயம்னா திருமலையில் இந்த மாதிரி ஒரு இடத்துல செட்டில் ஆகிடலாம், சில பேர் ரிட்டையர் என்ன பண்ண போகிற ஊர் பக்கம் போயிடலாம் நினச்சிட்டுருக்கேன், ஊரே வேண்டாம்னு நினச்சிட்டுருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி என்ன செட்டில் என்ன பண்ண போகிறாய் அப்படின்னா இப்படி திருமலையில் செட்டில் ஆகலான்னு ஒரு அபிப்பிராயம், சரி திருமலை உனக்கு குடிச்ச வேணுமா, அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, இந்த மாதிரி இருந்தால் போதும், ஒரு கால் இதெல்லாம் இப்போதைக்கு உன்னுடைய பிராரப்தப்படி லபித்தமாகலை அப்படின்னா அப்போ நீயே டிசைட் பண்ணிக்கோ சுவாமி, எப்படி டிசைட் பண்ணுறது, அதான் அடுத்த பாஷம், உம்பர் உலகாண்டு ஒரு கொடைக்கு உருப்பசி தன் அம்பர்கொலை அல்குள் பெற்றாலும் ஆதரியே, செம்பவளவாயன் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே, சுவாமிகிட்ட சாய்ஸ் கொடுத்தார், உன்னிஷ்டம் இன்னிஷ்டம், உன்னிஷ்டம் இன்னிஷ்டம், ரமண மகரிஷி சொன்ன மாதிரி உன்னிஷ்டம் இன்னிஷ்டம் பா, அருணாச்சலேஸ்வரர் கேட்டாராம், என்னடா ரமணா ஊரெல்லாம் விட்டு வந்துட்டிய, அம்மாலாம் தேடின்னு இருக்கா, அண்ணாலாம் தேடின்னு இருக்கா, என்னடா பண்றதா உத்தேசம் ரமணா சொல்லுடா, வெங்கட ரமணன் தான் அவர் பேரு, ரமணா சொல்லுடா, என்ன சுவாமி நான் சொல்றது உன்னிஷ்டம் இன்னிஷ்டம், ஆத்துக்கு போனோம்னா போறேன், இங்கேயே கடன்னா கிடக்குறேன்,
பாதாளத்தில் கிடக்கணும்னா கிடக்குற அணக்கூட லிங்கத்தை கொடுத்து கட்டி முடிச்சு கிடக்கணும், அவ்வளோதான். அப்படியே இருந்துட்டார் இல்லையா, அந்த மாதிரி உன்னிஷ்டம் இல்லாட்டி பாகவதா இஷ்டம். எந்தன்னை விற்கவும் பெறுவார்களே, பெரியாழ்வார் சொல்கிறா, யாராவது பகவன் நாமத்தை சொல்லிட்டான்னா அவன் எங்களை வித்துள்ளான், யாராவது ஒருத்தர் பார்த்து வந்து உங்களை ஒருத்தர் வித்திருக்காரு வாங்கியிருக்க, அப்படியா பாகவதா சொல்லியிருக்கோ அவரையும் அடியேன்னு அடிமைப்பட்டு போயிடணுமா, ஹரிச்சந்திரன் போன மாதிரி. அந்த மாதிரி ஆழ்வார் சொல்கிறார், உம்பர் உலகாண்டு ஒரு கொடைக்கு, ஒரே கொடையில் ஈரேழு 14 லோக சொத்தும் உங்ககிட்ட தான், நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்ட்டார். உம்பர் உலகாண்டு எல்லா லோகமும் உனக்கு தான்டா, உம்பர் உலகாண்டு ஒரு கொடைக்கு உட்காந்து நடா பண்ணணும். உருப்பசிதன் ஊர்வசி, இந்த பெரிய சொத்து சேர்ந்து விடுதான், டான்ஸ் பார்க்கலாம் தான் தோணும் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு. உருப்பசிதன் அம்பர் கொலை அல்குள் பெற்றாலும் ஆதரியும், ஊர்வசிதான் அம்ப அழகின்னு சொன்னேன். அந்த ஊர்வசியுடைய சரீரத்தை சுகமா இஷ்டப்படி அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியம் இல்லை, துர்பாகியம் கிடைச்சா வேண்டாம், இந்த துர்பாகியத்தை கொடுத்துடாது, தயவு செய்து அந்த சாபம் மட்டும் பண்ணிடாது, அந்த சாபத்தை கொடுத்துடாது, எனக்கு அது அனுகிரகமா சாபம். அதனால உற்பசிதன் அம்பொற்கொலை அல்குள், அவளுடைய அழகான வஸ்திரங்களால் மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவளுடைய ரூப லாவண்யத்தை அனுபவிக்கும்படியான விஷயத்த நான் ஆதரிக்க மாட்டேன், எனக்கு அது விலை இல்லை. உம்பர் உலகாண்டு ஒரு கொடை கீழ் உருப்பசிதன் அம்பொற்கொலை அல்குள் பெற்றாலும் ஆதரி, அதுவும் எப்படின்னா ஊர்வசியே மேலே விழுந்து எனக்கு ஒரு காமசுகம் குடேன்னு கெஞ்சும்படியா கேட்டா கூட வேண்டாம். ஏன்னா ராமானுஜர் சொல்றார், இன்னமுதம் மூட்டிகே நிங்கேவா பெங்களியே தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமான் பொன்னஞ்சிலை சேர் நுதலியர் வேல். ஸ்திரீகள்லாம் பார்த்து சா என்ன அழகா இருக்கு அந்த குலசேகரன், சா 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 இந்த சரீரத்தை இவன் கையில் கொடுத்து இவன் அனுபவிச்சா எப்படி இருக்கும்னு அவாவா துடிப்பானா, குலசேகரன் தன் கையினால இந்த சரீரத்தை ஏந்தி அனுபவிக்க மாட்டானான். அந்த மாதிரி ஊர்வசி கூட குலசேகர ஆழ்வாருடைய சரீரத்தை பார்த்து சா இவனுடைய குழந்தைய சமக்க மாட்டோமான்னு ஏங்கும்படியான அழகன் குலசேகரன். இன்னைக்கும் இந்த மன்னார் கோவில போய் பார்க்கணும், ஐயோ கூப்பிட்டு நிற்பான், அப்படி இருப்பார் குலசேகர ஆழ்வார், கம்பீரியமா இருப்பார். இவன் அல்லவா ஆண்மகன், ஆணுப்பார் இவன் நேர் இல்லை கான்னு சொல்லும்படியான ஆண்மகன். அதனால ஊர்வசியே மேல வந்து விழுந்து எனக்கு நீங்க வேணும்னு கெஞ்சி கதறி சரணாகதி பண்ணா கூட பெற்றாலும் ஆதரியேன் செம்பவள வாயான் திருவேங்கடமென். செம்பவள வாயான் பேரே வச்சுட்டு சுவாமி செம்பவள வாயான் அப்படின்னு, நன்னா செம்பவள வாயான் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலை மேல், அந்த எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே. ஒரு கல்லாவு புல்லாய் பிறவி தர வேண்டும், இல்லாட்டி ஒரு சிறு கல்லாய் பிறவி தர வேண்டும், ஊத்துக்காடு கேட்கிறார் இல்லையா சுவாமி கிட்ட, என்கிட்ட கவி அந்த மாதிரி சொல்றார். ஏதோ ஒன்றா இருந்தா தேவலை, எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஒரு அட்டைப்பூச்சியா ஒரு எறும்பா. திருமலை அனந்தாழ்வான் ஒரு மகாத்மா இருந்தார், ராமானுஜருடைய சிஷ்யர், அவர் தான் பெருமாள் காலையில் அடித்த நல்லவர். அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் திருமலையிலேருந்து இறங்கி வேற ஊர் போயிட்டு இருக்கார், சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு கட்டி சாதம் எடுத்துகிட்டு போயின்னு இருக்கார், ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு போகிற அவர் சிஷ்யனமாக போயின்னு இருக்கா, பிரிக்கிறார் ஒரே எறும்பு அந்த சாத்திரம். உடனே அனந்தாழ்வான் சோ அச்சுச்சோ இவாள்லாம் திருவேங்கடமலையே கதின்னு கிடக்கிற பாகவதர்கள் பா, இவாளை அங்கே கொண்டு வந்தால் நமக்கு பாபம்னு சொல்லி அப்படியே மூட்டை கட்டி ஒரு எறும்பு கீழே அப்படி ஓடிட்டான், அதெல்லாம் எடுத்து டப்பாவில் போட்டு மூடி திரும்பி மூட்டை கட்டி கொண்டு போய் இவாளெல்லாம் அவள் ஊரில் சேர்த்துடுன்னு சொல்ல சிஷ்யன் திரும்ப ஓடி வந்து திருவேங்கடமலையில் திறந்து விட்டானா குடுகுடுன்னு எல்லா எறும்பும் ஓடித்தான், டப்பா காலி ஆச்சு, திருப்பி அவன் சாதம் எடுத்து வந்தான். அங்கே அந்த ஒரு எறும்பா இருந்தா கூட விசேஷமா, அங்கே ஒரு சிறுத்தை புலியாவோ எதுவாகவோ ஏதோ ஒன்று, அங்கே நிறைய மான்கள் உண்டு. எனக்கு சாதாரணமாக மான்னா ரொம்ப பயம், ஏன்னா வீணா போனவா தான் ஜாஸ்தி பேர், அது ரெண்டு பேர் ரொம்ப பெரியவா, ஒன்று சீதா இன்னொன்று ஜடபரதர், அண்ணிலேருந்தே மான்னா நமக்கு கொஞ்சம் அலர்ஜி, டைனாசரனா கூட ஒரு பயம் கிடையாது, அது கடிச்சு சாப்பிடும், அப்பயாவது கிருஷ்ணா ராமா கோவிந்தா நாராயணா வந்துடும், பாம்பு கூட பயப்பட வேண்டாம், கொத்திடும் கடகடா விஷம் ஏறிடும் விழுந்துடும், அப்போ நாராயணா வந்து கொடுத்தனா பாம்பு படுக்கல படுத்துங்க சுவாமி போய் பார்த்துடலாம். அது தர பத்மநாபனை பார்த்து பார்த்து பாம்பு மேலே பார்த்து பயமே விட்டு போயிடுது, இவ்வளோ பெரிய பாம்பை பார்த்து இத்தோண்டு இதெல்லாம் இத்தோண்டு தோண்டு மண்புழு மாதிரி நிலைகிறது, மற்ற பாம்பெல்லாம் ஆயிரம் தலை பாம்புக்கு முன்னாடி இதெல்லாம் மண்புழு மாதிரி தானே, அதனால பயம் வரமாட்டேங்கிற. ஆனால் மான் பார்த்தா பயமாக இருக்கு, ஆனால் திருப்பதியில் மானை பார்த்தா பயமே வரது, ஏன்னா எல்லாம் ரிஷிகள் ஞானிகள் மகாத்மாக்கள். அதனால் அவர் சொல்கிறார் எம்பெருமான் மேலே சம்பந்தம், அந்த மலையோட ஒரு சம்பந்தம். இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணுற அனந்தாழ்வான் அவருக்கு திருமலை தான் ரொம்ப விசேஷம். ஒரு சந்தர்ப்பத்தில் அனந்தாழ்வான் அழகாக மாலையெல்லாம் கட்டின்னு இருக்கார், பெருமாள் உத்தரவு கொடுத்துட்டார், வரணம் அருளப்பாடுன்னுட்டார், ஆள் அனுப்பினார்,
ஒரு சில வர வரேன் போ அப்படின்ட்டார். பெருமாள் காத்திருந்து காத்திருந்து பார்க்குற வரவே இல்லை. கடைசியில் வந்துட்டார். பூவெல்லாம் கட்டிண்டு மாலையெல்லாம் கட்டிண்டு வந்த உடனேயே சுவாமி கோச்சுட்டார், முகத்தை திருப்பிண்டார். போ போ, நான் ஒன்று பார்க்கறதா இல்லை. உடனே சொன்னார், நீ பார்த்தா எனக்கு என்ன, பார்க்கலன்னா எனக்கு என்ன? ஒரு சார், நான் ஒன்று மாலையை சாத்திக்கிறதா இல்லை. ஒரு சார், நீ சாத்தின்டா என்ன, சாத்திக்கலாம் எனக்கு என்ன? கஷ்டப்பட்டு மாலை கட்டுறது இவருக்காக தான். ஒரு சார், ராமானுஜர் சொல்லியிருக்கார், மாலை கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்ம வேலை. அது ஏற்றிக்கிறதும் சாத்திக்கிறதும் சாத்திக்காததும் வீசிறதும் உண்மை பாடு. இந்த சமயத்தில் பால்காரன் பூக்காரன் பேப்பர்காரங்கிட்டலாம் சொல்ல மாட்டோம். ஊருக்கு போகும்போது அவள் பாட்டு வீடு பூட்டி இருக்கா, ஆடு கவலை வாசலில் போட்டு போயிட்டே இருப்பா, அது பூவோ பாலோ பேப்பரோ. நம்ம வர வரைக்கும் அது பால் திரிஞ்சு தயிராகி மோராகி எல்லாம் ஒரு மாதிரி ஆடும். அது அங்கேயே கிடக்கும். புஷ்பம் கேட்கவே நல்ல வெயில், அவள் பாட்டு இப்படி. அது கேரளா தான் நிறைய பார்த்தேன். முதல்ல அவள் பெருமாளுக்கு சாத்த மாட்டான், அவன் கேட்லேயே சாத்திட்டு போயிடுவா. எல்லாம் மஞ்சுளாவோட எஃபெக்ட். அவள் மரத்தில் சாத்துற நேரம் அவாவா கேட்லேயே இப்படி சாத்திட்டு போயிடுவா. அதை எடுத்து தான் நம்மவே சுவாமிக்கு சாதம். முதல்ல கேட் நம்ம ஆட்டு வாசப்படிக்கு தான் சாப்பிடுவோம் அது கேட்டுக்கு. அந்த மாதிரி இவர் சொன்னார், கோடுற கொடுக்கறது கட்டுறது என் தர்மம், சேர்த்துக்கணும் சேர்த்துக்காது உன் தர்மம், அவன் இஷ்டம்னுட்டார். அப்போ உடனே பெருமாள் கோச்சுட்டாராம், நான் உன்னை இறக்கி விட்டுருவேன்னார். இவர் சிரிச்சார், கையை தட்டி, யார் யாரை இறக்குறது, என்ன உன்னோட மலன் திமுறோ அப்படின்னா பின்னார். உன் மலா கிடையாது, நீயே வந்தேரி. நான் இப்போ வந்தேன், நீ ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி வாடகைக்கு வந்திருக்கு. வாடகையில் இருக்க சமயத்தில் வாடகை இருக்கிறவா வாடகைக்கு வந்திருக்கவாளை படுத்துவா, ஓனர் கூட தேமேன் இருப்பேன். அந்த மாதிரி ஒரு சொன்னார், இந்த திருமலையோட ஓனர் வராக சுவாமி, நீ என்ன கொழுத்து போய் என்ன அனுப்புன்ற, எனக்கு முன்னாடி ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்துவிட்டேன், அதுக்கு ஓவராலாக குதிக்காது என்ன அப்படின்னு விட்டார். அப்போ அவர் கேட்டார், அப்போ யார் வசத்தினார்? திருமலை வசத்தி, நீ வசத்தி இல்லை, திருமலையில் நிற்கிறதுனால உனக்கு ஒரு மரியாதை. ஒன்னால திருமலைக்கு மரியாதை நினைச்சுன்றாத, நீ வரத்துக்கு முன்னாடியே திருமலைக்கு மரியாதை. நிறைய பேர் ஏறி இறங்கிட்டு இருந்தான். இப்போ ஏறி இறங்கும் போது நீ இருக்கேன்னு போனா போகிறது உன்னையும் பார்த்துட்டு போற, அவ்வளவுதான். இன்னைக்கும் திருமலை ஏறினா முதல்ல வராக சுவாமியை தான் பார்க்கணும். ஓனர் தேமேன்னு இருக்கார், கூட்டமே கிடையாது, டிக்கெட்டே கிடையாது அவருக்கு. இவருக்கு தான் அத்தனை 300 ரூபா டிக்கெட் எல்லாம். ஓனர் தேமேன்னு இருப்பார், 2 நிமிஷத்துல பார்த்துடலாம், 3 நிமிஷத்துல பார்த்துடலாம். இன்னைக்கு முதல் நிவேதனம் வராக மூர்த்திக்கு தான், 2வது தான் இவருக்கு. இவர் பக்கத்தில் நின்று பார்க்கல, இவர் தூரத்துலேருந்தே துரத்திடுவார். வாடகை இருக்கிற பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல. வந்து ஏறின்னுட்டார், நீ வந்து ஏறி இருக்க, இங்கேயே தங்கிட்டு இருக்கிறது யாரும் வராக சுவாமி தான், அவ்வளோ சிரேஷ்டம். அதனால திருமலையினாலே உனக்கு மரியாதையை ஒழிய உன்னால் திருமலை கேற்றமில்லைன்ற. அதனால ஆழ்வாரே சொல்ற, திருவேங்கடை தொழுதாலே போதும், தேங்கட மாமலை தொழுதாலே வல்வினை நீங்கும்ன்றார். அதனால ஞாபகம் வச்சுக்கோ, திருமலை தான் வசத்தின்னுட்டார். ஆள் பெருமாள் பார்த்தார், வாஸ்தவம் தாண்டா பிள்ளைலாம் சொல்லிடாது என்ன அப்படின்ட்டார். நீ சொல்லிட்டா பேர் கெட்டு போயிடும்ட்டா, நாங்களாம் உபன்யாசம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா திருமலை வசத்தின்ற ஒரு காரணத்தினாலேயே, அதனால மலையப்பனை விட மலை வசத்தி, அதனால எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும். இந்த திருமலையில் அப்பப்போ இப்போ லேண்ட் போஸ்ட்லாம் நடுறா, அந்த மலையில் ஒரு ஒரு விளக்கேற்றிட்டு ஒரு போ இதுவாக நின்னா கூட போதும், லேண்ட் போஸ்ட்டாக நின்னா கூட போதும், இடையே ஒரு தூசாப எங்கே நின்னா கூட போதும். இது கணந்தாழ்வான் வியாக்கியம் பண்ணுறா, வியாக்கியானம் பண்ணுறா. எம்பெருமான் பொன்மலை மேலேன்றதுக்கு வியாக்கியானம் என்னடான்னா, மலையப்பனா நின்னா கூட பரவாயில்லைன்ற கொழுப்பு தானே, கொழுப்பு தானே. எனக்கு திருமலையோட சம்பந்தம் வேணும், எதுவும் கிடைக்கல, நான் மலையப்பனா நின்று போயிடுறேன், நீ கேட்கணும், நான் பார்த்துக்கிறேன். பெருமாள் இப்படி முறைச்சாராம், நான் பண்றதா நீ பண்ணு, எனக்கு திருமலையில நின்னா யார் வேணா அனுகிரகம் பண்ணலாம், போ போ அப்படின்னு. மலையப்பனாகவே இருந்தாலும் கொல்லலாம், குழப்பம் இல்லை அப்படின்னுட்டாராம். பராசர பெற்ற வியாக்கியானம் பண்ணிட்டார் அவர், அவர் அன்பழகா வியாக்கியானம் பண்ணிட்டார். என்னடா அண்ணா, எனக்கும் தெரியாதபடி, எனக்கும் தெரிய வேண்டாம் நான் திருமலையில் இருக்கேன்னு, மற்றவாளுக்கும் நான் திருமலையில் இருக்கேன்னு தெரிய வேண்டாம். அந்த மாதிரி ஏதான ஒரு வஸ்துவா திருமலையில் யாருக்குமே தெரியாதபடி ஒரு வஸ்துவா இருந்தாலும் போதும், எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவே. அப்ப திருவனந்தபுரம் எவ்வளவு வசத்தின்னு பார்த்துக்கோங்க. இத்தனையும் சொல்லிட்டு கடைசி பாசம் முடிக்க போறேன். ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார், நமக்கு பிரயோஜனம் வேணும் இல்லையா, நமக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் என்னைக்கா ஒரு நாள் யோசனை பண்ணிட்டு போய் சொல்லுங்கோ, சத்தியமாக கிடையாது. இப்படியே ஏதோ கிடக்கணும் சாப்பிட்டுருக்கோம், நம்ம பெரிய பக்தனர் ஒரு அபிப்பிராயம். இதெல்லாம் இந்த 10 பாசனம் கேட்டால் நம்ம பக்தனே இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகிடுது. அதுக்கு தான் சொன்னேன், இன்னைக்கு நீங்களாம் என்ன பக்தியே பண்ணலை, நம்மெல்லாம் இன்னும் பக்தி பண்ணவே ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த பாசுரம். அதில் முத்தாய்ப்பு 11வது பாசுரம், நமக்கும் அனுகிரகம் பண்றார் குலசேகர ஆழ்வார். மன்னிய தன்சாரல் வடவேங்கடத்தான் தன் பொன்னியலும் சேவடிகள் காண்பான் புரிந்திரஞ்சி
கொன்னவிலும் கூர்வேல் குலசேகரன் சொன்ன பன்னிய நூல் தமிழ் வல்லார் பாங்காய பக்தர்களே, மன்னிய தன் சாரல் வட வேங்கடத்தான், திரும்பி அதுதான் குளிர்ச்சி பொருந்திய சோலைகள் நிறைஞ்ச வடவேங்கடத்தான் தன் புண்ணியலும் சேவடிகள் காண்பான் புரிந்திரஞ்சி. அவனுடைய திருவடிகளை பார்க்கறதுக்காக கேரளாவில் உட்காந்து புரிஞ்சுண்டு பிரபோ திருமலை மேலே ஒரு கிருபை பண்ணு, திருமலையோட சம்பந்தம் கூட இறஞ்சினார்ல அங்கப்பறை கொண்ட வாற்றை அப்படின்னு ஆண்டாள் சொன்னார். இறைஞ்சி கெஞ்சி கதறி பகோ பிரபோ பவதி பிக்ஷான் தேவி தேஹி தேவி அப்படிங்கிற மாதிரி பக்தி பிக்ஷான் தேஹி திருமலா பிக்ஷான் தேஹி திருமலா பக்தி பிக்ஷான் தேஹி, திருமலையில் ஒரு பக்தியை கொடுன்னு புரிந்திரைஞ்சி கொன்னவிலும் கூர்வேல் குலசேகரன் சொன்ன, எதிரிகளெல்லாம் துவம்சம் பண்ணும்படியான குலசேகரன் சொன்ன பன்னிய நூல் தமிழ் வல்லார். இந்த 10 பாசுரங்கள் மொத்தம் 105 பாசுரங்கள் உண்டு இந்த பெருமாள் திருமொழின்ற திவ்ய பிரபந்தத்தில், குலசேகராழ்வார் பண்ண பிரபந்தம். அதே இந்த 10 பாசுரம் பன்னிய நூல் தமிழ் வல்லார் பாங்காய பக்தர்களே, இதை படித்தவா, இதை கேட்டவா, இதை மனப்பாடம் பண்ணவா, இதை சொல்கிறவா, இதை இதை நினைக்கிறவா பக்குவம் அடைந்த பக்தர்கள், அதனால் இன்றைக்கி பக்தி வந்துடுது. பாங்காய பக்த பகவான் அனுபவிக்கும்படியான பக்தியா, பாங்காய பக்தர்கள் அவன் திருவுள்ளத்துக்கு உகந்த ஒரு பக்தர்கள் தான் பாங்கு, திருமேனி பாங்கான்னுவா வைஷ்ணவாள், திருமேனி பாங்கான பகவான் உகக்கும்படியா உம்முடைய திருமேனி பகவத் கைங்கரியத்திலையும் அவனை அனுபவிக்கும்படியான காரியத்திலையும் ஈடுபடுறதான்னு அர்த்தம். திருமேனி பாங்கானா உடம்பு சௌக்கியமாக இருக்கா, தெம்பா இருக்கா, டயர்டா இல்லாமல் இருக்கா, வழி இல்லாமல் இருக்கான்னு அர்த்தம் இல்லை. திருமேனி பாங்கான்னா சுவாமி அனுபவிக்கும்படியா, கோபிகைகள் ராசக்கிரீட ஆடினால் இல்லையா அப்போ அவளுக்கு திருமேனி பாங்கா இருந்தது, அதனால தான் பகவான் அங்கனா மங்கனா மந்தரே மாதவம்னு தோல் மேலே கையை போடணும். அந்த மாதிரி பாங்காய பக்தர்களே இந்த 10 பாசுரம் கேட்டவாளுக்கு பக்தி வந்துடுது, அதனால நீங்கள் புழைச்சேள், நான் புழைச்சேன், நம்ம புழைச்சோம், எதுக்குடா பத்மநாபன் அனுபவிக்கிற அனுகிரகம் கிடைச்சுடுத்து. பாங்காய பக்தர்களே, ரொம்ப வருஷம் கழிச்சு நான் அந்த பாசுரங்களை திரும்ப சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேயில் சொன்னேன் இந்த 10 பாசுரங்கள் மட்டும் சொன்னேன், அதுக்கப்புறமா இந்த பாசுரங்கள் மட்டும் பிரத்யேகமாக எடுத்துன்னு சொல்ற பாக்கியத்தை பத்மநாபன் தான் கொடுத்தான். இன்னைக்கு எனக்கு தை பிறந்தா வழி பிறக்கும், வழி பிறந்துடுத்து ஆச்சரியமா, நிஜமாவே பகவத் சங்கல்பம். அந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ இனிமேல் நீங்கள் பத்மநாபர் எப்படி அனுபவிக்கணும்னு, பத்மநாபன் கையில் ஒரு வில்லாய் பிறக்கும் விதியுடையனாவேனே, பத்மநாபனுக்கு கலாபாபிஷேகம் பண்ணும் குடமாய் விறக்கும் விதியுடையனாவேனே இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆச்சரிய மகஜராணியாய் இருக்கும் தவமுடையனாவேனே, பத்மதீர்த்தத்தில் நீனாய் பிறக்கும் அருந்தவத்தனாவேனே இப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். இது ஒரு சாம்பிள், கஷ்டப்பட்டு 7 மலையெல்லாம் ஏற வேண்டாம், 3000 படிகள்லாம் கிடையாது, இருக்கிறதே 3 படி தான். ஒற்றக்கல் மண்டபத்தை ஏறினாலே போதும், கீழேந்து பார்த்தாலே சுவாமி நல்லா ஒசரமாக படுத்துருக்க. திருவேங்கடமலை ஏறினா அங்கேயே திருப்பார்க்கடல் போகலாம், அங்கேயே வைகுந்தம் போகலாம், திருவனந்தபுரம் சுயமே திருப்பார்க்கடல், அடுத்த நேரம் வைகுந்தம் தான். அதனால இதுபோல ஒரு சாவியாக இருக்கலாம், அப்படி பத்மநாபன் கோவில் கதவா துவாரமாக இருக்கலாம், இல்லை பத்மநாபன் கோவில் காப்பவனாக நிற்கலாம், நாயகனாக நின்ற அனந்தபுரம் கோவிலுடைய ஆணை அப்படின்னு நிற்கலாம், அப்படி அனுபவிக்கலாம். அப்படி பத்மநாபன் பூஜை பண்ணக்கூடிய ஒரு போத்தியாக, அப்படி சுவாதி திருநாளாக, அப்படி பத்மநாபன் கோவிலில் ஒரு புறாவாக, இல்லாட்டி அவன் மேலே ஏறி விளையாடுற ஒரு மூஞ்சூராக, இல்லாட்டி ஒரு கரப்பாக கரப்பான் பூச்சியாக, இல்லாட்டி அங்கங்கே ஓடிண்டு பத்மநாபனுடைய பிரசாத பாத்திரத்தையே ஏறி உட்காந்தவன் பிரசாதத்தை நக்கும்படியான ஒரு பூச்சையாக பூனையாக, அப்படி பத்மநாபன் கோயில் ஒரு புறாவோ கிளியாவோ இருந்துட்டு பத்மநாபா பத்மநாபா பத்மநாபன் ஜபிக்கும்படியாக, இல்லாட்டி பத்மநாபனுக்கு முன்னாடி சூச்சுவெல்லாம் போயிட்டு ஜாலியாக ஆடிண்டு போகிற கஜராணியாக இப்படி போகலாம். இப்படி நிறைய ஜென்மா இருக்கு, அதெல்லாம் எம்பெருமான் அனந்தபுரத்தில் ஏதேனும் ஆவேனே, செம்பவளவாயன் அனந்தபுரம் என்னும் எம்பெருமான் திருமலைன்னு சொல்லக்கூடாது, திருவனந்தபுரத்தில் ஏதேனும் ஆவேனு அப்படி ஒரு பக்தி வந்துடுத்துனா அதுதான் இன்றைக்கி நான் சொன்னதுக்கும் பிரயோஜனம், நீங்கள் கேட்டதுக்கும் பிரயோஜனம். அதனால் வசதியான ஒரு பிரபந்தத்தை அனுபவிக்கிற ஒரு பாக்கியத்தை சுவாமி இன்றைக்கி நமக்கு கொடுத்துட்டார். அது பெருமாள் திருமொழி, சரியா பத்மநாப பெருமாள் திருமொழி, அவர் உத்தரவினாலே நாம் இதை சொன்னோம் அனுபவித்தோம். நானும் ஒவ்வொரு நாளும் ஒரு 1 மணி நேரத்தில் முடிச்சுட்டு 1.5 மணி நேரத்தில் முடிச்சுட்டு சுவாமிக்கு டைம் கொடுக்கணும்னு கிளம்புறேன். அவர் மயங்கி மயங்கி கேட்கறதுனால எனக்கு நிறுத்தவே முடியறதில்ல, அதான் பிரச்சனையே.
ஆனச்ச பத்திர மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்கு முடிச்சிருந்தோம் சுவாமி ஒரு மணி நேரம் சொல்லணும். கடைசியில் நான் முடிக்கிறதே 1:25. இருந்தாலும் சுவாமி ஒரு 5 நிமிஷம் ஒரு அனுகிரகம் பண்ணணும். ராதே கிருஷ்ணன். நான் வேதம் சொல்லியிருக்க மலையை பற்றி, திருமலையை பற்றி. சங்க சக்கர கதாபானே கோவிந்தா புண்டரீகாக்ஷா ரக்ஷமாம் சரணாகதம் ஆகாசாத் பதிதம் தோஜம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா ஸ்ரீ கேசவம் பிரதி கச்சதி. எத்தனை தேவதைகளுக்கு நாம் நமஸ்காரம் பண்ணினாலும் அந்த நமஸ்காரம் எல்லாம் எங்கே போய் சேர்றதுன்னா சாட்சாத் பகவானான விஷ்ணுனுடைய பாதத்தில் போய் தான் சேர்றதுதான். ஆகாஷாத் பதித்தம் தோயம், ஆகாசத்திலேருந்து மழைகள் நிறையா பொழியது, ஒவ்வொரு துளியும் எங்கே போய் சேர்றது, ஆறாவது குளமாகிறது, நீர்வீழ்ச்சியாக வருது, எப்படி வந்தாலும் எதா கச்சதி சாகரம் சமுத்திரத்தில் தான் போய் சேர்றது. அதை மாதிரி சமுத்திரத்திலேயே பள்ளி கொண்ட பெருமாளை போய் தான் சேர்றதா நம்ம பண்ணுற நமஸ்காரங்கள் அவ்வளவும். எந்த தெய்வத்தை குறித்து பண்ணினாலும் சந்தியாவந்தனத்திலேயே சொல்லிட்டா நம்ம ஆச்சமணம்னா எவ்வளவு பரம சைவத்தில் ஊறி இருந்தாலும் வீர சைவனாக இருந்தாலும் அவன் பண்ணுற ஆச்சமணம் அச்சுதா ஜனமஹா அனந்தா ஜனமஹா கோவிந்தா ஜனமான்தான் ஆச்சமணம். 3 தடவை இந்த பகவான் நாமாவை சொல்லி சாப்பிட்டுட்டான்னா அந்தக்கரண சுத்தி ஏற்பட்டுருக்கும். அப்படி பகவானுடைய நாமத்துக்கே பெரிய பலன் சொன்னான். ராமபிரான் அணகற்ற போது பல வானரங்கள் ஒவ்வொரு கல்லாக கொண்டு போட்டது சமுத்திரத்தில், அத்தனை கல்லும் முதந்து தான். இப்போ சமீபத்தில் போன வாரம் ராமேஸ்வரம் போயிருந்தேன், காசிக்கு போயிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு வரணும். காசி யாத்திரை அப்போ தான் பூர்த்தியாகுது. முதல்ல ராமேஸ்வரத்தில் போய் பிந்து மாதவர், சேது மாதவர், வேணி மாதவர் அப்படின்னா அந்த சமுத்திர மணலையே லிங்கமாக பிடிச்சி பூஜை பண்ணி சேது மாதவர் பிந்து மாதவருங்கிறது அங்கேயே கரைச்சுட்டு அக்னி தீர்த்தத்தில், வேணி மாதவரை மாத்திரம் எடுத்துட்டு அழகாப்பேட்டில் போய் கரைக்கணும்னு சாஸ்திரம். இங்கேருந்து மண்ணை பூஜை பண்ணி இங்கே எடுத்துன்னு போகணும். திரும்ப கங்கையில் ஸ்நானம் பண்ணிட்டு விஸ்வநாதர் தரிசனம் பண்ணிட்டு கங்கா தீர்த்தம் அழகாப்பேட்டில் சுத்த கங்கை எடுத்துன்னு வந்து ராமேஸ்வரத்தில் ராமநாதருக்கு அபிஷேகம் பண்ணணும். அப்போ தான் காசி யாத்திரை சம்பூர்ண பிராப்தி, சம்பூர்ண பலப்பிராப்தி. அப்படி வரபோது லங்கைக்கு அணை கட்டுற போது, டேம் கட்டுற போது ஒவ்வொரு கல்லாக கொண்டு போட்டு தான் வாழறங்கள்லாம் எல்லாம் ஜலத்தில் முதந்து தான். பாவம் இவ்வளவு பேரும் நமக்காக சமப்படுறா, நாம்பளே 2 கல்லை தூக்கி போடுவோமே அப்படின்னுட்டு ராமர் கையினாலே தூக்கி 2 கல்லை போட்டேறான். அந்த கல்லும் அமுங்கி கொடுத்தான் ஜலத்தில் முத கல்லையா. உடனே சுவாமி ராமபிரான் கேட்டேறான், நீங்கள்லாம் போட்ட கல் முதந்தது, நான் போட்டது ஏண்டா அமுங்கி போயிடுத்துன்னு கேட்டேறான். ஆஞ்சநேயரை பார்த்து, நீங்கள் போட்டால் அப்படிதான் அமுங்கும், உங்கள் கை பட்டுடுத்துனாலேயே அவள் மோட்சத்துக்கு போயிடுவா, உங்கள் கால் பட்டாலும் மோட்சத்துக்கு போயிடுவா, சாபங்கள்லாம் விமோச்சனம் ஆகிடும், அகல்யா சாபம் விமோச்சனம் பண்ணினேள், கையினால் தாடகையை வதம் பண்ணி மோட்சத்துக்கு அனுப்பிச்சேள், ராவணனை மோட்சத்துக்கு அனுப்பிச்சேள், உங்கள் கைப்பட்டாலும் சரி கால்பட்டாலும் சரி பயமாக தான் இருக்குது, உங்கள் கையால் அந்த கல்லை எடுத்துகிட்டு எல்லாம் அதை மோட்சத்துக்கு எடுத்து, இன்னும் நீங்கள் போட்டதெல்லாம் ஏண்டா முதக்கிறதுன்னு நாளான் ராமன் கேட்டாரான். நாங்கள்லாம் ராம ராம ராமன் சொல்லி ஒரு கல்லையும் போட்டோம், உங்களை விட உங்கள் நாமத்துக்கு பலம், நீங்கள்லாம் ராமராமா நீங்கள் உங்கள் பேரை சொல்லி போயில, நீங்கள் ராமான்னு போடல அதான் அதை அமைங்கி கொடுத்துருந்தாரு ஆஞ்சநேயர். அங்கே கல் முதக்கிறது லக்ஷ்மண தீர்த்தங்கிற இடத்துல சாம்பிளுக்கு ஒரு 10 கல் வச்சுருக்கான், அது ஜலத்தில் முதந்தே இருக்கு. அங்கே வீர ஹனுமான் பஞ்சமுக ஆஞ்சநேயரும் இருக்கு, அதெல்லாம் அவசியம் பார்த்துட்டு வரணும், ரொம்ப நல்லா இருக்குது. லக்ஷ்மண தீர்த்தம் கோவிலுக்குள்ளேயே 22 கிணறு, கோடி தீர்த்தம், எத்தனை தீர்த்தம், பாப விமோச்சன தீர்த்தம், பந்தபாச விமோச்சன தீர்த்தம், கங்கா தீர்த்தம், சகல விதமான தீர்த்தங்களும் ராமேஸ்வரத்தில். பிரம்மஹத்தி தோஷம் போயிடும், எவ்வளவு பாபம் பண்ணியிருந்தாலும்
வாத்தியார் மார்கள்லாம் ஆவணையாவட்டத்தை நீங்க சொல்லுவா மகாசங்கல்பம் அப்படின்னு சொல்லி. சுராபான குரு தல்பகவன பிரம்மஹத்தியாதி சதுஷ்டய இவ்வளவு பாவம் பேடுத்தாக்குன்னு நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம். சதுஷ்டய எதிரிக்தானா, இந்த பாவங்கள் மாத்திரம் போகாது, நாலு அஞ்சு பாவங்கள். இந்த பாவங்கள்லாம் மகாபாதகம்னு பேர். இதுக்கெல்லாம் எவரெஸ்டா உள்ளது பிரம்மஹத்தி. பிரம்மஹத்தின்னா என்ன தெரியுமா, வேதம் படித்த பிராமணனை கொலை பண்ணுறது, அதுதான் பிரம்மஹத்தி. ராமருக்கே ஒரு கவலை வந்துருத்தான், ராமபிரான் சாட்சாத் விஷ்ணு சதுர்பாகா அர்ச்சாவதாரமாக பகவான் அவதாரம் பண்ணின பகவானுக்கே ராவணனை நாம் கொலை பண்ணிட்டோமே. ராவணனுக்கு பௌலஸ்தியன்னு பேர், புலஸ்திய மகர்ஷியனுடைய பேரணம். அதனால் ஒரு பிராமணனை அடித்து கொலை பண்ணிட்டோமே, அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவனை நம்ம கொலைனா பண்ணிட்டோம், நமக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிட்டோ என்னமோ அப்படின்னு ராமனுக்கே சந்தேகமா. அதனால் ராவணவை தான் ஆனதும் பட்டாபிஷேகம் ஆன பிற்பாடு சமுதல் காரியமாக சீதையை அழைச்சிண்டு ஆஞ்சநேயர் அழைச்சிண்டு ராமேஸ்வரத்தில் வந்து கடலால் கடல் மண்ணியே சீதா பிராட்டி பிடிச்சி வச்சு அதில் பகவான் ராமன் லக்ஷ்மணன் பூஜை பண்ணல, இங்கந்தான் ராமநாசன், ராமஸ்ய நாசகா ராமநாசகா, அந்த பரமேஸ்வரனை ஆராதிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி. விஷ்ணு வேறு சிவன் வேறு இல்லை, சுவாமிகள் நன்னா அனுபவிக்கிறார். சிவஸ்தகிருதயம் விஷ்ணு, விஷ்ணுஸ்தகிருதயம் சிவா, அவ்வளோதான். காலம்பரம் பார்வதி பரமேஸ்வரால் கணபதி சுப்பிரமணியத்தோட காலம்பரம் ஏந்துன்ற உடனே நேராக வைகுண்டம்தான் போவாளாம். பிரபோ ரங்கநாதா பரமபோதை வைகுண்டநாதன் போய் தரிசனம் பண்ணி இன்றைக்கி நல்ல பொழுதாக போகணும், எந்த விதத்துலேயும் எல்லா காரியங்கள்லையும் நமக்கு ஜெயம் ஏற்படணும், இதுதான் காப்பாற்றணும், எல்லாம் நன்னா நடக்கும், கவலைப்படாதுங்கோ போய்ட்டு வாங்கோ. அவள் உத்தரவு கொடுத்தப்புறம்தான் லோகத்தில் உள்ள சிருஷ்டி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம் பஞ்சகிருத்திய பாராயணம். சாயங்காலம் 6 மணி ஆகிடுத்துன்னா மகாவிஷ்ணு மகாலட்சுமி அனந்த கருட விஸ்வக்சேநாதிகளோட கிளம்பி நேராக கைலாசத்துக்கு வருவாளாம் மகாவிஷ்ணு. சாயங்காலம் வந்து பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணணும். கலம்புற எழுந்தனோடனே சிவங்களுக்கு போகக்கூடாது, சாப்பாட்டுக்கே ஆபத்தாக போயிடும். அங்கே போனால் பஸ்மா தானே, விபூதி தானேரா, இங்கே போனால் தான் நல்ல புளியோதரை நல்ல லட்டு நல்ல தயிரிங்காதம் தத்யோதனம் கையில் வச்சுருந்தா ஆனந்தமாக சாப்பிட்லாம். அந்த ருச்சியே ருச்சி, அது பிரசாதம். நம்ம ஆதில் சமைச்சா வெறும் சாதம், சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டா பிரசாதமாகிடுது. அந்த மாதிரி பகவானை அனுபவிக்கணும். இந்த 7 மலையும் இருக்கே திருப்பதி பற்றி சொன்னார் இன்னைக்கு சுவாமி, அகம் தூரதஸ்தே பதாம் போஜயுக்ம பிரணாமேச்ச ஜாகத்ய சேவாம் கரோமி சகிருத்தேவஜா நித்ய சேவா பலம் துவம் பிரஜச்ச பிரஜச்ச பிரபோ வெங்கடேஷா. ரொம்ப தூரத்தில் இருக்கேன், திருவனந்தபுரத்துலேருந்து திருப்பதிக்கு போகணும்னா அது எங்கேயோ இருக்குது, இது எங்கேயோ இருக்குது. ஆனால் நித்தியம் உன்னை வந்து சேவை பண்ணணும்னு ஆசை மாத்திரம் இருக்கு. நான் எப்படி வந்து சேவை பண்ணுறது, பிரணாம இச்சையா ஆகத்திய சேவாம் கரோமி, ஒரு நமஸ்காரம் தான் பண்ணுறேன், நீ எனக்கு நித்திய சேவா பலன்பம் என்ன அக்கிரமம் பாருங்க. ஒரு இங்கேருந்து நமஸ்காரம் பண்ணி பிரபோ வெங்கடேஷா அப்படின்னு சொல்கிறேன். நித்தியம் அப்படிங்கிறதுக்கு தினம் தினம்னு அர்த்தம் இல்லை, நிமிஷத்துக்கு நிமிஷம்னு அர்த்தம். ஒவ்வொரு நிமிஷமும் ஒன்று நான் சேவை பண்ணின பலனை நீ எனக்கு கொடுக்கணும், சகிர்சேவையா. அது ஒரு தடவை போய் சேவை பண்ணியிருந்தா தானே ஞாபகத்துக்கு வரும், ஜென்மாவில் ஒரு தடவையாவது போய் திருப்பதியில் போய் சேவை பண்ண வேண்டாமா. சகிர்சேவையா நித்திய சேவா பலம் தம் பிரயச்ச பிரயச்ச பிரபோ வெங்கடேஷா அப்படின்னு பிரார்த்தனை. அற்புதமான முறையில் இந்த குலசேகரார்வாள் அருளிய 10-11 பாசுரத்தையும் ரொம்ப நன்னா அனுபவித்தோம். ஒவ்வொரு ஆழ்வார்களும் பகவானை அனுபவித்த எத்தனை ஆழ்வார்கள் உண்டோ, எத்தனை ஆழ்வார்னு தெரியாது, ஒவ்வொரு ஆழ்வாரும் அனுபவித்த ஒவ்வொரு நாளைக்கும் சுவாமிகள் வாக்காள திருவாக்கு சொல்லி நாம் அனுபவிக்கணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கோபிகா ஜீவன ஸ்மரணம். அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு 3 மணி நேரம் சொன்னதை 3 நிமிஷத்தை முடிச்சுட்டேன், ஒரு வணக்கத்தை போட்டு முடிச்சுட்டேன்.
அதுதான் வேதம் தெரிஞ்சவா, வேதமே கொண்டாடும் உருமலை, வேதம் வேங்கட விற்பன விலங்கு வேத விற்பே அப்படின்றார் நிகமாந்த மகாதேசிகள் சொல்றார். அது ஸ்வயம் வேதமே மலையாக்குன்றார். அது ஒரு சிகரம் அது மாதிரி சுவாமி வந்து சாதிச்சார். ஹரே சம்மிதையில் ஏழு காண்டம், ஏழு காண்டமும் ஏழு மலையாக நான் தான் டைம் கொடுக்க மாட்டேன்ற சுவாமி தான் நீ அதுதான் கொஞ்சம் மனசு உறுத்தரு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஜானகி காந்த ஸ்மரணம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம் பெருமானார் திருவடிகளே சரணம் சர்வம் குருவார்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோகா சமஸ்த சுகினோ பவந்தோ. லோகா சமஸ்த சுகினோ பவந்தோ. சாந்தி. ஜெய் ஸ்ரீந்து மாதா கீ. ஜெய் போலோ ஸ்ரீ திருமலா திருப்பதி க்ஷேத்ர கீ. ஜெய் போலோ ஸ்ரீ அல்மேல் மங்கா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச சுவாமி கீ. ஜெய் போலோ ஸ்ரீ அனந்தபுரி க்ஷேத்ர கீ. ஜெய் போலோ ஸ்ரீ ஹரிலக்ஷ்மி நாயிகா சமேத ஸ்ரீ 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 அனந்த பத்மநாப சுவாமி கீ. சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாப. மலையப்பனுடைய சாநித்தியம் பூரணமாக இருக்குன்றதுக்கு ஒரு விஷயம், சாதாரணமாக நிவேதனம் ஆராதனம் பண்ணும் பொழுது மணி அடிக்கிறது உண்டு, மணி அடிக்க வரல, மணி இருந்தும் அடிக்கலை. மலையப்பனுடைய சாநித்தியம் பூர்ணாதனால மணி அடிக்க வரல. நான் தான் பார்த்தேன், மணியை பார்த்தேன், அவனையும் பார்த்தேன், அவனுக்கும் தோணலை. சரி ரைட்டு, மலையப்ப சுவாமி சாநித்தியம் பூர்ணமாக இருக்குன்றதுக்கு பிரத்யட்சம். கேரள சம்பிரதாயமே நைவேத்தியம் பண்ணும்போது மணி அடிக்கிறது இல்லை, சுவாமி நிம்மதியாக சாப்பிடணுமா சத்தம் இல்லை. தீபாராதனை போது மணி அடிப்பா. தமிழ்நாட்டில் தீபாராதனை போது மணி அடிக்கிறது இல்லை. வாஸ்தவம் வித்தியாசம் பாருங்க. ராதே கிருஷ்ணா ஏடுகுள்ள வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா.